மாடிடம் செடிக்க உருமாறிய கருமாறினி உருமாறிய கருமாறினி வடிவேல் கவுண்டனூரில் வடிவேல் கவுண்டனூரில் வந்தமர்ந்த சிறி சின்னமாரியம்மா அன்னையே உன் அடிதொட்டு வணங்குகிறேன் அன்னையே உன் அடிதொட்டு வணங்குகிறேன் ஆயிரம் கன்றடையாளே அகிலம் காப்பாணியே முச்சங்க புலவர் முதல் முந்தானாள் புலவர் வரை இச்சை மதுவெனவே எண்ணி குடித்ததிலே முச்சங்க புலவர் முதல் முந்தானாள் புலவர் வரை இச்சை மதுவெனவே எண்ணி குடித்ததிலே மிச்சம் மிகுதியுள்ளோ மிச்சம் மிகுதியுள்ளோ முத்தமிழ் பாருந்தி முத்தமிழ் பாலருந்தி கொச்சை கவிபாடும் பச்சை குழந்தையான் கொச்சை கவிபாடும் பச்சை குழந்தையான் வேச இனம் போலும் விளையாடும் கவி பெண்ணை வேச இனம் போலும் விளையாடும் கவி பெண்ணை மீசை முளைக்கு முன்னே மோகித்த சிறுவன் என்ற காரணத்தினால் அன்னை தமிழே உனக்கு என் ஆயிரம் வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய வடிவேல் கவுண்டனூரிலே இருக்கிற ஊர் கவுண்டர் மந்திரி கவுண்டர் இன்னும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய அம்மன் திருவிழாவிலே ஒரு சிறப்பானது ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். நண்பர்களே, பங்குனி மாதம் என்றாலே பங்குனி மாதம் என்றாலே அம்மன் பண்டிகை தொடங்குகிற மாதம். பங்குனியில் தொடங்கி சித்திரை தொடர்ச்சியாக விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிற நாள். நண்பர்களே, இந்த பங்குனி மாதத்திலே ஏன் திருவிழா நடைபெறுகிறது என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு காலத்தில் சமதக்கிண முனிவர் என்று சமதக்கிணி முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அந்த சமதக்கிண முனிவிற்கு மனைவி ரிஷிபத்னி ரேணுகாதேவி. அந்த சமதக்கிண முனிவரும் ரேணுகாதேவியும்
இறைவனை மும்மூர்த்திகளை வணங்குவதிலே சிறிதும் குறையில்லாமல் தெய்வத்தை வணங்கினார்கள். இவருடைய பூஜையை மெச்சித்தான் திருமாலே ஒரு காலத்திலே இவர்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று திருமாலே ஆசைப்பட்டார். நண்பர்களே, சமதக்கினி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் ஆறாவது மகனாக பரசுராமராக மும்மூர்த்திகளிலே ஒருவனான திருமால் வந்து அவதரித்தார். அப்படி அவதரிக்கிறார் அந்த சூழ்நிலையிலே தான் நண்பர்களே சமதக்கினி முனிவரும் அந்த ரேணுகாதேவி அம்மையாரும் தினந்தோறும் சிவபூசை செய்வார்கள். அவர்கள் சிவபூசை செய்வதற்காக அவர் குடிலே அங்கு கோயிலிலே இருப்பார். ரேணுகாதேவி அம்மையார் என்ன செய்வார் என்று சொன்னால், ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்றிலே புது மண் எடுத்து அந்த மண்ணிலே ஒரு பானை செய்து, அந்த பானை பச்சை மண்ணிலே பானை செய்து அந்த பானையிலே நீர் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய கணவரான சமதக்கிர முனிவரிடத்திலே தினந்தோறும் பூஜைக்காக கொண்டு வந்து நீர் கொடுப்பாள். அப்படி தொடர்ச்சியாக நீர் எடுத்து வந்து சிவபூஜை செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் இந்த அம்மையார் ரேணுகாதேவி அம்மையார் நதிக்கரையிலே போய் அங்கே குடத்திலே புது மண்ணால் ஆன சட்டியை செய்து தண்ணீரை நிரப்பி நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் தண்ணீரிலே ஒரு உருவம் தெரிகிறது. யாரோ ஒரு கந்தரவன் மேலே பறந்து போகிறான், அவனுடைய நிழல் கீழே படுகிறது. அப்பொழுது இந்த அம்மையார் ரேணுகாதேவி நினைத்தால், ஆகா, என்ன, கந்தர்வரிலே கூட இவ்வளவு பெரிய ஒரு அழகானவன் இருக்கிறானா என்று ஒரு நிமிடம் யோசித்தால், நண்பர்களே, அந்த மண் பானையிலே இருந்த நீர் உடைந்து நீர் ஆற்றோடு கலந்து போய்விட்டது. அதற்கு பிறகு ரேணுகாதேவி மீண்டும் அந்த மண்ணால் பானையை பிடித்து தண்ணீர் கொண்டு வந்து போய்விடலாமே என்று செய்தால், அவளால் பானையை செய்ய முடியவில்லை. நினைத்து பாருங்கள், மனதால் நினைத்தால், கந்தரவன் கூட இவ்வளவு அழகாக இருப்பானா என்று மனதால் நினைத்தால் அவளுடைய பானை வரவில்லை. நெடுநேரம் ஆகிவிட்டது என்று சொல்லி சமதக்கினி முனிவர் என்ன செய்தார் நண்பர்களே, தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்தால் என்ன நடந்திருக்கிறது என்று ஞான திருஷ்டியால் அவர் பார்த்தார். பார்க்கிற போதுதான், ஆஹா, கந்தரவன் போகிறான், அந்த நேரத்திலே இவர் நீர் எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரையிலே இருக்கிறாள், இவன் கந்தரவன் அழகாக இருக்கிறான் என்று சொல்லி மனதால் அவள் கற்பிழந்தாள். ரேணுகாதேவி மனதால் கற்பிழந்தாள். கடும் கோபம் கொண்டவன் தன் ஆறு மகன்களையும் அழைத்தான். அந்த முனிவர் அழைத்து, அவள் உன் தாய், மனதால் கற்பிழந்து விட்டாள், உடனே அவளை தலையை வெட்டி வா என்று சொன்னான். ஐந்து குழந்தைகளும் சொன்னார்கள், மூத்தோர்கள் ஐந்து பேரும் சொன்னார்கள், என் தாய் அவளை வெட்டுகிற பாவத்தை எங்களால் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் அவதார புருஷனாக இருக்கிற பரசுராமன் ஏனென்று சொல்லவில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்களே, அதை சிரமேற்கொண்டு கோடாரியை எடுத்துக்கொண்டு தன் நதிக்கரைக்கு போனான். தாயை தேடி, எதற்காக, தாயின் தலையை வெட்டுவதற்காக போகிறான். பரசுராமன் ஆக்கிரோசத்தோடு கோபத்தோடு சினம் கொண்டு போய்க் கொண்டிருக்கிறானே என்று அந்த எல்லோருக்கும் அந்த செய்தி பரவுகிறது. அந்த ஆற்றங்கரையிலே ஒரு சலவை தொழிலாளி பெண் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார். அவள் குடில் இருக்கிறது. அந்த செய்தி அவளுக்கு கிடைக்கிறது. கிடைத்தவுடனே, ஆகா, ரேணுகாதேவி எப்படிப்பட்ட பதிவிரதை, இவளை வெட்டுவதற்காக இந்த மகன் வருகிறானே என்று சொல்லி அந்த அன்னையிடத்திலே போய், அம்மா, உன் மகன் சினம் கொண்டு வருகிறான், உன்னை கொள்வதற்காக வருகிறான், ஆகவே நீங்கள் இந்த குடிலுக்குள் போய்விடுங்கள், உங்கள் மகனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னாள். அப்படி சொல்லுகிற பொழுது அவள், என் மகன் என்னை வெட்டினால் வெட்டட்டும், நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிறாள். ஆனால் விடாமல், தாயே, என் சொல்லை கேளுங்கள், எனக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் உள்ளே போங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த சலவை தொழிலாளி பெண்ணினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு குடிலுக்குள் போய்விட்டாள் ரேணுகாதேவி. பரசுராமர் கோபத்தோடு வருகிறார். கையிலே கோடாரி இருக்கிறது. ஆனால்
அன்னையில் சிறந்த தெய்வம் கிடையாது. அப்படிப்பட்ட அன்னையை நீ கொல்ல வந்து விட்டாயே, இது பெரும் பாவம், வேண்டாம், சினம் தணிந்து தாயை விட்டு விடுங்கள் என்று மன்றாடி கேட்கிறார் அந்த செலவி தொழிலாளி பெண். அப்படி கேட்கிற பொழுது நண்பர்களே, பரசுராமன் விடாப்பிடியாக இருக்கிறான், என் தந்தை சொல்லிவிட்டார், என் தாயுடைய தலையை நான் கொண்டு போய் வைத்திருவேன், இதை தடுத்தால் உன் தலையை வெட்டி வீழ்த்தி விட்டு என் தாயினுடைய தலையை எடுத்துச் செல்வேன் என்று பரசுராமன் சொல்லுகிறார். என்ன சொல்லியும் அந்த அம்மா நகரவில்லை. கடைசியாக வேறு வழி இல்லாமல் பரசுராமன் அந்த சலவை தொழிலாளி பெண்ணினுடைய தலையை வெட்டி தலைவேறு முண்டவேறாக கடத்திவிட்டு உள்ளே சென்று தாயினுடைய குடுமையை பிடித்து அந்த கேசத்தை பிடித்து தாயினுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்து கொண்டு வர்ணசாலைக்கு போகிறான். அங்கே போயிருக்கக்கூடிய சமதக்கனி முனிவரத்திலே, தந்தையே பார், என் தாயினுடைய தலை என்று சொன்னான். பரசுராமர் மெய் சிலிர்த்து போனார். நண்பர்களே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று அதை சரியாக செய்திருக்கிற பரசுராமா, நீ கேள், நீ என்ன வளம் கேட்டாலும் தருகிறேன் என்று சமதக்கினி முனிவர் சொன்னார். உடனே பரசுராமன் சொன்னான், தந்தையே, நீங்கள் எப்படி முக்கியமோ அப்படி என் தாய் முக்கியம். ஆனால் அதற்காக என் தாயை உயிரோடு தர வேண்டும் என்று கேட்டான். உடனே அவர் சொன்னார், ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த மந்திர கமண்டலத்திலே இருக்கிற தண்ணீரை கையிலே, பரசுராமன் கையிலே கொடுத்து உன் தாயினுடைய உடலையும் தலையையும் ஒட்ட வைத்து சேர்த்து, இரண்டையும் சேர்த்து மந்திரம் சொல்லி இந்த கமண்டலத்திலே இருக்கிற நீரை தெளித்தால் உன் தாய் உயிரோடு வந்து விடுவாள் என்று சொன்னார். தாய் உயிரோடு இறந்த தாய் வருகிறாளே, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அந்த மகனுக்கு. அவன் சந்தோஷத்தோடு, ஆகா, தன் தாய் வரப்போகிறாள் என்று அவசர அவசரமாக வேக வேகமாக திறந்து விரைந்து ஆற்றங்கரைக்கு போனான். நண்பர்களே, அங்கே போய் தலையை எடுத்து அந்த முண்டத்தோடு சேர்த்து தகப்பன் சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்லி அந்த கமண்டலத்தில் இருக்கிற நீரை ஊற்றி தெளித்தான். தெளித்தவுடன் உயிர் பெற்று எழுந்து விட்டாள் தாய். ஆனால் நண்பர்களே, அவன் போன வேகத்தில் தந்தை உயிர், தாய் உயிர் பெறுவாள் என்கிறதிலே என்ன செய்தான், தாயினுடைய தலையை எடுத்தான், ரேணுகாதேவியினுடைய தலையை எடுத்தான், சலவை தொழிலாளியினுடைய அந்த பெண்ணினுடைய முண்டத்தோடு பொருத்தி அவரை உயிர்ப்பெற செய்து விட்டான். நண்பர்களே, கருமாறி உருமாறி என்று நான் முன்னே சொன்னேன், ரேணுகாதேவியினுடைய உடலும் சலவை தொழில் பெண்ணினுடைய தலைவை தொழிலாளியுடைய பெண்ணினுடைய உடம்பும் கொண்டதுதான் நம்ம சின்ன மாரியமாக இங்கே அமர்ந்திருக்கிறார். சலவை தொழிலாளி பெண் சாதாரணமானவள் அல்ல. அவர் சொன்னார், சமதக்கனமுனி சொன்னார், உன் தாய் சிறந்த பதிவிரதை அவள், ஆகையினால் இரண்டு பேரும் தாயாக தெய்வமாக மாரியம்மாவாக காட்சியளிக்கிறார்கள். இன்னொரு கதை இதற்கு உண்டு. அதில் எப்படி என்று சொன்னால், ரேணுகாதேவியின் உடலையும் ரேணுகாதேவியினுடைய தலையும் ஒன்று சேர்த்து அந்த ஒன்றாக சேர்ந்து உயிர்ப்பித்து வந்து விடுகிறாள். உயிர்ப்பித்து வந்து விடுகிற பொழுது அவள் என்ன செய்கிறாள், தாய், அந்த தாயானவள் ரிஷியோடு போய் சேர்ந்து விடுகிறாள். அதற்கு பிறகு கர்த்தவீரி அர்ஜுனன் என்பவன் தேவர்களுக்கு சொந்தமான இந்திர தேவர்களுக்கு சொந்தமான காமதேனு பசுவை கொண்டு போய் வைத்துக் கொள்ளுகிறான். அப்பொழுது கந்தரவேரி அர்ஜுனனோடு பரசுராமன் போரிட்டு அவனை கொள்கிறான். பரசுராமன் இறந்து பிறகு காமதேனு பசுவை கொண்டு வந்து தேவர்களிடத்துக்கு கொடுக்கிறார் பரசுராமர். அப்படி கொடுத்து விட்ட பிறகு அந்த கர்த்தவீரி அர்ஜுனனுடைய மகன்கள் சமதுக்கணி முனிவனை கொன்று விடுகிறார்கள். சமதக்கினி முனிவனை கொன்றுவிட்ட பிறகு, கணவன் இறந்துவிட்ட பிறகு நாம் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஆற்றம் கரைக்கு சென்று அங்கே இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி போட்டு அதிலே தீ மூட்டி அதிலே ரேணுகாதேவி விழுந்து நெருப்பு பற்றி எரிகிறது. அப்பொழுதுதான் நண்பர்களே, மழை மும்மாறி மழை பொழிந்து ஆறாக பெருக்கெடுத்து நதியிலே அடித்து கொண்டு போய் வேப்ப மரத்தை சுற்றி நின்றாள். உயிர் தப்பிவிட்டால் வேப்பம் தலையை இங்கே கட்டுகிறோமே அம்மனுக்கு, உடல் புறாம் வெந்து விட்டது,
தாழ முடியாத வெப்பம். கூளை கொடுக்கிறார்கள், வேப்பிழையை கொடுக்கிறார்கள், மோர் கொடுக்கிறார்கள், குளிர்ச்சியான இளநீர் கொடுக்கிறார்கள். இப்படித்தான் மாரியம்மாவை நாம் மாரியம்மன் என்கிற தாயினுடைய வரலாறு இருந்திருக்கிறது. நம்முடைய பசுராஜ் கேட்கிற பொழுது நான் பட்டிமன்றத்துக்கு நீங்களே தலைப்பு சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் ஒரு அந்த தலைப்பைத்தான் எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொன்னார், ஆன்மீகமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார், கேட்டார்கள் என்று சொன்னால். அதற்காக அன்னை கருமாறி உருமாறி வந்த வரலாறை உங்களுக்கு சொன்னேன் நண்பர்களே. இன்றைய தினம் வாழ்க்கை, இன்றைக்கு சூழ்நிலையில் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இனிய பூந்தோட்டமாக இருக்கிறதா அல்லது நெடிய போராட்டமாக இருக்கிறதா என்று ஒரு தலைப்பை சொல்லி இருக்கிறார்கள். வாழ்க்கை என்றால் குடும்பம், வாழ்க்கை என்றால் குடும்பம், குடும்பம் என்றால் வாழ்க்கை. குடும்பம் வாச மலர்களின் தோட்டம், குடும்பம் என்பது வாச மலர்களின் தோட்டம், அது பாச மலர்களின் கூட்டம், அது நேச மலர்களின் கூட்டம். பாசத்தில் பாசத்தில் பாசம் உரசிக் கொண்டதில் பாசம் உரசிக் கொண்டதில் தென்றலானது அதிகமாக உரசிக் கொண்டால் அது தீயாகி விடுகிறது. தென்றலாக இங்கே ஒரு அணி, தீயாக இங்கே ஒரு அணி, இருவேறு அணிகள் இருக்கிறது. நண்பர்களே, இந்த இருவேறு அணிகளும் உங்களுக்கு நல்ல சுவையான நல்ல கருத்துகளையும் நகைச்சுவைகளும் கொடுக்க இருக்கிறார்கள். கொஞ்சம் பேசாத இருங்களே நண்பர்களே. இது போல இந்த பட்டிமன்றம் இருக்கிறது, நேரம் கடந்து போயிருக்கிறது. நெருப்பு என்பது தொட்டால் சுடும், நெருப்பு தொட்டால் சுடும் என்பது அறிவு, தொட்டு சுட்டுக்கொள்வது அனுபவம், தொட்டு சுட்டுக்கொள்வது அனுபவம், தொடாமல் இருப்பது பட்டறிவு அல்லது தெளிவு. அப்படி வாழ்க்கையில் கஷ்டம் வரும், வாழ்க்கையில் நஷ்டம் வரும், மனம் தளரக்கூடாது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன், ஏன்னா நிறைய பேச்சாளர்கள் பேச வேண்டும், நேரம் கடந்து விட்டது. ஒரு காக்கை இருந்தது, ஒரு ஊரில் ஒரு காக்கை இருந்தது. அது எந்நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது வாட்டமாக இருப்பதை ஒரு கொக்கு கவனித்தது, நாரை கொக்கு கவனித்தது. போய் ஒரு நாள் காக்கை இடத்திலே கேட்டது, ஏன் நண்பா, எப்பொழுது பார்த்தாலும் சோகமாகவே துயரமாகவே இருக்கிறாயே, ஏன் என்று கொக்கு கேட்டது. அந்த நாரைக்கு என்ன பதில் சொன்னது காகம் என்றால், நண்பா, நான் எங்கு பார்த்தாலும் உடல் முழுக்க கரேன் என்று இருக்கிறேன், இருட்டில் என்னை வெளிச்சத்திலேயே என்னை தெரிவதில்லை, இப்படிப்பட்ட ஒரு படைப்பை இறைவன் எனக்கு படைத்து விட்டானே என்று இறைவனை நொந்து நான் வருத்தப்படுகிறேன் என்று காக்கை சொன்னது. அதற்கு அந்த கொக்கு சொன்னது, நீ கருப்பாக இருக்கிறாய், வெளியேறு என்று நான் வெள்ளைக்காரனை போல் இருக்கிறேன் வருத்தம் எனக்கும் இருக்கத்தான் செய்கிறது என்று அது சொன்னது. இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு அந்த கொக்கு சொல்லுது ஒரு விஷயம் சொன்னது, நான் ஒரு நிறம் வெள்ளை, நீ ஒரு நிறம் கருப்பு, பார் அங்கே ஒரு பஞ்சவர்ண கிளி இருக்கிறது, ஐந்து வண்ணங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னது. சரி வா, அதனுடைய வரலாறை கேட்போம் என்று சொல்லி இரண்டும் சேர்ந்து கொண்டு போய் பஞ்சவர்ண கிளியிடத்திலே கேட்டது. நண்பர்களே, பஞ்சவர்ண கிளியிடத்திலே கேட்கிற பொழுது அந்த கிளி சொன்னது, நண்பா, நீ கருப்பு, நீ வெள்ளை, நான் பஞ்சவர்ணம், நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள், அந்த மயிலை பார், எத்தனை வண்ணங்கள் இருக்கிறது, எத்தனை வண்ணங்கள் இருக்கிறது என்று சொல்லும்போது மூன்று பேரும் சேர்ந்தார்கள், காக்கை, கொக்கு, பஞ்சவர்ண பறவை, இந்த மூன்றும் சேர்ந்து கொண்டு மயிலுக்கு போனது. ஒரு அருங்காட்சியகத்திலே கூண்டுக்குள்ளே அந்த அழகை மயிலை அடைத்து வைத்திருந்தார்கள். ஆகா நண்பா, என்ன அழகாக இருக்கிறார், எத்தனை சிரிப்பு இருக்கிறது, எவ்வளவு அருப்பிரதமாக இருக்கிறாய், உன் நளினம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போனார்கள்.
அதற்கு சொன்னது அந்த மயில் சொன்னதே, நண்பர்களே நீங்கள் கருப்பாக இருக்கிறீர், வெள்ளையாக இருக்கிறேன், பஞ்ச வண்ணங்களாக இருக்கிறாய், ஆனால் நான் பல வண்ணங்களிலே அழகாக இருக்கிறேன், ஆனால் என்னை அடைத்து வைத்திருக்கிறார்கள், என்னை விட உங்கள் வாழ்க்கை பரவாயில்லை என்று சொன்னது. ஆக ஒரு பையன் படிக்கல, இன்னொரு பையனை பார்த்து ஏண்டா அந்த பையன் எவ்வளவு அழகா படிக்கிறான்ங்கிற ஒப்பீடு செய்யாதீர்கள். வாழ்க்கையில் பரமசிவனும் பார்வதியும் இந்த உலகத்திலே யார் சந்தோஷமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து வரலாம் என்று பூலோகத்துக்கு வந்தார்கள். பூலோகத்துக்கு வருகிற பொழுது ஏத்த இறக்கிறது பெரியவங்களுக்குலாம் தெரியும், சின்ன பசங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கவலை இறக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஏத்தன்னு சொல்லுவாங்க. மாட்டை கட்டி கிணத்துல பரிசாலெல்லாம் வச்சு தண்ணி கொண்டு வந்து உத்தரவுது, இந்த பசங்களுக்குலாம் தெரியாது. அப்படி ஒருவன் ஏற்றம் இறைத்து கொண்டு வெயிலே பாட்டு பாடி கொண்டிருந்தான். பரமசிவனும் பார்வதியும் மனித ரூபத்தில் வந்து, ஏனப்பா இந்த வெயிலிலே இப்படி ஏற்றம் இறைச்சிட்டு இருக்கிறியே, உனக்கு கஷ்டம் இல்லையா, உனக்கு என்ன வருமானம், எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், ஐயா என்னுடைய சம்பளம் 8 வராகம், அன்றைக்கு வராகம் 8 வராகம், இந்த 8 வராகத்திலே 2 வராகத்தை நான் தர்மம் கொடுக்கிறேன் என்று சொன்னான். என்ன சொன்னான், 8இல் 2ஐ நான் தர்மம் கொடுக்கிறேன், 2ஐ வட்டி கட்டுகிறேன், இன்னும் 2ஐ வட்டிக்கு விடுகிறேன், மீதும் 2ஐ சேமிக்கிறேன் என்றான். உடனே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கோபம் வந்துவிட்டது. ஏண்டா வட்டி கட்டுறேங்கிற, வட்டிக்கு கொடுக்கிறேங்கிற, இது என்ன கணக்கு புரியல அப்படின்னு கேட்கும்போது சொன்னான், நண்பர்களே என் வீட்டிலே என் அக்கா வாழா வெட்டியாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அவை தர்ம கணக்கு, அவளுக்கு சோறு போட்டுக் கொண்டிருக்கிறேன், அதை தர்ம கணக்கு 2 வராகம் என்று சொன்னான். என் தாய் தந்தைகள் வயதானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சாப்பாடு போட வேண்டும், என்னை சிறு குழந்தையாக தாளாட்டி சீராட்டி வளைத்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்ததற்கு வட்டியாக 2 வராகங்களை கொடுக்கிறேன் என்று சொன்னான். என் பிள்ளைகள், நான் எனக்கு வயதானால் என் பிள்ளைகள் எனக்கு உணவு போடுவார்கள் என் வயோதிய காலத்திலே, அதற்கு 2 வராகம் என்று சொல்லி மீதி 2 வராகத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அவன் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான், வெயிலிலே மகிழ்ச்சியாக இருக்கிறான். நண்பர்களே ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். ஒரு வயதான பெரியவன், ஒரே ஒரு மகன், அவன் என்ன செய்தான், தன் தகப்பனை எடுத்துக்கொண்டு வாழ முடியவில்லை, மகன் மருமகள் குழந்தைகளோடு அவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அவனுக்கு அந்த வாய்ப்பை அவர்கள் கொடுக்கவில்லை. அவனை என்ன செய்தார்கள், ஒரு பாரம் என்று நினைத்து கொண்டு போய் ஒரு அனாதை விடுதியிலே, விடுதியில், அனாதை விடுதி என்றால் பணம் கட்டி சேர்க்கிற விடுதி, அந்த விடுதியிலே கொண்டு போய் பணத்தை கட்டி சேர்க்கப் போகிறான். நண்பர்களே சேர்க்கப் போகிற பொழுது அவனுடைய லக்கேஜை எல்லாம் தூக்கி கொண்டு வரான். உன்னை லக்கேஜாக, உன்னை உன்னுடைய உன்னை பாரமாக நான் நினைக்கவில்லை, ஆனால் என்னை பாரமாக நினைத்து நீ அங்கே அனாதை விடுதியிலே கொண்டு போய் விடுகிறாய் என்று மனதிலே ஏக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த பெரியவர். நண்பர்களே அப்படி ஏக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பெரியவர் நின்று அந்த விடுதி காப்பாளர்களிடத்திலே பேசி கொண்டிருந்தார். அவருடைய லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வந்து அவர் அப்பா உள்ள போன பிறகு அந்த விடுதி காப்பாளரிடத்திலே கேட்டான், என்ன ஐயா நீங்களும் என் அப்பாவும் பேசி கொண்டிருந்தீர்கள், என்ன பழக்கமா என்று சொன்னான். அப்பொழுது சொன்னான், நண்பர்களே 35 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய தாய் எனக்கு உறவுக்காரி, அந்த தாய் உறவுக்காரியாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாத போது என் உறவுக்காரருடைய விடுதி இருக்கிறது, இந்த விடுதியிலே ஆசிரமத்திலே ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தலாமே என்று சொல்லி உன்னை பிஞ்சு குழந்தையாக இருக்கும் போது எடுத்து கொண்டு போய் நண்பர்களே உன்னை வளர்த்தானடா, அவன்தான் இந்த உன்னுடைய தகப்பன், ஒரு நாளும் நீ அனாதை என்பதை சொல்லவே இல்லை, நீ அனாதை விடுதியிலே கொண்டு போய் சேர்த்து விட்டாய். இப்படி ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது. நண்பர்களே இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது. சரி பார்த்து விட்டோம், இதை எப்படி தெரிந்து கொள்வது? இருவேறு அணிகள் வாழ்க்கை, பூந்தோட்டம் இல்லை, வாழ்க்கை போராட்டம் என்று
இருவேறு அணிகள் இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கு மேல நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா நானா ஒரு தீர்ப்பை சொல்ல போறதில்லை. இவர்கள் பேசுகிற பேச்சு, இவர்கள் எடுத்து வைக்கிற கருத்தாளுமை மிக்க கருத்துக்களை, நகைச்சுவைகளை எல்லாம் பார்த்து நீங்கள் ரசிக்கப் போகிறீர்கள். உங்களுடைய ரசனையை வைத்துத்தான் நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன் நண்பர்களே. வாழ்க்கை என்பது நண்பர்களே, ஒரு கவிஞன் சொன்னான், வாழ்க்கை இதுவா வாழ்க்கை, இதுவும் ஒரு நாய் வாழ்தான், இதுவா வாழ்க்கை, இதுவும் ஒரு நாய் வாழ்தான். நீண்ட நாட்களாகவே இதை நிமிர்த்த முடியவில்லை, நீண்ட நாட்களாகவே இதை நிமிர்த்த முடியவில்லை. இயேசு பேசிய மொழியில், புத்த பெருமானின் போதனையில், நபிகளின் நல்லுறையில், திருவள்ளுவரின் பனைவோலையில், திருமூலர் வளர்த்த தீயில் இதை உரசி பார்ப்போம். எதற்கும் இந்த இரண்டு அணிகளையும் கேட்டு முடிவெடுப்போம். ஆக வாழ்க்கை பூந்தோட்டமே என்கிற அணியின் சார்பாக இளந்தன்றல் சரவணன் அவர்களே வாருங்கள், உங்கள் கருத்தை தாருங்கள். என் தாயாக இருக்கின்ற தமிழே, கண்ணே ஓகே, என் தாயாக இருக்கின்ற தமிழே, தொட்டில் தாலாட்ட இலை வளர்த்த தமிழே, ஊன் கலந்து உயிர் கலந்து தேன் கலந்து பலாச்சுளை போல தித்திக்கின்ற தமிழே, உனை உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுமல் புதுநிலவே, அன்பே அழகே, அமுதே இன்பமே, இனிய கனியே, பனியே பசுந்தோகை, மயிலே மன்மத விளக்கே, மாணிக்க சுடரே, மரகத மணியே என்றெல்லாம் அழைத்திடவே தோன்றுகிறது தமிழே. ஆனாலும் தமிழே, உன்னை தமிழே என்று அழைப்பதில் உள்ள சுகம் வேறெந்த வார்த்தைகளிலும் இல்லை. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி துணை நீயே மகமாயி, தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி துணை நீயே மகமாயி, ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே, ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே, கடை கண்ணாலே காத்தருள்வாய் காலமெல்லாம் பார்த்தருள்வாய், கடை கண்ணாலே காத்தருள்வாய் காலமெல்லாம் பார்த்தருள்வாய், தாயே கருமாறி எங்கள் தாயே ஊர் மாறி, சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா, சிங்கமுக வாகனத்தில் வந்து வரம் தந்திடுவாய் எங்கள் குல தெய்வம் அம்மா, தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, தேவி மகமாறி துணை நீயே மகமாயி. எல்லாம் வல்ல நம்முடைய அம்மனை வணங்கி நிகழ்ச்சி துவங்குறங்க. இன்னைக்கு இந்த நடுவரை பற்றி நாம் பேசாமல் பட்டிமன்றத்து போக முடியுமா? ஆமா, அடிச்சு பெஞ்ச மலை அசையாம நின்னா செல, நம்ம செல்லமுடி டேம்ல மீன் பிடிக்க வேணும் வலை, பட்டிமன்றம் தான் இவதான் தலை. அவர் கைத்தட்டாரு பக்கத்துலயா? அப்ப இவரை வணங்கினா உங்களை வணங்கணும். உங்களை எப்படி வணங்குவது என்று எங்களுக்கு தோன்றவில்லை. இப்படி ஒரு மக்களை பார்க்கும் பொழுது உற்சாகம். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், இதோ எந்த தெய்வம் முன்னாலே. என்னங்க தெய்வம்லாம் சொல்றீங்களேன்னா,
செல்ல முடியல, ஊர் விழா, வண்டியில் வந்தவங்க மாட்டிட்டுங்க. நம்ம ஊர் எங்க இருக்குன்னு கேட்டப்ப ரெண்டு பசங்க நம்ம ஊருக்கார பசங்க வந்தாங்க. டேய் தம்பி, உனக்கு எந்த மலரை பிடிக்கும் என்று ஒரு மாணவனை கேட்டேன். எங்க ஊர் பையனா தான் சொல்லியிருப்பான், எனக்கு ரோஜா பூ பிடிக்கும் இருப்பான். இந்த ஊர் பையன் கேட்டான், என்ன மலரை பிடிக்கும்னா அப்படின்னா, டேய் என்னடா இது கூட புரியலே கண்ணு, உனக்கு ரோஜா மலரை பிடிக்குமா? பிடிக்காது. தாமரை பிடிக்குமா? பிடிக்காது. மல்லிகை பிடிக்குமா? பிடிக்காது. ஏ, எந்த மலரைத்தான் பிடிக்கும் என்றேன். எனக்கு பருத்தி மலரை பிடிக்கும்னா, நம்ம ஊர் பையன், நம்ம கவுண்டனூர். டேய் என்னடா சொல்கிறாய், தேசிய மலரான தாமரை உனக்கு பிடிக்கவில்லையா? இல்லை இல்லை, பிடிக்கவில்லை. வாசமே வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ரோஜா மலரை பிடிக்கவில்லையா? பிடிக்கவில்லை. மாலையில் மணந்து மனம் கவர்ந்து மனங்களை எல்லாம் ஈர்த்து கொண்டிருக்கும் மல்லிகை பிடிக்கவில்லையா? பிடிக்கவில்லை. எதற்கடா உனக்கு அந்த பருத்தி மலர் பிடிக்கும் என்றால் சொன்னான் நம்ம கவுண்டனூர் பையன். ஐயா, மற்ற மலர்கள் எல்லாம் மலர்ந்து கருகி வாசத்தை வீசி வாடி விடுகிறது, நான் விரும்பும் பருத்தி மலர் ஒன்றுதான். பருத்தியிலிருந்து வெடித்து பஞ்சாகிறது, பஞ்சு நூலாகிறது, நூல் ஆடையாகிறது, ஆடை ஒருவரின் மானம் காக்க பயன்படுகிறது என்றால் எனக்கு பருத்தி மலரை பிடிக்கும் சொன்னான் நம்ம ஊருக்காரப்பை. அதனால தான் இந்த பாட்டு. என்னதான் நான் இப்படி கவிதை மொழியில் கதை மொழியில் சொன்னாலும் இந்த இளைஞர்களுக்கு புரிய போவதில்லை. உங்கள் மொழியில் சொல்கிறேன், அஞ்சு அஞ்சும் பத்து, நம்ம வடிவேல் கவுண்டன் ஒரு மக்கள்னா கெத்து. இதுக்கு ரெண்டே பேர் தான் கை தட்டுறாங்க. நாங்களே எப்படின்னு தெரிஞ்சுதான் அங்கிருந்து ஒரு லாரியில் ஒரு 100 பேர் கொண்டு உட்காரிச்சு கொஞ்சம் நாங்கள் பேசுகிறப்ப கை தட்டுங்கன்னு சொல்லியிருப்பேங்க. நல்லா கை தட்டுங்க, நீங்கள் கை தட்டினா தான் நாங்கள் பேச முடியும். அஞ்சு அஞ்சு பத்து, நம்ம வடிவேல் கவுண்டன் ஒரு மக்கள் தான் கெத்து. நம்ம முக்கு கடையில் விற்கிது ஆப்பிள் ஜூஸு, நம்ம கவுண்டன் ஒரு பெண்கள் தான் எங்கள் மாசு. பத்தியா, இப்போ தான் ஒரு 5 பேர் கை தட்டுறாங்க. செல்போன்னா வேணும் டவரு, நம்ம கவுண்டனூர் இளைஞர்கள் தான் ஏன் பவரு. இப்போ சரியா போச்சுங்க, இதெல்லாம் ரைட்டுங்க. எதிரணி இந்த ஊரில் வந்து நீங்கள் போராட்டம்னு பேசணும். இந்த 3 பேர் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிடுறேங்கய்யா, அந்த பாவத்துக்கு நாங்கள் ஆளாக மாட்டோங்க. அவங்க 3 பேர் எப்படி, எங்கள் ஐயா மாதிரி ஒரு குரு, அந்த மாதிரி 3 சிஷியர்கள். இவங்க 3-4 பேர் கிளம்பி ஆன்மீக பயணம் போனாங்க. மாட்டு வண்டி, ஒரு மாட்டு வண்டி எங்கள் நடுவர் ஐயாவுக்கு, அவர் துணிமணி மூட்டையெல்லாம் ஒரு பின்னாடி வச்சுக்கிட்டார். அந்த 3 பேருக்கு 2 மாட்டு வண்டி, அவங்க துணிமணியெல்லாம் கட்டிக்கிட்டு குரு சொன்னார், என் துணிங்க வச்சுக்கிறேன் பார்த்துட்டு வாங்கன்னார். வண்டி கிளம்பி போயிட்டே இருந்துச்சுங்க, செல்ல முடியல கிளம்புனது. நம்ம கொம்பாடி ஊர் மேட்டு வரையும் போயிருக்கோம். சாயந்தரம் ஆச்சு, அவர் குளித்து சந்தியாவதனம் பண்ணணும். போய் இறங்கி ஒரு குளத்தில் குளிச்சுட்டு, எங்கப்பா என் துணிமணி மூட்டை எட்டு வாங்கினாங்க. போய் பார்த்தா துணிமணி மூட்டை இல்லை. ஏய் எங்கடா என் துணிமணி மூட்டைன்னு கேட்டார். ஐயா, அது ஏர்கோல்பட்டியிலே உளுந்துருச்சிங்கன்னா ஒருத்தன். ஆனால் பாவிகளை நான் தான் என்ன சொன்னேன், ஐயா நீங்கள் துணி மூட்டையை பார்த்துட்டு வர சொன்னீங்க, அது அங்கேயும் உளுந்துருச்சிங்கண்ணா. ஆனால் போட கூறு கட்ட குப்பு சாமிங்களா, இனிமேல் எது உழுந்தாலும் எடுத்துகிட்டு வரணும் சரியா அண்ணாரு. சரிங்கன்ட்டாங்க, அங்கேருந்து கிளம்பி போனாங்க. பள்ளிப்பட்டிக்கே போய் சேர்ந்துட்டாங்க. பள்ளிப்பட்டி போன உடனே நைட்டு படுத்து தூங்கணும், எல்லாம் படுத்தாங்க தூங்கினாங்க. தூங்க முடியல அந்த குருவால, என்னடா பேட் ஸ்மெல் வருது, கெட்ட வாசனை வருதுன்னு எந்திரிச்சு முந்திரிச்சு பார்த்தாரு. ஒரு மூட்டை கட்டி பக்கத்தில் வச்சுருந்தாங்க, என்னன்னு பிரித்து பார்த்தா குதிரை சாணி, மாட்டு சாணி. டேய் பையன்களை என்னடா, ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்க, எது உழுந்தாலும் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க, வர வர மாட்டு சாணி உழுந்துச்சிங்க, எல்லாம் அள்ளிட்டு வந்துடணும். டேய் நீ இனிமேல் எதுவுமே எடுக்காதீங்க அப்போ கூடன்னாரு. கிளம்புனாங்க. எங்கள் பெரும்பாலுமேட்ட தான் நாங்கள் ஒரு கல் மேலே அந்த வண்டி சக்கரை ஏறி இப்படி ஆடி குரு பொத்துன்னு கீழே விழுந்தாரு. அப்போ வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. சாணாரப்பட்டியில் போய் பார்த்தாங்க. அப்போ தான் குரு கீழே விழுந்தவருக்கு மயக்கம் தெளிச்சு எந்திரிச்சு பார்த்தாரு, என்னடா வண்டி இந்த பக்கம் போய்க்குது, நம்ம பயல்களை காணமணி எந்திரிச்சு கிடுகுன்னு ஓடினாரு. போய் வண்டி நிறுத்தி, ஏன்டா நான் அங்கேயே விழுந்துட்டேன்னா என்னை பார்க்கலையாண்ணா, சாமி விழுந்தீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, இனிமேல் எது விழுந்தாலும் எடுக்கக்கூடாது நீங்கள் சாமி, அதனால் வந்தங்கன்னாங்க. அப்படியாப்பட்ட 3 பேர் அந்த போராட்ட மேனியில் பேச வந்துக்கிறாங்களே, அவங்களாம் நம்பாதீங்க நீங்கள், நாங்கள் உண்மையாகவே வாழ்க்கை பூந்தோட்டம்னு பேசுகிறேங்க. ஐயா நடுவர் அவர்களே, வளமான நிலம் என்றால் இருக்கும் நீரோட்டம், வணங்குகின்ற தெய்வம் என்று இருந்தால் இருக்கும் தேரோட்டம், வாழ்க்கை என்றால் அது பூந்தோட்டம், பூந்தோட்டம் என்று பேசுவதற்கு இந்த பூச்செடிகள் பூச்செண்டுகள் வந்திருக்கிறோங்க. நாங்கள்லாம் பூச்செண்டுகள், நான் நிறையெல்லாம் பேசுறது இல்லைங்க, 5-5 விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். ஐயா எல்லாம் கால் நீட்டி போயிட்டு ரொம்ப வசதியாக உட்காந்துக்கிறீங்க, நல்லது, மகிழ்ச்சி. எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்கள் சுந்தரம்மா பாட்டி உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது. கிடுகுன்னு ஒடையாந்து அந்த மடியில் தலை வச்சு படுத்துக்கலாமான்னு ஆசையாக்குது, துரத்தி விட்டுறீங்களோன்னு பயமாகுங்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு போராட்டம்னு பேசுவாங்க அவங்க,
சுமக்கணுமே அது போராட்டம்னு பேசுவாங்க. எங்க ஆயிரம் போராட்டங்கள் இருந்தாலும் ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனேங்கிறப்ப அந்த அம்மா பெறுகின்ற மகிழ்ச்சி தான் நாங்கள் வாழ்க்கையில் பூந்தோட்டோம். அதனால தான் இவங்களுக்கு சொல்ல வந்தாங்க, ஐயா விக்கலுக்கு பயந்தா வயிறு நிறையாதுங்கய்யா. ஐயா நடுவர் அவர்களே, விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது, வாழ்க்கை சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை நிறையாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும், தயவு செய்யணும். ஆமா, ஏங்க அந்த குழந்தை பெத்து எடுத்த உடனே அம்மா ஒரு தாலாட்டு பாடுவாங்க பாருங்க, அதுதாங்க வாழ்க்கையில உயர்ந்த பூந்தோட்டம். அதோட என்ன மகிழ்ச்சி இருக்கு. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லென இட்டு வைத்தே நான் ஆராரோ என்று தான். ஏன் கண்ணு மைக்கு திடீர்னு குறைஞ்சிச்சு. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லென இட்டு வைத்தேன் நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து சீராட்ட. இப்படி தாலாட்டு பாடுவதில் தான் தாய்க்கு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சி இன்றைக்கு வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறது. இதே பிள்ளை வளர்ந்து மாணவனாகிறான். ஏங்கய்யா எங்க முத்தையா வகுப்புல, அம்மா நல்லா கேளுங்க, இப்படிலாம் இருக்குது. அதனால தான் எங்களுக்கு வாழ்க்கை வந்தா பையன் ஜூன் மாசம் 7ஆம் தேதி ஒரு பையன் வந்தான், சார் சார் எங்கள் பாட்டி செத்து போச்சிங்க சார்னோ. பாட்டி செத்து போச்சோம், ஓ லீவ் ஓடி போயிரு. ஏங்க ஜூலை மாதம் அதே 7ஆம் தேதிங்க அதே பையன், சார் எங்கள் பாட்டி செத்து போச்சிடணும். அடப்பாவி ஏன் 3 மாதம், சரி 2 பாட்டி, அம்மா பாட்டி ஒன்று அப்பா பாட்டி, விட்டு ஓடிப்போ ஓடிப்போம். எங்க ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வர, சார் எங்கள் பாட்டி செத்து போச்சுங்கிறானே. என் ஃப்ரெண்டு பாரு நல்ல தைரியமான ஆள், மச்சான் பயங்கர தைரியம். ஏன்னா வீட்டிலலாம் இருக்கிறதில்ல, இங்கே தான் பேசுறது வந்துடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொன்னார், டே பையனே ஏடா யாருக்கிட்டும் வேலைத்தனத்தை காமிக்க, என்னை பற்றி உனக்கு தெரியாது, என்ன என்னை பற்றி இழிச்சுவா நினச்சிக்கிறியா, என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னார். பையன் சொன்னான், ஐயா கம்னருங்க, உங்களை பற்றி தெரியுதா இல்லையோ, ஆனால் எங்கள் தாத்தாவை பற்றி உங்களுக்கு தெரியுமாண்ணா. நல்ல பெயரேன். அதே மாதிரி தான் என் வகுப்பில் சார் அட்டண்டன்ஸ் எடுத்த, சார் எங்கள் பாட்டை செத்து போயிட்டான்னோம், அங்கே பாட்டிக்கு வந்தால் எங்கள் பாட்டை செத்து போயிட்டான்னோம், பாட்டை செத்து போய் ஸ்கூலுக்கு வந்துக்கிறேன் லீவில் போடான்ட்டேன் போயிட்டோம். சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிச்சு நான் அந்த வழியாக தான் போகணும், நான் தோலில் பையன் மாட்டிட்டு போகிறேங்க. அந்த பையனுடைய வீட்டில் அந்த தாத்தா தின்னு மேலே உட்காந்து காலு மேலே கால் போட்டு வெத்தலையில் சுண்ணாவை தடுமையில் உட்காந்துக்கிறார். நான் போய் கேட்குறேன், ஐயா என்னங்கய்யா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு உங்கள் பேரை லீவு கேட்டோம் தான் நீங்கள் உயிரோட உட்காந்துக்கிறீங்கன்னு அந்த தாத்தா சொன்னார். அப்படியா சொன்னான், பாவி பையன் யாங்கிட்ட வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் செத்து போயிட்டாரு, அதுக்கு பள்ளிக்கூடத்தில் லீவ் விட்டாங்கன்னு வந்தாங்க, அவன் ஏன் ஸ்கூலில் படிக்கலாம், இப்போ இதுக்காக நாங்கள் வேலையை விட்டு வர முடியுமாம்மா, வர முடியாது. அவங்ககிட்ட ஜெயிச்சு 90% ரிசல்ட்டு ஆனுவலில் வரும்பொழுது தான் அப்படி செல்லமடி ஸ்கூல் ரிசல்ட்டு சூப்பர் அப்படிங்கிறப்ப அந்த ஊருக்கு பெருமை, வீட்டுக்கு பெருமை, பிள்ளைக்கு பெருமை, ஆசிரியருக்கு பெருமை. இப்படி வாழ்க்கை பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது. இது மாணவன், அவனே இளைஞனாகிறான். எங்கே எங்கள் சின்ன கவுண்டர், எங்கே அவர் சின்ன கவுண்டரு ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கிறாரு. அன்னைக்கு மேச்சேரி பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணுறாரு, ஒரு இப்படி படித்தவர் அந்த லெட்டர் திப்போன்னு படியில் போட்டு கிட்டு கிட்டுன்னு இறங்கி பழையூர் ரோட்டில் ஓடியாராருங்க. என்னவா இருக்குன்னு நான் போய் அந்த எடுத்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இவர் கவிதை எழுதினுக்கிறாரு, கண்ணே மணிசா உன் காலில் என்ன புது கொலுசா, நீ இன்னைக்கு இருக்கிற ஒரு தினுசா, நாம் ஓடி போயிடலாமா நைசான்னு இவர் எழுதியிருக்கிறாரு ஒரு ப்ளூ பேனாவில். அந்த பிள்ளை ரோஸ் கலர் ஸ்டிக் பென்னில் உன் பாக்கெட்டில் இருக்காடா பைசான்னு எழுதி நிற்குது, அதுக்கு தான் இவர் அந்த சீட்டு அங்கேயே போட்டுட்டு இப்பயே பைசா கேட்கறானா நாளைக்கு எல்லாமே கேட்டு வாழாட்டுங்கன்னு ஓடியாந்த ஐக்கோ கவிதை போல இருக்குது. இப்படியாப்பட்ட வாழ்க்கை அவருக்கு பாரு, எப்படி சிரிச்சுட்டு தாங்கிறாரு. இப்போ அவர் போராட்டமாக என்ன பண்ண, அப்படியே வந்து தொப்பையாத்துக்குள்ள குதிச்சிருக்கணும், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. வாழ்க்கை பூந்தோட்டம்னு இவங்க பேசுகிறாங்க. ஏங்க
அப்ப சின்ன கவுண்டர் சொன்னா போதுமா? அப்புறம் ஆம்பளைங்க தானே பொம்பளைங்க? அப்படி நாம இன்னைக்கு உதாரணத்தை தான் பேசுறேங்க. ஏங்க ஐயா, செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்த என் செல்ல மகள் இன்று தொடர்புக்கு அப்பால். புரியுதா என்னன்ன? செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்த என் மகள், செல்ல மகள் இன்று தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாங்க. இருக்கட்டும், கெட்டு குட்டுச்சவராய் திரும்பி வரப்ப புத்தி வரல, அது பாடமா இருக்குமே. வாழ்க்கை பூந்தோட்டம். ஏங்க பையன் அப்படிதாங்க சொல்லுவாங்க, வீட்டு கடைங்கிறதுல சரியில்லை தருதல் தான் சொல்றாங்க. எந்த பையனும் அப்பா பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தா எவன் பேச்சு கேட்க மாட்டான் என் பையன். அப்படியாப்பட்ட இளைஞர்கள் அதான் சொன்னான், வேலையே கிடைக்காத ஒருத்தையா, வேலையே கிடைக்கலைங்க, படிச்சு தண்டச்சோறுன்னு சொல்றாங்க. ஆனா திடீர்னு ஒரு கம்பெனியில போய் சேர்ந்தான், 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. ஒரு மாசம் பணியாற்றி விட்டு வீட்டுக்கு வந்தான், 10,000 ரூபாய் சம்பளத்தை எடுத்துட்டு நேராக கொண்டு வந்து அம்மாட்டு கொடுத்தான். அம்மா, எந்தாமான், டே ராஜா என் பெத்த மவனே, போய் உங்கள் அப்பாட்டு கொடு, போ. கொடுக்க முடியாதம்மா. டே தயவு செஞ்சு போய் கொடுறா. முடியாது டே, அந்த மனுஷனை மதிக்கவே மாட்டேங்கிறியா, பேச மாட்டியா, அந்த ஆளுக்கு கொடுத்தா எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார், போய் கொடுக்கண்ணே. அதெல்லாம் முடியாது, நீ வாங்குறியா இல்லையா? நான் வாங்க மாட்டேன். சாமி படுத்தான்னு வச்சுட்டு நேராக வந்துட்டான். மாரியம்மா கோயிலில் போய் உட்காந்துக்கிறோம். அவனை பார்க்கறதுக்கு ஃப்ரெண்டு வந்தான், நண்பன் வந்துக்கிறான். என்ன, அவங்க அம்மா உட்காந்து வாசப்பில் அழுந்துட்டுக்குது. என்னம்மா பிரச்சனைன்னு, டே உன் ஃப்ரெண்டு வந்தாண்டா, அந்த காசை கொண்டு போய் எங்கள் அப்பாட்டு கொடுத்தா சந்தோஷப்படுவான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். இருமா நான் போய் கூப்பிட்டு வரேன்னு போய் நண்பனுக்கு புத்திமதி சொல்லி கூப்பிட்டு வரதுக்கு போனான். நண்பா வாடாங்க, ஏன் புரிஞ்சிக்காமல் இருக்கிற? டேய் உனக்கும் புரியல, எங்கள் அம்மாவுக்கு தான் புரியல, என்னன்னு கேளு. ஏன் எங்கள் அப்பாட்டு கொடுக்க மாட்டேன்னு கேள்றான்னா, என்னடா சொல்கிறான்னா, நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்து படித்து வேலை இல்லாமல் இருக்கிறப்ப எங்கள் அப்பா கிட்ட தான் காசு வாங்குவேன், அவர் கொடுப்பாரு நான் வாங்குவேன், அவர் கொடுப்பாரு நான் வாங்குவேன், கொடுக்குற அவர் கை மேலக்கும், வாங்குற என் கை கீழே இருக்கும். இன்னைக்கு நான் போய் ஒரு மாதம் 10,000 சம்பாதிச்சு வந்து இந்தப்பா காசு நான் கொடுத்தா எங்கள் அப்பா கை நீட்டி வாங்குவார், வாங்குற அவர் கை கீழே போயிடும், கொடுக்குற என் கை மேலே போயிடும், என் அப்பாவின் கைகள் எப்பவுமே தாழ்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிற இளைய சமுதாயங்க இது. அப்போ எப்படிங்க அந்த குடும்பத்தில் போராட்டம் இருக்கும்? பூந்தோட்டம் இது வாலிபம். அடுத்து கல்யாண குடும்பம். ஏயா சொல்லுங்க, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டு சொல்லுங்க. நேரடியாக நான் பேச மாட்டேன். கல்யாணம், எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சானவே எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு பாத்துட்டு தான் கேக்குற, போற இடத்துல இப்படிதான் பொண்ணு பாக்குறேன். சரி சரி, கிடைக்க மாட்டேங்குது. நண்பர்களை சொல்லிட்டு குடும்பத்துக்கு போயிடலாங்க. ஐயா இன்னைக்கு எந்த இளைஞன் நண்பனை, இப்ப நீங்க எனக்கு நண்பன், அவர் எனக்கு நண்பன், என் வாழ்க்கையில பூந்தோட்டம் தாங்க. கண்ணீரை துடிக்க கர்ச்சிப்பு, கண்ணீரை துடிக்க கர்ச்சிப்பு, கஷ்டம்னு வந்தா நிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. அப்புறம் எப்படிங்க வாழ்க்கை எங்கே போராட்டம்? பூந்தோட்டங்க, எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாம். குடும்பம், ஐயா டைம்னா மணி அடிங்க நீங்க. குடும்பம் ஐயா நீங்க ஆரம்பிச்சிங்க, எங்க நடுவர் அதில் வந்து நுழைஞ்சிருவாரோன்னு இருந்தேன். குடு கூட்டல் இன்பம், குடு இன்பம், நீ கொடுக்க நான் வாங்க, நான் கொடுக்க நீ வாங்க, இதுதான் குடும்பம். எப்படி இருக்கணும்? எங்க எங்கள் வீட்டில் கூட பிரச்சனை தாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், எங்கள் சித்தப்பாவே கூப்பிட்டு என்னன்னாரு, ஏடா இளந்தென்றல் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு காது கேட்காதான்னு. என்ன அது காது கேட்காதா? நான் ஒன்றும் ஐயோ கொய்யோ முய்யோன்னு கத்தலையே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் செக் பண்ணலாமேன்னு போய் வீட்டுக்கு வெளியே நின்று இன்றைக்கி என்ன சாம்பாருன்னு எங்கள் வீட்டுக்காரி காது கேட்கல. வீட்டுக்குள்ளே போய் கேட்டேன் அசாமை இன்றைக்கி என்ன சாம்பாருன்னு, காது கேட்கல. சமையல் ரூமில் போய் கேட்டேன் இன்றைக்கி என்ன சாம்பாருன்னு, எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிச்சு முருங்கக்காய் சாம்பார்னு மூணு மூட சொல்லிட்டு மூதே வீணுச்சு. அப்போ யாருக்கு காது கேட்கல? எனக்கு கேட்கல. ஐயா அங்கே லீல வினோதன் உட்காந்துக்கிற ஹீரோ மாதிரி எல்லாருக்கும் போகிறா, அங்கே தலைன்னே நினப்பு இல்லை, தளபதினே நினப்பு. அவர் அவங்க ஒய்ஃப் நியாயமான ஒரு கேள்வி கேட்டுச்சு, ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மானே தேனே மயிலே குயிலேன்னுலாம் கொஞ்சிலைங்களே, இப்போல்லாம் ஏங்க கொஞ்சிருதே இல்லைன்னு கேட்டுச்சு. என்ன தப்பாம்மா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, அடி போடி பைத்தியக்காரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க, எலெக்ஷன் முடிஞ்சுமா பிரச்சாரம் பண்ணுவாங்க, போடி. அந்த அம்மாவும் பெருசாக எடுத்துக்கலாம், மகிழ்ச்சியாங்க விட்டு கொடுங்க, வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி வரும்னு சொல்கிறது தாங்க குடும்பம். ஆக இறுதியாக ஐயா சொல்லுங்க, அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு வரும்பொழுது பாமல இல்லைம்மா கோபமாக இருக்கா? வரும்பொழுது ரெண்டு பசங்க கேட்டாங்க, ஐயா நீங்கள்லாம் வந்து அந்த இந்த டான்ஸ் போடுவீங்க, அந்தம்மா வந்து
இந்த காவாலே பாட்டுக்கு யாருங்க டான்ஸ் போடுவாங்கன்னு கேட்டோம். எனக்கு தெரியல காவாலேன்னா என்னடான்னு, அதே தெரியலையா. போங்கய்யா நீங்கள்லாம் உங்கள் வாழ்க்கை போராட்டணும், நான் காவாலை டான்ஸு என்னன்னு தெரியாதுல எங்களுக்கு பூந்தோட்டம். அவங்க சொன்ன தம்பி டான்ஸ்லாம் போட மாட்டாங்க, தமிழ் வார்த்தைகள் நடனமாட விடுவார்கள்னு சொன்னேன் நான். அப்போ அவங்க உண்மை தானே பேசுவாங்க. அவங்க வீட்டில் ஒரு நடந்த சம்பவம் நான் எதையுமே உண்மை தான் சொன்னேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேங்க, அங்கே கல்யாணம் 23 வருஷம் ஆகுதுங்க அவங்களுக்கு, 23 வருஷம். அந்த மண் இந்த அம்மா கேட்டார், ஏயா வாங்க என்னாடி, நானும் 20 வருஷமா 22 வருஷமா சமைச்சு போடுறேன் சொரணியா, நல்லா திங்குறல்ல, என்னைக்காச்சும் என் சாப்பாட்டை பாராட்டினியான்னு கேட்டுச்சு இந்த அம்மா. அப்போ தான் அந்த மனுஷனுக்கு திக்குனுச்சு, ஆமாம்ல அடப்பா இப்போ என் மகனை சொன்ன மாதிரி இத்தனை வருஷம் இந்த மங்கை கரசி மலர்விழி மேடம் கைப்பக்குவம் நல பாகம் இவங்க செஞ்சு போட்டேன் பாராட்டலையே, சரி இன்னைக்கு பாராட்டலாமா, அதுக்கும் சண்டைக்கு வருவா, ஏயா சொல்லி கொடுத்தா தான் பாராட்டுறியா, ஒரு 4 நாள் கழித்து பாராட்டுவோன்னு போய் 1 வாரம் கழித்து வந்து சாயந்தரம் அந்த வேலையை வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் இப்படி வச்சுட்டு கண்ணு கண்ணு ஒடியா ஒடியா லீலா கண்ணு ஒடியா ஒடியா ஒடியான்னாங்க. என்ன மாமான்னு ஒடியா இருந்துச்சு அந்த கை கூட, அந்த கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும், அந்த கைக்கு ஒரு மோதிரம் போடணும், அடடடடட என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டுன்னாரு. இந்த அம்மா புடவையை தூக்கி இடுப்பில் சொருகுதுங்க, ஏன்னா கையை காட்டுனா எதுக்கடா புடவையை தூக்கி இடுப்பில் சொருகுது, அந்த அம்மா சொல்லிச்சு, ஆனால் பாவி மனுஷா 22 வருஷமா சொரணியா சமைச்சு போட்டு அன்னைக்கெல்லாம் பாராட்டாம இன்னைக்கு எனக்கு உடம்புக்கு முடியலன்னு பக்கத்து ஊடகாரிகிட்ட ரசம் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஏதோ இந்த பாராட்டு பாராட்டுறேன், நீ எல்லாம் என்னடா மனுஷன், பாராட்டுனா குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும், இல்லைன்னா அப்படித்தாங்க. நான்லாம் சொல்லுங்க, கவி பேரரசு வைரமுத்து சொன்னாருங்க, கவி பேரரசு, காரியம் யாவையும் என் கண்மணி பார்த்து கொள்வதால் சூரிய கவிஞனாய் சுற்றி வருகிறேன், அது ஐயாவுக்கு தெரியும் லீல விழாதனுக்கு. பெண்கள் குடும்பத்தை அனுசரித்து போறதுனால ஆண்கள் சம்பாதித்து வரதுனால குடும்பம் மகிழ்ச்சியா தாங்க இருக்குது இன்னைக்கு. அந்த மகிழ்ச்சியில் நாமே உழை வைத்துக் கொண்டால் தவிர மற்றொருவரால் குடும்பத்தின் மகிழ்ச்சியை பிரிக்க முடியாது. இதோ ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன், எல்லார் வீட்லையும் நடக்கிறது தாங்க, வேற எங்கேயும் போக வேணாம். பிரசவத்திற்கு தாய் வீட்டுக்கு வருகிறாள் மகள், சரி அம்மா எல்லா பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆண்களுக்கு கவலை இல்லை, அதை பிரசவத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க ஜம்முன்னு உட்காந்துப்பாங்க. பிரசவத்திற்கு தாய் வீட்டிற்கு வருகிறாள் மகள், அம்மாவை பார்த்து கேட்கிறாள், என்னம்மா தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டதா என்று. இப்ப அம்மா தானே பதில் சொல்லணும், ஏ ஆயா அம்மா தானே பதில் சொல்லணும். அப்பா குறுக்கால வராரு, நரையாது, இல்லை இல்லை 20 வருடமாக மல்லிகைப்பூவை வாங்கி வாங்கி கொடுத்தேன், அதை சூடி சூடியே உன் அம்மாவின் தலை வெளுத்து விட்டதுன்னு சொன்னார். உடனே பிள்ளை கேட்குது, என்னம்மா அப்பா உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரான்னு. இப்போ அப்பா தானே பதில் சொல்லணும். அம்மா ஒடியாந்து சொல்லுது, இல்லை இல்லை கட்டி கொண்டவளை விட்டு கொடுக்க உன் அப்பாவிற்கு மனம் வராதுன்னு சொன்னாங்க. இளமையில் வருவது காதல் அல்ல, முதுமை வரை அதே காதல் இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக பூந்தோட்டமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அது அந்த ஊரில், எங்கள் ஊரில் இதே 20 வருடம் குடிகார கணவன் டெய்லி தள்ளாடிட்டு தாங்க வர்றது, அடே சரசு அடே சரசு உனக்கு தாஜ்மஹால் கட்டட்டுமா வசந்த மாளிகை கட்டட்டுமா, யோ ஃபஸ்ட்டு அவுந்து போன வேட்டியை கட்டியா. ஆனால் அந்த மனுஷன் அடி பாருங்க, நம்ம அழுந்துட்டு அடி வாங்கி அழுவாதே இருக்கும். 21 வருஷம் ஆச்சுங்க, அந்த அம்மா திடீர் ஒரு நாள் அழுந்துச்சு, இந்த மனுஷனுக்கு கோபமாக கோபம் வந்துச்சு, ஏண்டி பார்வதி என்னங்க நடிக்கிறியா நீ, ஆஹா 20 வருஷமா அடி வாங்கணும், அன்னைக்கெல்லாம் வலிக்கல இன்னைக்கு மட்டும் வலிக்கிற மாதிரி அழுவுறியான்னப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, ஆமாயா பாவி மனுஷா 20 வருஷமா அடிச்ச எனக்கு வலிச்சிச்சு, நான் அழுவுல, இன்னைக்கு அடிச்ச நீ அடிச்சடி எனக்கு வலிக்கலையா, உன் உடம்புல சத்தெல்லாம் போயிருச்சு, நீ போய் சேர்ந்துருவியோன்னு பயத்துல எனக்கு அழுவச்சு வந்துச்சான்னு சொல்லக்கூடிய பெண் இருந்தால் அந்த குடும்பம் பூந்தோட்டங்க. அந்த குடும்பம் எப்படி தெரியுமா இருக்கும், ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 1 நூல் கொண்டு உருவான மாலை, 1 நூல் கொண்டு உருவான மாலை, இன்பம் நாள்தோறும் பூ பூக்கும் சோலை இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, நான் கொண்ட மண்ணை கண்ணவன் நடமாடும் தெய்வம்,
நீங்காமல் எங்கள் வளம் காக்கும் செல்வன் அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் இரண்டு ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் எடுத்தாலும் என்ன ஏழேழு பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு என்று இன்றைய சூழலில் எப்படி பார்த்தாலும் இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருக்கிறது. திருவிழாக்கள் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை பூந்தோட்டமே பூந்தோட்டமே என்று சொல்லி இடம் சாருகிறோம். தீர்ப்பினை எங்களுக்கு வழங்கி அனைவர் வாழ்க்கையிலும் பூந்தோட்டத்தை ஏற்படுத்துங்கள் நடுவர்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி வணக்கம். சரவண அவர்கள் தொட்டிலே தொடங்கி கட்டிலே முடித்திருக்கிறார். ஏனென்றால் தாலாட்டில் தொடங்கினார். ஒரு குடிகார கணவன் வயதான காலத்திலே குடித்து குடித்து அவன் சத்து கெட்டு போனதை கூட வருத்தத்தோடு சத்து குறைந்து விட்டதே என்றுதான் ஏக்கப்படுகிறாள். ஆனாலும் இந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது என்பதைப் போல் அவர் சொல்லுகிறார். ஒரு மது புட்டி பாட்டில் ஒரு சாராய பட்டில் கீழே ஒருத்தன் போட்டான், எடுத்து குடித்து விட்டு கீழே போட்டான் ஒரு இளைஞன். அதற்கு அந்த பாட்டில் சொன்னது, நண்பா என்னில் இருந்ததை நீ குடித்து விட்டு கீழே போட்டு விட்டாய், அதனால் நான் காளி. நான் உனக்கு உள்ளே போய்விட்டேன், நீ மேல் இனிமேல் நீ காளி என்று சொன்னது. ஆக மதுவே குடித்து விட்டு வந்தாலும் அந்த கணவனுடைய உடலுக்காக அவனுடைய உடம்பு திறம் கெட்டுப்போய்விடக்கூடாது, அவன் திடகாத்திரயமாக இருக்க வேண்டும், அதற்காக ஏங்கி கூட அதிலே ஒரு சந்தோஷம் இருக்கும் என்று எண்ணுகிறாள் என்றால் அந்த குடும்பத்தில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சி தான் இருக்கிறது என்று சரவணன் முடித்திருக்கிறார். நான் நேரத்தின் அருமை கருதி சரவணன் சொன்னார், வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கிறது என்று சொன்னார். இல்லை இல்லை, வாழ்க்கை கரடுமுரடானது, கஷ்டமானது, நெடிய போராட்டமானது என்று பேச வருகிறார் நீல வினோதன் அவர்கள். அவர்களே வாருங்கள். கரு சுமந்து சோராமல், கண்ணி நிலை மாறாமல், இடுப்பு வடிக்காமல், இடுப்பு வலிக்காமல், எழில்மேனி சலிக்காமல், படுத்து துடிக்காமல், பத்திய நீர் குடிக்காமல், மாங்காய் கடிக்காமல், மருத்துவச்சி பிடிக்காமல், தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே தமிழே, அத்தைகை மாமன்கை அரவணைப்பில் வளர்ந்த சித்திரைகை நங்கையரை சேருவதில் சுகமேது, பித்திகை பூவலையே என் தாயே தமிழே, உன்னோடு சேருவதில் ஒத்திகையில் கூட சுகமுண்டு அன்றோ, இளமைதனை குத்தகைக்கு எடுத்தவளே, மூடியில்லா தேன்குடமே, முட்டவிழ்ந்த செண்பகமே, பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி என்னுடைய தாய்மொழிக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றம், நல்ல ஒரு கூட்டம் நடுவர் அவர்களே. இந்த கூட்டத்தை நீங்கள் எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறீர்கள். முடிக்கிற போது அந்த கூட்டத்தை அப்படியே உங்களிடத்தில் கொடுக்க வேண்டிய கடமை, ஏனென்றால் நம்பிக்கை இருக்கிறது. ஏதோ பூந்தோட்டம் 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 என்று இரவிலே புடுபுடுப்புக்காரனை போல என் பாசத்துக்குரிய சகோதரர் இளந்தென்றல் என்று பெயர் வைத்துக் கொண்டு புயலாய் பேசிவிட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் நாங்க பேச வேண்டிய பாயிண்ட். அவருக்கே இந்த ஊர்ல வந்து நம்ம வடிவேல் கவுண்டன் ஊர்ல வந்துட்டு அவருக்கே குழப்பமை போச்சு. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்குன்னு நம்ம வைகை புயல் வடிவேல் சொல்ற மாதிரி என்னங்கடா பூந்தோட்டம், என்ன பூந்தோட்டம், அடிக்கிற வெயில்ல எல்லா இடத்துலயும் வேகுது, இது பூந்தோட்டமா? 105 டிகிரி கிழிக்குது. ஈரோட்ல இருந்து எங்க சகோதரி லீலாவதி வந்திருக்காங்க, 110
அவர் வந்து பெருமையா சொல்றார், தமிழ்நாட்டிலே தெரியுமா, இந்தியாவிலேயே, இந்தியாவிலேயே மூணாவது இடம், இந்தியாவிலேயே ரெண்டாவது இடம். இது பூந்தோட்டமா? அதுக்குதான் கருத்து போயிட்டாங்களாம். இவங்க என்னமோ செவப்பா இருக்கிற மாதிரி. சரி, இருக்கட்டும், நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். பாசத்துக்குரிய நடுவர் பெருமகனார் அவர்களே, ஆற்றல் வாய்ந்த என்னுடன் பேச வந்திருக்கக்கூடிய சொற்பொழிவாளர்களே, உண்மையிலே தமிழ் கேட்பதற்கு ஒரு திருக்கூட்டம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறதென்றால், அதை நான் பெருமையோடு, இரவு 10:30 கூட இத்தனை பேர் கூடியிருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய வடிவேல் கவுண்டலூர் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்வேன். வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் நடுவரவர்களே, போராட்டம் தான். நன்றாக யோசித்து பாருங்கள். அறிவியல் சொல்லுகிறது, ஒரு துளி விந்தில் 1 கோடி உயிரணுக்கள் இருக்கிறது என்று. அப்படியானால் ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு கரு உருவாவதற்கு அந்த 1 கோடி உயிரணுக்களிலே எந்த உயிரணு முதலாவதாக செல்கிறதோ அந்த உயிரணு தான் என்னாகிறது என்றால், அந்த உயிரணு அந்த கரு முட்டைக்குள் செல்கிறது. 1 கோடி உயிரணுக்களில் ஒரே ஒரு உயிரணு தான் கரு முட்டையை நோக்கி முன்னோக்கி செல்கிறது. பின்னால் இருக்கக்கூடியவை தாண்டிலும் எந்த உயிரணு முன்னோக்கி சென்று தாயின் கருமுட்டையில் உருவாகிறதோ அதுதான் திருவாகி குழந்தையாக மலர்கிறது. நாம் இத்தனை பேரும் பிறந்திருக்கிறோம் என்றால் பிறக்கிற போது தாயின் கருவறையிலே போராட்டத்தோடு தான் பிறந்திருக்கிறோம். இதை எவரால் மறுக்க முடியுமா? அங்கு ஆரம்பிக்கிற போராட்டம். போராட்டம் என்றாலும் சுகமான போராட்டம் அல்லவா அது? அது சுகமான போராட்டம், அது உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு மிக சுகமாக இதமாக இருக்கும். ஆனால் 2 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்றெடுத்து கையில என்ற போதே கனகு முளை தந்தாலை இப்பிறப்பில் காண்பியின் பட்டினத்தார் உருகியது போது அந்த தாயின் வலி, முதலாம் மாதம் முகமது சிவக்கம், ஒரு புறமாக படுக்க வேண்டும், மூச்சு வாங்க வேண்டும். தாய்க்கு அது நீங்கள் சொல்வதை போல, வெளிப்படையாக சொல்வதை போல சுக போராட்டம் என்று சொல்லலாம். ஆனால் அது வழி நிறைந்த போராட்டம். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற போது மறுபிறவி எடுத்துக் கொண்டிருக்கிறார். உண்மை, உண்மை, உண்மை. ஆக பிறக்கிற போதே வழிகளோடு பிறக்கிறோம், அதுவும் கருவறையிலே ஆணா பெண்ணா. நம்மால ஏதோ ராஜராஜ சோழன் போல பல 1000 ஏக்கரா சொத்து வச்சிருக்கிறது மாதிரி எனக்கு ஆண் வாரிசு வேண்டும், எனக்கு ஆண் வாரிசு வேண்டும். ஆக பிறக்கிற போதே போராட்டம். பிறந்து வெளியே வருகிறது ஒரு குழந்தை, அந்த குழந்தை கருப்பாக இருந்தால் சகோதரர் சரவணனுக்கு நிறைய தண்ணீர் குடித்து பழக்கம். தண்ணீர் என்றால் தண்ணீர் கடை முடிச்சுங்க. ஓ, அடுத்தது ஒரு குழந்தையாக பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையை வளர்ப்பதிலே எறும்பு கடிக்காமல் ஈ கடிக்காமல் ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும். அந்த குழந்தையை வளர்த்தெடுத்து அதிலே இன்று இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சமாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் பீஸ் வந்து கொஞ்சமாக இருக்கிறதா? சொத்தையே விட்டுவிட்டால் கூட பள்ளிகளுக்கு பீஸ் கட்டுவதற்கு போதாது. அடுத்தது அந்த பிள்ளை வளர்ந்து விட்டால் அந்த பிள்ளையை கொஞ்சம் வளர்க்க வேண்டும். கொஞ்சம் வளர்ந்து அவன் மீசை அரும்பு மீசை வருகிற போது அவன் கல்லூரியிலே சேர்க்க வேண்டும். இருக்கிற சொத்தையெல்லாம் விட்டு அவனை கல்லூரியிலே சேர்த்து படிக்க வைத்து அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வரக்கூடிய மருமகள் கொடுமைப்படுத்தி நம்முடைய நடுவரையா சொன்னதை போல ஏதேனும் ஒரு முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். ஆக பிறப்பு முதல் இளமை முதல் முதுமை வரை போராட்டம் என்றால் கூட பரவாயில்லை. முதுமையிலும் போராட்டம் என்பதுதான் வேதனையிலும் வேதனை. இங்கே எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறது, அதுவும் முதுமையிலே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. அப்பா அப்பா என்று சொன்ன பிள்ளைகள், தாத்தா தாத்தா என்று சொன்ன பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஏ பெருசு ஓரமாக உட்காரு என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை வந்துவிட்டது. இதைதான் நம்முடைய ஐயா தமிழறிவு மணி அழகாக ஒரு கவிதையிலே சொன்னார். இன்றைய சூழலிலே தன்னுடைய அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் மனம் நொந்து சொல்வதாக அந்த கவிதை அமைந்திருக்கும். ஒரு தென்னங்கன்றை வைத்தால் கூட அது இளநீர் கொடுக்கும் என்பதை கருத்திலே கொண்டு ஒரு கவிதை எழுதியிருப்பார். மகனே நீ பிறந்த அன்று தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. மகனே நீ பிறந்த அன்று ஒரு தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. நாங்கள் ஊற்றிய நீரில் அந்த தென்னங்கன்று வளர்ந்தது, எங்கள் வியர்வையில் நீ வளர்ந்தாய்.
எங்கிருந்தோ ஈட்டும் பணம் உனக்கு இன்பம் தந்தது. ஆனால் தென்னை தந்த சுக நிழலும் சுப நீரும் எங்களுக்கு இன்பம் தந்தது. மகனே, நீ வெளிநாட்டில் ஈமெயிலில் மூழ்கி இருக்கும் நேரத்தில் எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். எங்கள் கடைசி யாத்திரையில் ஒருவேளை நீ இல்லாமல் போனாலும் போகலாம். நாங்கள் வளர்த்த தென்னை ஓலை எங்களுக்கு கடைசி மஞ்சமாக இருக்கும் என்று எழுதியிருப்பார். அற்புதமாக, எவ்வளவு வழி நிறைந்த கவிதை! இதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக முதியவர்களானாலும் நிம்மதி என்பது இல்லை, போராட்டமாக இருக்கிறது. இங்கு நிறைய பேர் சொன்னார்கள், இங்கு யாருக்குத்தான் போராட்டம் இல்லை? அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எவ்வளவு எவ்வளவு போராட்டம். பிறந்ததிலே இருந்து இறக்கிற வரை பெண்களுடைய போராட்டம் சொல்ல முடியாத போராட்டம். நம்முடைய இந்த தேசத்திலே நான் இன்னும் சொல்ல வேண்டுமானால், இன்று அறிவியல் வளர்ந்திருக்கிறது. 2024 நாம் 21ஆம் நூற்றாண்டு இருக்கிறோம். நாம் வளர்ந்து விட்டோம், பூந்தோட்டமாக இருக்கிறோம். பெண்கள் எல்லாம் பூச்செண்டுகள் என்று வேற அண்ணன் இளந்தென்றல் சரவணன் சொன்னார். எங்க பூச்செண்டு? மல்லிகைப்பூ இன்று கிலோ எவ்வளவு விற்குது? பொண்டாட்டிக்கு முழுசா 5 முழம் வாங்கி கொடுக்க முடியுதா? அதுவும் முகூர்த்த டைம்ல பாத்தீங்கன்னா 300 ரூபாய் சொல்றான். முதுமை வரை அதே காதல் இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக பூந்தோட்டமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அது அந்த ஊர்ல, எங்க ஊர்ல இதே 20 வருடம் குடிகார கணவன் டெய்லி தள்ளாடிட்டு தாங்க வர்றது. அடியே சரசு, அடியே சரசு, உனக்கு தாஜ்மஹால் கட்டட்டுமா வசந்த மாளிகை கட்டட்டுமா? யோ, ஃபர்ஸ்ட் அவந்து போன வேட்டியை கட்டியா? ஆனால் அந்த மனுஷன் அடி பாருங்க, நம்ம அழுந்துட்டு அடி வாங்கி அழுவாதே இருக்கும். 21 வருஷம் ஆச்சுங்க, நம்ம திடீர் ஒரு நாள் அழுந்துச்சு. இந்த மனுஷனுக்கு கோபமாக கோபம் வந்துச்சு. ஏண்டி பார்வதி, என்னங்க நடிக்கிறியா நீ? ஆஹா, 20 வருஷமா அடி வாங்க, அன்னைக்கெல்லாம் வலிக்கல, இன்னைக்கு மட்டும் வலிக்கிற மாதிரி அழுவுறியான்னப்பா? நம்ம சொல்லிச்சு, ஆமாயா பாவி மனுஷா, 20 வருஷமா அடிச்ச, எனக்கு வலிச்சிச்சு, நான் அழுவுல. இன்னைக்கு அடிச்ச, நீ அடிச்சடி எனக்கு வலிக்கலையா? உன் உடம்புல சத்தெல்லாம் போயிருச்சு, நீ போய் சேர்ந்துருவியோன்னு பயத்துல எனக்கு அலுவலச்சு வந்துச்சான்னு சொல்லக்கூடிய பெண் இருந்தால் அந்த குடும்பம் பூந்தோட்டங்க. அந்த குடும்பம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, இன்பம் நாள்தோறும் பூ பூக்கும் சோலை இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. நான் கொண்ட மண்ணை கண்ணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் வளம் காக்கும் செல்வன், அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு, அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் இரண்டு, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசிவதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம், எடுத்தாலும் என்ன 7-7 பிறவி, நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. என்று இன்றைய சூழலில் எப்படி பார்த்தாலும் இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருக்கிறது. திருவிழாக்கள் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை பூந்தோட்டமே பூந்தோட்டமே என்று சொல்லி இடம் சாருகிறோம். தீர்ப்பினை எங்களுக்கு வழங்கி அனைவர் வாழ்க்கையிலும் பூந்தோட்டத்தை ஏற்படுத்துங்கள் அடிவரவர்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். சரவண அவர்கள் தொட்டிலே தொடங்கி கட்டிலே முடித்திருக்கிறார். ஏனென்றால் தாலாட்டில் தொடங்கினார். ஒரு குடிகார கணவன் வயதான காலத்திலே குடித்து குடித்து அவன் சத்து கெட்டு போனதை கூட வருத்தத்தோடு, சத்து குறைந்து விட்டதே என்றுதான் ஏக்கப்படுகிறாள். ஆனாலும் இந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது என்பதைப் போல் அவர் சொல்லுகிறார். ஒரு மது புட்டி பாட்டில் ஒரு சாராய பட்டில் கீழே ஒருத்தன் போட்டான், எடுத்து குடித்து விட்டு கீழே போட்டான் ஒரு இளைஞன். அதற்கு அந்த பாட்டில் சொன்னது, நண்பா
என்னில் இருந்ததை நீ குடித்து விட்டு கீழே போட்டு விட்டாய், அதனால் நான் காளி. நான் உனக்கு உள்ளே போய்விட்டேன், நீ மேல் இனிமேல் நீ காளி என்று சொன்னது. ஆக மதுவே குடித்து விட்டு வந்தாலும் அந்த கணவனுடைய உடலுக்காக அவனுடைய உடம்பு திறம் கெட்டு போய்விடக்கூடாது, அவன் திடகாத்திரயமாக இருக்க வேண்டும், அதற்காக ஏங்கி கூட அதிலே ஒரு சந்தோஷம் இருக்கும் என்று எண்ணுகிறாள் என்றால் அந்த குடும்பத்தில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சி தான் இருக்கிறது என்று சரவணன் முடித்திருக்கிறார். நான் நேரத்தின் அருமை கருதி சரவணன் சொன்னார், வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கிறது என்று சொன்னார். இல்லை இல்லை, வாழ்க்கை கரடுமுரடானது, கஷ்டமானது, நெடிய போராட்டமானது என்று பேச வருகிறார் நீல வினோதன் அவர்கள். அவர்களே வாருங்கள். கரு சுமந்து சோராமல், கண்ணி நிலை மாறாமல், இடுப்பு வடிக்காமல், இடுப்பு வலிக்காமல், எழில்மேனி சலிக்காமல், படுத்து துடிக்காமல், பத்திய நீர் குடிக்காமல், மாங்காய் கடிக்காமல், மருத்துவச்சி பிடிக்காமல், தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே தமிழே, அத்தைகை மாமன்கை அரவணைப்பில் வளர்ந்த சித்திரைகை நங்கையரை சேருவதில் சுகமேது, பித்திகை பூவலையே என் தாயே தமிழே, உன்னோடு சேருவதில் ஒத்திகையில் கூட சுகமுண்டு அன்றோ, இளமைதனை குத்தகைக்கு எடுத்தவளே, மூடியில்லா தேன்குடமே, முட்டவிழ்ந்த செண்பகமே, பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி என்னுடைய தாய்மொழிக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றம், நல்ல ஒரு கோட்டம் நடுவர் அவர்களே, இந்த கோட்டத்தை நீங்கள் எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறீர்கள். முடிக்கிற போது அந்த கோட்டத்தை அப்படியே உங்களிடத்தில் கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சி, ஏனென்றால் நம்பிக்கை இருக்கிறது. ஏதோ பூந்தோட்டம் 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 என்று இரவிலே புடுபுடுப்புக்காரனை போல என் பாசத்துக்குரிய சகோதரர் இளந்தென்றல் என்று பெயர் வைத்துக் கொண்டு புயலாய் பேசிவிட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் நாங்க பேச வேண்டிய பாயிண்ட். அவருக்கே இந்த ஊர்ல வந்து, நம்ம வடிவேல் கவுண்டன் ஊர்ல வந்துட்டு அவருக்கே குழப்பமை போச்சு. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்குன்னு நம்ம வைகை புயல் வடிவேல் சொல்ற மாதிரி, என்னங்கடா பூந்தோட்டம், என்ன பூந்தோட்டம், அடிக்கிற வெயில்ல எல்லா இடத்துலயும் வேகுது, இது பூந்தோட்டமா? 105 டிகிரி கிழிக்குது. ஈரோட்ல இருந்து எங்க சகோதரி லீலாவதி வந்திருக்காங்க, 110. அவர் வந்து பெருமையா சொல்றார், தமிழ்நாட்டிலே தெரியுமா, இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே 3வது இடம், இந்தியாவிலே 2வது இடம். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். பாசத்துக்குரிய நடுவர் பெருமகனார் அவர்களே, ஆற்றல் வாய்ந்த என்னுடன் பேச வந்திருக்கக்கூடிய சொற்பொழிவாளர்களே, உண்மையிலே தமிழ் கேட்பதற்கு ஒரு திருக்கூட்டம் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிறதென்றால் அதை நான் பெருமையோடு, 10:30 கூட இத்தனை பேர் கூடியிருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய வடிவேல் கவுண்டனூர் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்வேன். வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் நடுவர் அவர்களே, போராட்டம் தான். நன்றாக யோசித்து பாருங்கள், அறிவியல் சொல்லுகிறது ஒரு துளி விந்தில் 1 கோடி உயிரணுக்கள் இருக்கிறது என்று. அப்படியானால் ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு கரு உருவாவதற்கு அந்த 1 கோடி உயிரணுக்களிலே எந்த உயிரணு முதலாவதாக செல்கிறதோ அந்த உயிரணுதான் என்னாகிறது என்றால் அந்த உயிரணு அந்த கரு முட்டைக்குள் செல்கிறது. 1 கோடி உயிரணுக்களில் ஒரே ஒரு உயிரணுதான் கரு முட்டையை நோக்கி முன்னோக்கி செல்கிறது. பின்னால் இருக்கக்கூடியவை தாண்டிலும் எந்த உயிரணு முன்னோக்கி சென்று தாயின் கருமுட்டையில் உருவாகிறதோ அதுதான் திருவாகி குழந்தையாக மலர்கிறது. நாம் இத்தனை பேரும் பிறந்திருக்கிறோம் என்றால் பிறக்கிற போது தாயின் கருவறையிலே போராட்டத்தோடு தான் பிறந்திருக்கிறோம். இதை எவரால் மறுக்க முடியுமா? அங்கு ஆரம்பிக்கிற போராட்டம். போராட்டம் என்றாலும் சுகமான போராட்டம் அல்லவா அது?
அது சுகமான போராட்டம். அது உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு மிக சுகமாக இதமாக இருக்கும். ஆனால் ஐயிரண்டு திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்றெடுத்து கையில என்ற போதே கனகு முளை தந்தாளை இப்பிறப்பில் காண்பியனின் பட்டினத்தார் உருகியது போது அந்த தாயின் வழி முதலாம் மாதம் முகமது சிவக்கம் ஒரு புறமாக படுக்க வேண்டும், மூச்சு வாங்க வேண்டும். தாய்க்கு அது நீங்கள் சொல்வதை போல, வெளிப்படையாக சொல்வதை போல சுக போராட்டம் என்று சொல்லலாம். ஆனால் அது வழி நிறைந்த போராட்டம். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற போது மறுபிறவி எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆக பிறக்கிற போதே வழிகளோடு பிறக்கிறோம், அதுவும் கருவறையிலே ஆணா பெண்ணா. நம்மால ஏதோ ராஜராஜ சோழன் போல பல ஆயிரம் ஏக்கரா சொத்து வச்சிருக்கிறது மாதிரி எனக்கு ஆண் வாரிசு வேண்டும், எனக்கு ஆண் வாரிசு வேண்டும். ஆக பிறக்கிற போதே போராட்டம். பிறந்து வெளியே வருகிறது ஒரு குழந்தை, அந்த குழந்தை கருப்பாக இருந்தால் சகோதரர் சரவணனுக்கு நிறைய தண்ணீர் குடித்து பழக்கம். தண்ணீர் என்றால் தண்ணீர் அன்னையை வாரி அணைத்துக் கொண்டார். நம்முடைய பண்பாடு இலக்கியங்கள் அனைத்தும் சொல்வது எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கை என்பது போராட்டம் தான், நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நமக்கு சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறது. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு தொழிலாளியினுடைய போராட்டம் போனஸுக்காக, ஒரு முதலாளியினுடைய போராட்டம் சம்பளத்துக்காக, அரசு அதிகாரிகளுடைய போராட்டம் ஊதிய உயர்வுக்காக, ஒரு நட்சத்திரங்கள் சினிமா நட்சத்திரங்களின் போராட்டம் மார்க்கெட்டுக்காக, அரசியல்வாதிகளின் போராட்டம் தேர்தலுக்காக ஓட்டுக்காக, அறிஞர்களின் போராட்டம் அறிவுக்காக, மாணவர்களின் போராட்டம் தேர்வுக்காக, தாய்மார்களின் போராட்டம் தன் பிள்ளைகளுக்காக, வியாபாரிகளின் போராட்டம் லாபத்திற்காக, இப்படி வாழ்க்கை முழுவதுமே போராட்டம் போராட்டம் தான். அந்த போராட்டத்திலே நாம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். எங்கள் அணியின் போராட்டம் எதிரணியின் போராட்டத்துக்காக, இரணிக்கும் நீங்கள் ஒரு போராட்டத்திற்காக. எனவே கருவறையில் தொடங்குகிற அந்த போராட்டம் கல்லறையிலும் போராட்டமாக முடிகிறது, எரிப்பதா புதைப்பதா என்று. எனவே கவிப்பேரரசு வைரமுத்துவினுடைய வரிகளோடு நிறைவு செய்கிறேன். சுடும் வரை சூரியன், சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நாம் மனிதன், வாழ்க்கை என்பது போராட்டமே போராட்டமே என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீல வினோதன் அவர்கள், வாழ்க்கை ஒரு நெறிய போராட்டமே என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லி நம்மிடத்திலே சொன்னார். அவர் சொல்லுகிற போது பெண்களை மையமாக வைத்து சில விஷயங்களை சொன்னார். நண்பர்களே, அந்த காலத்தில எல்லாம் முதிர்கண்ணிகள் இருந்தார்கள். இன்றைக்கு பெண் சிக்காமல் பெண் ஆடவர்களுக்கு பெண் பார்க்க பெண் இல்லாமல் அலைகிற காலமாக இருக்கிறது. அந்த பெண் அன்றைக்கு ஒரு பெண் சொல்வாள், என்னை பெண் பார்க்க வந்தவர்கள் மிச்சம் வச்ச மிச்சரித்தான் சேமித்து வைத்திருந்தால் சோமாலியா தேசத்து பஞ்சத்தை தீர்த்திருப்பேன் என்று சொன்னாள். ஒரு பெண் சொன்னால், பணமரமாய் நான் பிறந்திருந்தால் நாளாக நாளாக சேவேறி விளையாவேன், பாழும் பெண்ணாய் பிறந்ததினால் வயசாக வயசாக தலைதானே நிறையாச்சு என்று சொன்னாள். அப்படி வாழ்க்கை வெறும் போராட்டமாகவே இருக்கிறது என்று அவர் நிறைய கருத்துக்களை சொன்னார். நேரத்தின் அருமை கருதி நெடிய போராட்டமாகத்தான் நீலவேணன் அவர்கள் சொன்னதை பார்த்தால் எனக்கும் தோன்றுகிறது, உங்களுக்கும் தோன்றுகிறது. இல்லை, இனிய பூந்தோட்டம்தான் என்று பேச வருகிறார் ஆனந்த சயனி. வாருங்களம்மா. சப்ஜெக்ட் வாங்க டக்குனு. காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெற்றி, செங்கோடுவேரி, தேமாபு, மணிச்சுகை, உந்துல்,
கூவிலம்பு, எருளம்பு, சுள்ளி, கூவிரம், வடவனம், வாகை, பயணி, வாணி, வேரல், சூரல், எருவை, செருவிலை, கருவிலம், குடவம், குரசம், பசும்படி, வகலம், காயா, ஆவிரை, சிறுபூளை, குருநரங்கண்ணி, குறிகளை, முல்லைப்பூ, மருதம்பூ, நெய்தல்பூ, பாலைப்பூ, தில்லைப்பூ, திலகம்பூ, மாம்பூ, கோங்கம்பூ, போங்கம்பூ, பாதிரி மலர், செருங்கருங்காலி மலர், கஞ்சங்கொள்ளை, பிடவம்பூ, வாழைப்பூ, வள்ளிப்பூ, தாலைப்பூ, தலவம்பூ, ஞாழல்பூ, மவ்வள்பூ, கொகுடி, சேடல், செம்மல், செருந்தி, அதிரல், செண்பகம், கரந்தை, கோடல், கைதை, வலை, காஞ்சி, கருங்குவலை, பாங்கர், மரவம், தணக்கம், இளவம், ஈங்கை, அடுப்பம், மாத்தி, அவரை, கொன்றை, பகன்றை, பிண்டி, பிலாசம், வஞ்சிப்பூ, பிச்சிப்பூ, கருணொச்சிப்பூ, தும்பை, துளாய், தோன்றி, நந்தி, நரவம், பாரம், பீரம், புண்ணாகம்பூ, புன்னைப்பூ, குறுக்கத்திப்பூ, ஆரம்பூ, காண்வைப்பூ, வேங்கைப்பூ, புழகுப்பூ, இருள் வாசிப்பு. இந்த 99 வகையான தமிழ் மலர்களோடும் சேர்த்த அன்பு என்கின்ற மலரையும் இந்த அரங்கத்தில் தூவி என் உயிரினும் மேலான என் தாய்மொழியான தமிழ் மொழியின் பாதங்களை தொட்டு வணங்கி துவங்குகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப நாள் கழிச்சு மன நிறைவா இருக்கு. எப்பயுமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மன நிறைவா இருக்கா இல்லையான்னு தெரியும். ஆனா பேச தொடங்கும் பொழுதே மன நிறைவா இருக்கு. கருத்துக்கெல்லாம் எங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷங்களுக்கு மதியில கருத்து பேசினாலும் மக்கள் கேட்பாங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டா இந்த ஊர் மக்கள். இதுல இருந்தே பூந்தோட்டம் ஆரம்பிக்கலையா நடுவர் அவர்களே? நல்ல பூத்து கொடுங்குது நடுவர் அவர்களே. ஒரு குயில் இருந்ததா? சரி, மனுஷன் குயிலை பார்த்து சொன்னானா, குயிலே குயிலே, நீ உன்னுடைய குரல் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா நிறம் கருப்பா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கலரா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரி, ரோஜாவை பார்த்து சொன்னாங்களாம், ரோஜாவே பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, முள் இல்லாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாங்களாம். சரி, கடலை பார்த்து சொன்னாங்களாம், கடலே நீ பறந்து விரிஞ்சு இருக்க, ஆனா உப்பா இருக்கியே, உப்பு இல்லாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாங்களாம். சரி, உடனே அந்த குயிலும் ரோஜாவும் கடலும் திருப்பி அந்த மனுஷனை பார்த்து சொன்னா, மனுஷனே மனுஷனே, நீ கூட ரொம்ப நல்லா இருக்க, இந்த குறை சொல்ற புத்தியை விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்களாம். நடுவர் அவர்களே அதுக்காகவே வந்திருக்காங்க, குறை சொல்றதுக்காகவே ஒரு கூட்டம். திருவிழால இருந்துட்டு இருக்கோம், பண்டிகையில இருந்துட்டு இருக்கோம், இந்த சோகமான கதையெல்லாம் இவங்க சொன்னதெல்லாம் தயவு செய்து தூக்கி போடுறாங்க. அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும், ஒரு வைப் வரணும். திருவிழானா என்ன நடுவர் அவர்களே? எங்கெங்கயோ வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்திருப்பாங்க, பல நாள் உள்ளூர்ல இருந்திருக்க மாட்டாங்க, சொந்த பந்தத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த திருவிழா நேரத்துல சொந்த பந்தத்தை பாக்குறோன்னு பொழுது ஓடி வந்து, அதுவும் பாட்டி இருப்பாங்க, ஆத்தா கிட்ட ஓடி வந்தோடனே, ஆத்தா ஏதாவது காசு இருந்தா கூடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அந்த ஆத்தா வச்சிருக்க அந்த வெத்தலை பாக்கு சுருக்கு பையில இருந்து எடுப்பாங்க, ஒரு 10 ரூபா நோட்டோ 20 ரூபா நோட்டோ எடுத்து தன் பேரனுக்கோ பேத்திக்கோ கொடுப்பாங்க. அந்த 10 ரூபா நோட்டு தான் சுருங்கி இருக்குமே தவிர ஆத்தாவினுடைய அன்பு அங்க சுருங்கி இருக்காது. அந்த இடத்துல ஒரு புன்னகை வரும் பாருங்க, சுருக்கத்திலே தான் ஆத்தாவின் அன்பு விரிந்து இருக்கிறது. அது அதை விட சந்தோஷம் என்னங்க, அதை விட மகிழ்ச்சி என்ன? இப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம நல்லா தான் போயிட்டு இருப்போம், யாராவது 4 பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைவாங்க, நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. மாப்பிள்ள மச்சான் இருக்கிற சோகத்தை பாடுறா, உன் வாழ்க்கை என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வாழ்க்கை பின்னாடி ஓடும், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு. அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற அந்த 4 பேர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தாலே நல்லது நடுவர்களே. அப்படி இந்த 3 பேர்கிட்ட இருந்து பெயர்கள் அருமையான தமிழ் இதெல்லாம் எப்படி எல்லாம் இருப்பாங்க, கண்ணதாசங்கார குடி பேரை சொல்லி ஊத்தி குடி குண்ட குடி மச்சான போல் பாட போறேண்டா, கண்ணாடி கோப்பையில கண்ண முடி நீச்சலடி உருகாய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி, பூதை என்பது ஒரு பாம்பு விஷந்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசலிஷந்தாம், பொண்டாட்டி புள்ளைங்க தொள்ளைங்க இல்லா இடம் அந்த இடம் தானே, அதுவும் இல்லை என்ன சாமி மடம் தானே. நடுவர் அவர்களே, இப்படி எல்லாம் கணவர்கள் வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு காலத்துல வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியா இருந்தாலும் நீ வாழ்ந்துதாகணும், திருப்பி கேள்வி கேட்க கூடாது அப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து பேச சொல்லுங்க பாக்கலாம், கட்டையில வச்ச வேறது கட்டையிலேயே தான் எரிஞ்சாகணும். நடுவர்
தலைவர்களே, இன்னைக்கு பெண்களுக்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. நீ எதுக்கு குடிக்கிறன்னு தான் சொந்த புருஷன்கிட்ட கூட கேள்வி கேட்க கூடாதுங்கிற காலத்தை கடந்து வந்து குடிச்சா காலம் ஒட்டப்புன்னு சொல்ற பெண்ணுரிமை காலகட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த காலம் எங்களுக்கு பூந்தோட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது தான் நடுவர்களே நாங்கள் சொல்றோம். அந்த காலத்துல ஒரு பெண் புலியை விரட்டினால் என்பது உண்மைதான் என்பது எனக்கு இப்பொழுது விளங்குகிறது. நடுவர்களே, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைய சூழல்ல பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னா முன்ன இருக்க சூழலோட ஒப்பிட்டு பார்க்கணும். வள்ளுவனும் வாசிகையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம், திருவள்ளுவர் வாசிகி வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். நடுவர்களே சொல்லுங்க, வள்ளுவன் வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாராம். அப்ப வாசிகி வந்து கிணத்துல தண்ணி சேர்ந்துட்டு இருந்தாங்களாம். சேர்த்திட்டு இருக்கும் பொழுது உள்ள வந்த உடனே வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அப்படியே கிணத்துல சேர்ந்துட்டு இருந்த வாளிய அப்படியே விட்டுட்டு வந்தாங்களாம். வாசுகி அப்படியே நடு கிணத்துல வாளி நிக்குது, கைத்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படியே ஒரே ஒரே சந்தோஷம் தான். வள்ளுவனு வாசுகியும் போல் வாழணும், வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும், உன்னை கட்டிக்கிறேனையா நீ புருஷனா, நீ இருக்கு இடமெல்லாம் எனக்கு அரசனா, வரும் சித்திர மாசத்தில் முத்தத்தை கொடுத்து முத்திர பதிக்கத்தான், எப்பத்தா வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. நடுவர் அவர்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் சரி, வீட்லயே ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சுட்டு இருப்போமா, இவங்க வெளியில இருந்து வருவாங்களாம், வந்த உடனே கூப்பிடுவாங்களாம், வாளி அப்படியே விட்டுட்டு வரணுமா அப்படிங்கிற காலகட்டத்தை கடந்து இன்னைக்கு நாலு நாள் நீ சமைச்சியா கண்ணு, ஒரு நாள் நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்ற இளைஞர்கள் வந்துட்டாங்க. நடுவரவர்களே, இந்த காலம் பூந்தோட்டமாகத்தான் இருக்கு. சொல்லாமலே பெண்ணினுடைய வழியையும் வேதனையையும் புரிந்து கொண்டு நடந்துட்டு இருக்க இளைஞர்கள் எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த போராட்டம் பேசுறவங்க எல்லாருக்கும் குடிச்சிட்டு சுத்துற அந்த நாலு பசங்க, வண்டியில வேகமா சுத்துற அந்த நாலு, நீங்க ஏன் அந்த நாலு பசங்களையே பாக்குறீங்க? பாருங்க, நல்லா இருக்க 40 பசங்க எவ்வளவோ பேர் இருக்காங்களே, அவங்கள பாருங்கன்னு தான் நடுவரவர்களே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நடுவரவர்களே, வெள்ளத்தால் அழியாது, வெந்தளலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவராது, கல்லர்க்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க வீணாக பொருள் தேடி உழல்கின்றோரே என்ற விவேக சிந்தாமணியின் வரிகளுக்கேற்ப, இந்த உலகத்திலேயே கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம், பிறரால் கொள்ளையிட முடியாத செல்வம், ஒரே செல்வம் கல்வி செல்வம் தான். ஒரு காலத்துல எல்லாம் படிக்கவே கூடாது, படிப்பெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலமெல்லாம் போய் இன்னைக்கு படிச்சு நாங்க நிக்கிறோம் அப்படின்னு மலைப்பகுதி அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திருவிழாக்கு ஊருக்குனே அப்படின்னு சொல்லி போவோம். அந்த ஊரு அப்படின்னே அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா நிறைய உறவுகள் ஞாபகத்துக்கு வரும். அப்படி அதையெல்லாம் தாண்டி அத்தை மகன் மாமன் மகன் அப்படிங்கிற உறவுகள் ஞாபகத்துக்கு வரும் பொழுது நமக்கான ஒரு உறவு அப்படி நம்மளே தாண்டி இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கே அவங்கள தாண்டி ஒரு புன்னகை வரும். இன்னைக்கு அவங்க மாமா புன்னகை இருக்கலாம் இல்லாம போலாம், மாமன் மகள் யாருக்காவது திருமணம் பண்ணி கூட கொடுத்துருப்பாங்க, ஆனா அந்த உறவு நமக்கான உறவு அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அத்தை மக ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு மடிச்ச, அத்தனையும் மறந்து புட்டாடியே, உன்னை பார்த்ததுமே அடரஞ்சிதமே, உன்னை கொஞ்சனுமே நாம் இல்ல செய்தி சொல்ல, ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை, குயில் கத்தும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில, மனசுக்குள்ள குடிச ஒன்னு மடமடன்னு சரிதையா, வெயில் வரும் நேரத்துல மொட்டை மாடி வடகம் போல, நீயும் இல்லா நேரத்துல நினப்பு மட்டும் காயுதையா. இப்படி சொந்த பந்தத்தை பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சி, ஐயோ பார்க்கணுமேன்ற ஒரு ஏக்கத்துல இருப்போம் பொறீங்க, அந்த ஏக்கமும் ஒரு மகிழ்ச்சி தான் அப்படிங்கறத தான் நாங்க எதிரடிக்க சொல்றோம். நடுவர் அவர்களே,
நடுவரவர்களே, நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தணும். ஆமா, சென்னையில நடந்தது மெரினாவில். ஆமா நடுவர்களே, போராட்டம் சொல்றவங்களே என்ன சொல்றாங்க, இன்னைக்கான பிள்ளைங்க சரியில்லை 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 இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டுல எவ்வளவோ லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல தாங்க இருந்தாங்க. அங்க இருந்த ஆண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாகத்தான் இருந்தாங்களே தவிர, அங்க இருக்க பெண்களுக்கு ஒரு கொடுமை நடந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதுலயே தெரிஞ்சிருச்சு நடுவர்களே, எந்த அளவுக்கு ஆண் சமூகம் பெண் சமூகத்துக்கு பாதுகாப்பா தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆண்களை தான் நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் நடுவர்களே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல கை கால்லாம் சரியில்லைன்னா சொந்தக்காரங்களோ இல்ல யாரோ ஒரு நண்பரோ வந்து, இன்னைக்கு உன் முகம் சரியில்லையே, ஏதாவது காய்ச்சலா, தலைவலியா, வயிறு வலியா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, ஒரு நாலு தடவை கேட்டாங்கன்னா அஞ்சாவது தடவை நமக்கே சந்தேகம் வந்துடும். ஒருவேளை நம்ம முகம் நல்லாதான் இருக்கோ, காய்ச்சலோ தலைவலியோ ஒரு மாத்திரை போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அப்படி பேசுறவங்கிறதெல்லாம் கேட்காம நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை கேட்கணும். நடுவரவர்களே, இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான உன்னதமான ஒரு உறவு எது அப்படின்னா ஆசிரியர் மாணவர் உறவு. மாணவர்கள் பண்ணாத அட்டகாசமே கிடையாது. எவ்வளவு அட்டகாசம் பண்ணுவாங்க, ஒரு பையன் மாறான், அரியர் சென்னை தூது வந்தது, அது செமஸ்டர் என்னும் வடிவில் வந்தது, பாஸ் என்று நான் நினைத்தது இன்று அரியராக மாறிவிட்டது, எழுதுங்கள் என் கல்லறையில் என் பேப்பரை திருத்தியவர் இரக்கம் இல்லாதவர் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் என் பேப்பரை திருத்தியவர் மனசாட்சி இல்லாதவர் என்று அப்படின்னு பாடுறான். இந்த விஷயம் அந்த சார் காதலியும் போய் விழுந்துருது. அவர் கூப்பிட்டு அடிச்சு உதச்சி அப்படிலாம் பண்ணல, தான் காதலியே கேட்காத மாதிரி, தம்பி படிடா, படிச்சு முன்னேறாங்கிறாரு. அந்த வார்த்தைக்காக அந்த பையன் படிச்சு பாஸ் பண்றான். படிச்சு பாஸ் பண்ணி வெளியே போகும் பொழுது அந்த பையன் பாடின பாட்டை மறந்துட்டு அவன் படிச்சு பாஸ் பண்ணாங்கிறதுல சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா ஒரு வாதியாரு, அதுல இருக்குங்க மனநிறைவு. அப்படி சந்தோஷப்பட்டது வேற யாரும் இல்லை, எதிரணியில இருக்க முத்துசார் தான் நடுவர் அவர்களே, அவர் தான் சந்தோஷப்பட்டுறாரு. அந்த மாதிரி நல்ல இளைஞர்கள் கொண்ட சமூகம் இன்னைக்கு வளர்ந்துட்டு தான் வருது. நடுவர் அவர்களே, இறுதியாக இரண்டு கருத்துக்களை சொல்லி நான் என்னுடைய கருத்தை நிறைவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கெல்லாம் நம்ம பாரம்பரியத்தை தொலைச்சிட்டாங்க, பண்பாட்டை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல போச்சம்பள்ளி அருகில சந்தூர் அப்படிங்கிற ஊர்ல, மகாதேவ கொள்ளாளி அப்படிங்கிற ஊர்ல தொடர்ந்து 6 மணி நேரம் பம்பை வாசித்து உலக சாதனை படைத்த அசோக் குமார் என்கிற நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்கான இளைஞர் இருக்காங்க, அப்ப இது பூந்தோட்டம் தானே. இறுதியாக இந்த கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த அப்பா மகள் உறவு, அம்மா மகன் உறவு எல்லாம் ரொம்ப அழகானது. அம்மா இடுப்புல வச்சு அப்படி இந்த உலகத்தை காமிப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னா, நான் பார்த்த உலகத்தை நீ பார்க்கணுங்கிறதுக்காக. அப்பா தோல் மேல வச்சு இந்த உலகத்தை காமிப்பாராம், நான் பார்க்காத உலகத்தையும் நீ பார்க்கணுங்கிறதுக்காக. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தால் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சு பூ போலதா எங்க அப்பா சிரிப்பாரு. பார்க்கத்தால் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சு பூ போலதா எங்க அப்பா சிரிப்பாரு. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்க வல்ல, உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி வச்சு தின்பண்டந்தான் கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும்,
லட்சக்கணக்கான கஷ்டங்களை தன்னுடைய தந்தை பட்டாலும், தன்னுடைய மகளோ மகனோ பட்டதாரி ஆகிவிட்டான், வேலைக்கு சென்று விட்டான்ற ஒற்றை நொடியில நம்ம பெத்தவங்க முகத்துல ஒரு புன்னகை வருது பாருங்க, அதுதான் இனிய பூந்தோட்டம் என்று கூறி வாழ்க்கையில இருக்க எதிர்மறை எண்ணங்கள்லாம் தூக்கி போட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அதெல்லாம் நினைச்சு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வோம்னு சொல்லிட்டு, அகரம் முதல் சிகரம் வரை ஆயிரம் வாய்ப்புகள் உண்டு, உண்மையை உணர்ந்துடு, உழைப்பால் உயர்ந்துடு, உனக்கென ஒரு சரித்திரம் படைத்துடு, உன் உச்சத்தோழனாய் உழைப்பு இருக்கட்டும், உன்னை எரிங்கவே முடியாத எதிரியாய் சோம்பல் இருக்கட்டும், உன்னை நீயே ஆயிரம் முறை கேட்டுவிடு, நீ எதற்காக பிறந்தாய் என்று ஒரு முறையாவது உனக்கு நீயே சொல்லிவிடு, நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக மட்டும்தான் பிறந்தேன் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பார்ந்த நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஆனந்த செய்தியின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். ஆனந்த செயனிய வகு ஈன்ற பெருதுநீல் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய் என்கிற அளவில் ஒரு தாயினுடைய தந்தையினுடைய கனவுகளை, பிள்ளையினுடைய எதிர்காலத்தை மிக அற்புதமாக ரசிக்கிற விதமாக பாடி கருத்துரமிக்க ஒரு கருத்தினை இங்கே விதைத்திருக்கிறார். காலம் நீண்டு கரைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆனந்த சயனி பேசியதை பார்க்கிற பொழுது நிச்சயமாக வாழ்க்கை பூந்தோட்டமாகத்தான் இருப்பதில் சந்தேகமே இல்லை என்ற அளவுக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆனால் முத்து ஐயா அவர்கள் என்ன சொல்ல போகிறார்? ஐயா, முத்து ஐயா அவர்களை வாங்கள். ஆன்மீக சொல்ற முத்து அவர்களே, அவர் எதிரணி அல்லவா? நெறஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாகி ஒன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாகி, மறைகளும் இதை சொல்லுதடி மகமாகி, கண்ணில் தொட்டியங்குலம் தெரியுதடி மகமாகி, நமையாலும் நாயகியா மகமாகி, கண் இமை போல காத்திடுவாள் மகமாகி, உமையவள் அவளே இமவான் மகளே, சமயத்தில் வருபவள் அவளே, எங்கள் சமயபுரத்தால் அவளே, இசை கலையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாகி, தஞ்சம் என்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாரி, முந்தை வினைகளை களைந்தடுவாள் எந்தாய் மகிழையிலே முண்டக கண்ணி கோலவிழி பத்திரக்காளி, வேண்டும் வரம் தருவாள் எங்கள் வடிவேல் கவண்டனூர் சின்னமாரியம்மா. அருமை, அருமை. ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும், பார்த்த வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும், காத்தாகி மகமாகி கருணை தெய்வமாகாலி, காத்தாகி மகமாகி கருணை தெய்வமாகாலி, நார்த்தாமலை வாழும் நார்த்தாமலை வாழும் அவள் நாயகியாம் திருசூலி, ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும், பார்த்தா வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும், உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எவரிடத்தில் முறையிடுவேன் தாயே, என் அன்னை அவள் நீ இருக்க மற்ற அந்நியரிடத்தில் சொல்வது முறையோ அம்மா, நம்ம நடுவர் நல்ல தீர்ப்பினை எங்கள் அணிக்கு வழங்க வேண்டும் அம்மா. நடுவர் அவர்களே, மிக அருமையான தலைப்பினை நம்ம மாரியம்மன் திருவிழாவில் நம்ம அன்பர்கள் கொடுத்திருக்கிறாங்க, அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்று எங்கள் அணிக்கு நல்லதொரு தீர்ப்பினை வழங்குவதற்காக அவையன் கண் வீற்றிருக்கின்ற நடுவர் பெருந்தகைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நல்ல அருமையான தலைப்பு, மிக சிறப்பான தலைப்பு, நல்ல சிந்திக்கக்கூடிய தலைப்பு நம் ஊர் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, என்ன தலைப்புங்க? தலைப்பு அது மங்கையர்களே அல்லவா கேட்க வேண்டும். நல்ல அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க.
நடுவர் அவர்களே வீட்டுல இருந்து கிளம்பணுங்க. சரிங்க, 4 மணிக்கு மணி 4 4 அதிகாலையா மாலையா? மாலை 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 4 மணிக்கு கிளம்பணுங்க. சரி, எங்க வீட்டுல எங்க போற அப்படின்னு? எங்க போற? சரி, பட்டிமன்றத்துக்காக நான் போறேம்மா, தென்னாகரத்துக்கு. சரி, உனக்கெல்லாம் என்ன பேச தெரியும்னு உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆமா, ஏ என்ன என்ன பிடி சொல்றேன், நான் நல்லா பேசுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க பாரு. எங்கேயா போய் பேசினேன்? உடனே போட்டோவை எடுத்து காமிச்சேன். நம்ம மருது பாண்டி ஐயா எடுத்து கொடுத்த போட்டோ வாங்கி பார்த்துட்டு, சரி இந்த வேலைக்கு தான் நீ வந்து ஊர் ஊரா போறியா? நீ எந்த வேலை? மைக்கு பிடிச்சிக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக போறேன்னு அந்த போட்டோவில் கையை பிடி வச்சுன்னு பேசிட்டு இருக்கிறேன். அந்த போட்டோவுக்கு அந்த நேரத்தில் அவர் பார்த்து எடுத்துட்டாரு. ஆமாம், சரி. அதை பார்த்தோன்னே ஏயா மைக்கு போட்டு லைட்டை போட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு தான் போறியா ஊடு ஊடுவாங்க? எவ்வளோ போராட்டம் இந்த உலகத்தில் இருக்குது, வாழ்க்கையில் இருக்குது, இவங்கெல்லாம் வந்து பூந்தோட்டம்னு பேச வந்துட்டாங்க. என்ன எனக்கு புரியல, எவ்வளவு பிரச்சனைங்க கிளம்பும் போது. அதுவும் இன்னொன்னு சொல்லுவாங்க அப்படின்னு, அந்த அப்படின்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னு அகராதி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியல. ஓவே சாமிநாதரையருக்கு ஒருவேளை தெரியுமோ என்னன்னு. நானு தென்னகரத்துல தர்மபுரியில பஸ் ஏறினங்க. சரி, தனபால் பேருந்து ஏறி உக்காந்துட்டேன். சரிங்க, ஜன்னல் பக்கத்துல உட்காந்துக்கிட்ட நல்லா காத்தோட்டமா இருக்கும்னு. சரி, என் பக்கம் ஒரு ஆள் வந்து உட்காந்தாரு. உட்காந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 4 ரோடு பஸ் போயிருக்கும். ஓகேண்ணா என்ன சொன்னா? வாந்திங்க. ஓ ஆமா, சரி சரி, ஓகே அப்படின்னா. நான் அப்படியே பார்த்தேன். சரி, கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தது நம்ம பென்னாகரம் ரோட்ல. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தது மறுபடியும் ஓகேண்ணா. நான் சொன்னேன், அப்போ வாந்தி வருதுன்னா வந்துரு. ஓரம் வந்து ஓரம் வந்து நான் அந்த பக்கம் இல்லை, இந்த வாந்தி வந்தா வரும், வந்தா வரும், நான் வாந்தி வந்தா வரும். இன்னும் எந்த வரும் போது திரும்ப வாக்குண்ணா, எப்பா நீ வந்துரு, நான் அந்த பக்கம் ஓரம் உட்காந்துக்கிறேன், நின்னுனே வரண்டா. நான் அவரு அவருக்கு வருதா வாந்தி, உங்களுக்கு வந்துடும் போல. ஆமா, அடுத்து வாந்தி வந்தோம், நான் வாயவே பார்த்துன்னு வந்தேன். ஏன் என் பொண்டாட்டி எப்போ வாந்தி எடுக்கிறான்ட்டு அவ வாயை பார்க்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. சரி, கண்ட எப்போ வாந்தி எடுக்குதுன்றதெல்லாம் பார்த்துன்னு வர மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் வரேன், திரும்பி வாக்குண்ணா. டேய், வாந்தி எடுக்கிறதுனா என் தலைமையிலேயே எடுறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. பின்னாடி 2 பேர் உட்காந்து பேசிக்கிறாங்க. 2 குடிக்கார பசங்க முன்னால உட்காந்து என்ன பாடுபடுத்துறானுங்க பாத்தியா? அதுலயும் அந்த வாந்தி எடுக்கிறவங்க கூட பரவாயில்ல, ஆனா என் தலைமையில வேணாலும் எடுன்றானே அவன் தான் மகா குடிக்கார. ஆமா, ஆக இங்க வந்து சேர்றதுக்குள்ள இவ்வளவு போராட்டத்தை நாங்க சந்திக்க வேண்டியதா இருக்குது. இதுல வாழ்க்கை வந்து பூந்தோட்டம்னு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு புரியல, 3 பேரும் இப்படி வந்து சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் பார்த்த தெரியுது, இவங்க 2 பேரு, ஒரு ஆள் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க, ஒரு ஆள் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க பஸ்ல, ஒரே பஸ்ல. நடுவர் அவர்களே, இன்னைக்கு சின்ன பசங்க, சரி குழந்தை பிறந்து கொஞ்சம் வளர்ந்து ஒரு 2, இப்ப நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு எப்போ சேர்ந்தோம்? 5 வயசு முடிஞ்சா காதை எட்ட சொல்லுவாங்க, காது எட்டுச்சுன்னா ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. ஆமா, ஆனா ஒரு 2, 2.5 வயசுல குழந்தை அப்பதான் அம்மா உடனே பிரிகேஜி, 3 வயசுல எல்கேஜி சேர்த்து இருந்தவங்க இப்ப இன்னும் அட்வான்ஸா 2.5 வயசுலயே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? அது என்னங்க, காலையில பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தூங்கினே இருக்கும், 7 மணிக்கு வேணு 7.5 மணிக்கு வரும், உடனே அந்த பையனை அப்படியே தூக்கி தண்ணியில ஒரு முக்கு, அப்புறம் அப்படியே தூக்கி வச்சு தொடச்சி ஒரு அந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையரை போட ஒரு சட்டையை போடுவார், அடுத்து டையை கட்டுவாங்க, இங்கே பெல்ட்டு கட்டுவாங்க, அடுத்தது சாப்பாட்டை அந்த அம்மா அப்படியே ஊட்டினே இருக்கும். அந்த பையன் பாதி தூக்கத்திலே இருப்பான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு உள்ளே போனதும் மேலே வராமக்கிறதுக்கு இங்கே டை எரிக்க பிடிச்சி. ஆமாம், இங்கே சாப்பாடு வயிற்றுக்கு போனதும் கீழே வராமக்கிறதுக்கு இங்கே பெல்ட்டு, அடுத்து ஷூ எல்லாத்தையும் போட்டு
அப்படியே வச்சுனா அந்த அம்மா அப்படி ஒரு ரோட்ல நின்னுக்குன்னா அங்க ரெண்டு சாப்பாடு ஊட்டுறது. ஒரு அம்மா பாக்குறேன், குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற சாக்குல இப்படியே ஊட்டினே இருக்குது. ஆட்டோக்காரன் வந்து நிக்கிறான், ஆட்டோக்காரனுக்கு ரெண்டு வாய் ஊட்டிடுச்சு. ஐயா என்ன கொடுமையாது. அடுத்து மஞ்சள் கலர்ல ஒரு பஸ் வருது. வந்த உடனே அந்த பையனை ஏத்துறாங்க. ஏத்திட்டு அப்ப அம்மா நின்னு, எங்க மம்மிக்கு டாட்டா சொல்லு, அப்பாவுக்கு டாட்டா சொல்லு, டாடிக்கு டாட்டா சொல்லு, மம்மிக்கு டாட்டா சொல்லு. அந்த பையன், நீ மம்மியே இல்ல, நீ பிசாசு, நீ டாடியே இல்ல, நீ வந்து பேய் அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே போகுது. இன்னொரு நாள் பார்த்தா அதே மாதிரி எடுத்து முக்கி எல்லாம் தூக்கி எல்லாம் ரெடி பண்ணி பஸ் கொண்டு போய் நிறுத்தினா அப்பதான் பையன், அம்மா அம்மா திரும்ப எல்லாத்தையும் கழட்டின, டையை கழட்டு, பெல்ட்டை கழட்டு, பேண்ட்டை கழட்டு. அதுக்குள்ள டைம் ஆகி போயிடும், வேன் போயிடும். அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அந்த பையலை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு அந்த அம்மா வேலை செய்யற இடத்துல அவங்க வீட்டுக்காரர் கொண்டு போய் அங்க விட்டுட்டு அப்புறம் அவர் ஆபீஸுக்கு போனாக்க அங்க மேலதிகாரிக்கு முன்னாடி கை கட்டி நிக்கணும், ஏயா லேட்டு லேட்டு. இதே மாதிரி வருவா டெய்லி. ஆக அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருதுங்க. ஒண்ணு இல்லை நடுவர்களே, இதுல எல்கேஜி பையன் ஒரு வீட்டுல திருடான், திருடுறதுக்கு போறான், உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டான். சரி, இந்த சின்ன பையன் எல்கேஜி பையன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் திருடனை பாக்குற. ஆமா, உடனே திருடம் பார்த்தான், ஆஹா அந்த பையன் காட்டி கொடுத்துருவான் போல தெரியுதே அப்படின்னு. டேய் தம்பி அப்படின்னு, எல்லாத்தையும் எடுத்துட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்க பாரு என் பாட புத்தகம் பை இருக்குது, ஸ்கூல் பேக் மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்று எங்கள் அணிக்கு நல்லதொரு தீர்ப்பினை வழங்குவதற்காக அவையன் கண் வீட்டிருக்கின்ற நடுவர் பெருந்தகைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நல்ல அருமையான தலைப்பு, மிக சிறப்பான தலைப்பு, நல்ல சிந்திக்கக்கூடிய தலைப்பு நம் ஊர் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, என்ன தலைப்புங்க? தலைப்பு அது மங்கையர்களை அல்லவா கேட்க வேண்டும். நல்ல அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. நடுவர்களே, வீட்டுல இருந்து கிளம்பணுங்க. சரிங்க. 4 மணிக்கு. மணி 4? 4. அதிகாலையா மாலையா? மாலை. மாலை. மாலை 4 மணிக்கு கிளம்பணுங்க. சரி. எங்க வீட்டுல எங்க போற அப்படின்னு? எங்க போற? எங்க போற? சரி, பட்டிமன்றத்துக்காக நான் போறேம்மா. தென்னாகரத்துக்கு. சரி, உனக்கு எல்லாம் என்ன பேச தெரியும்னு உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆமா. ஏ என்ன என்ன பிடி சொல்றேன், நான் நல்லா பேசுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க பாரு. எங்கேயா போய் பேசினேன்? உடனே போட்டோவை எடுத்து காமிச்சேன். நம்ம மருது பாண்டி ஐயா எடுத்து கொடுத்த போட்டோ வாங்கி பார்த்துட்டு, சரி இந்த வேலைக்கு தான் நீ வந்து ஊர் ஊரா போறியா? நீ எந்த வேலை? மைக்கு பிடிச்சிக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக போறேன்னு அந்த போட்டோவில் கையை இப்படி வச்சுன்னு பேசிட்டு இருக்கிறேன். அந்த போட்டோவுக்கு அந்த நேரத்தில் அவர் பார்த்து எடுத்துட்டாரு. ஆமாம். சரி, அதை பார்த்த உடனே, ஏயா மைக்கு போட்டு லைட்டை போட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு தான் போறியா ஊடு ஊடான்னு. எவ்வளோ போராட்டம் இந்த உலகத்தில் இருக்குது, வாழ்க்கையில் இருக்குது, இவங்கெல்லாம் வந்து பூந்தோட்டம்னு பேச வந்துட்டாங்க. டேய் என்ன, எனக்கு புரியல, எவ்வளோ பிரச்சனைங்க கிளம்பும்போது. அதுவும் இன்னொன்று சொல்லுவாங்க அப்படின்னு, அந்த அப்படின்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னு அகராதி எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன், கண்டுபிடிக்க முடியல. ஓவே சாமிநாதரையருக்கு ஒருவேளை தெரியுமோ என்னன்னு தெரியல. நானு தென்னகரத்துல தர்மபுரியில பஸ் ஏறினங்க. சரி, தனபால் பேருந்து ஏறி உக்காந்துட்டேன். சரிங்க. ஜன்னல் பக்கத்துல உக்காந்துக்கிட்டேன், நல்லா காத்தோட்டமா இருக்குன்னு. சரி, என் பக்கம் ஒரு ஆள் வந்து உக்காந்தாரு. உக்காந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 4 ரோடு பஸ் போயிருக்கும். ஓகேண்ணா. என்ன சொன்னா? வாந்திங்க. ஓ ஆமா, சரி சரி, ஓகே அப்படின்னா. நான் அப்படியே பார்த்தேன். சரி, கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தது நம்ம பெண்ணாகரம் ரோட்ல. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தது மறுபடியும் ஓகேண்ணா. நான் சொன்னேன், அப்போ வாந்தி வருதுன்னா வந்துரு. ஓரம் வந்து ஓரம் வந்து நான் அந்த பக்கம் வாந்தி வந்தா வரும், வந்தா வரும், நான் வாந்தி வந்தா வரும். இன்னும் எந்த வரும் போது திரும்ப வாக்குண்ணா, எப்பா நீ வந்துரு, நான் அந்த பக்கம் ஓரம் உட்காந்துக்கிறேன், நின்னுனே வரண்டா. நான் அவருக்கு வருதா வாந்தி, உங்களுக்கு வந்துடும் போல. ஆமா,
அது வாழ்ந்து வந்தோம். நான் வாயவே பார்த்துன்னு வந்தேன். ஏன் என் பொண்டாட்டி எப்போ வாந்தி எடுக்கிறான்ட்டு அவ வாயை பார்க்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. சரி, கண்ட கண்ட நாயை எப்போ வாந்தி எடுக்குதுன்றதெல்லாம் பார்த்துன்னு வர மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் வரேன், திரும்பி வாக்கணும். டேய், வாந்தி எடுக்கிறதுனா என் தலைமையிலேயே எடுறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. பின்னாடி ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிறாங்க, ரெண்டு குடிக்கார பசங்க முன்னால உட்காந்து என்ன பாடுபடுத்துறானுங்க பாத்தியா. அதுலயும் அந்த வாந்தி எடுக்கிறவங்க கூட பரவாயில்ல, ஆனா என் தலைமையில வேணாலும் எடுன்றானே அவன் தான் மகா குடிக்கார. ஆமா, ஆக இங்க வந்து சேர்றதுக்குள்ள இவ்வளவு போராட்டத்தை நாங்க சந்திக்க வேண்டியதா இருக்குது. இதுல வாழ்க்கை வந்து பூந்தோட்டம்னு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு புரியல, மூணு பேரும் இப்படி வந்து சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் பார்த்த தெரியுது, இவங்க ரெண்டு பேரு, ஒரு ஆள் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க, ஒரு ஆள் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க, ஒரே பஸ்ல. நடுவரவர்களே, இன்னைக்கு சின்ன பசங்க, சரி, குழந்தை பிறந்து கொஞ்சம் வளர்ந்து ஒரு ரெண்டு, இப்ப நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு எப்ப சேர்ந்தோம், அஞ்சு வயசு முடிஞ்சா காதை எட்ட சொல்லுவாங்க, காது எட்டுச்சுன்னா ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. ஆமா, ஆனா ஒரு ரெண்டு ரெண்டரை வயசுல குழந்தை அப்பதான் அம்மை, அப்ப அம்மா உடனே பிரிகேஜி. மூணு வயசுல எல்கேஜி சேர்த்து இருந்தவங்க இப்ப இன்னும் அட்வான்ஸா ரெண்டரை வயசுலயே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? அது என்னங்க, காலையில பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தூங்கினே இருக்கும், ஏழு மணிக்கு வேணு, ஏழரை மணிக்கு வரும், உடனே அந்த பையனை அப்படியே தூக்கி தண்ணியில ஒரு முக்கு, அப்புறம் அப்படியே தூக்கி வச்சு தொடச்சி ஒரு அந்த அந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையரை போட ஒரு சட்டையை போடுவார், அடுத்து டையை கட்டுவாங்க, இங்கே பெல்ட்டு கட்டுவாங்க, அடுத்தது சாப்பாட்டு அந்த அம்மா அப்படியே ஊட்டினே இருக்கும், அந்த பையன் பாதி தூக்கத்திலே இருப்பான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு உள்ளே போனதும் மேலே வராமக்கிறதுக்கும் இங்கே டை எரிக்க பிடிச்சி. ஆமாம், இங்கே சாப்பாடு வயிற்றுக்கு போனது கீழே வராமக்கிறதுக்கும் இங்கே பெல்ட்டு, அடுத்து ஷூ எல்லாத்தையும் போட்டு அப்படியே வச்சுனா அந்த அம்மா அப்படி ஒரு ரோட்டில் நின்றுக்குன்னா அங்கே ரெண்டு சாப்பாடு ஊட்டுறது. ஒரு அம்மா பார்க்குறேன், குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற சாக்கில் இப்படியே ஊட்டினே இருக்குது, ஆட்டோக்காரன் வந்து நிற்கிறான், ஆட்டோக்காரனுக்கு ரெண்டு வாய் ஊட்டிடுச்சு. ஐயா என்ன கொடுமையா அது. அடுத்து மஞ்சள் கலரில் ஒரு பஸ் வருது, வந்த உடனே அந்த பையனை ஏற்றுறாங்க, ஏற்றிட்டு அப்பா அம்மா நின்று, எங்கள் மம்மிக்கு டாட்டா சொல்லு, அப்பாவுக்கு டாட்டா சொல்லு, டாடிக்கு டாட்டா சொல்லு, மம்மிக்கு டாட்டா சொல்லு. அந்த பையன், நீ மம்மியே இல்ல, நீ பிசாசு, நீ டாடியே இல்ல, நீ வந்து பேய் அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே போகுது. இன்னொரு நாள் பார்த்தா அதே மாதிரி எடுத்து முக்கி எல்லாம் தூக்கி எல்லாம் ரெடி பண்ணி பஸ் கொண்டு போய் நிறுத்தினா அப்பதான் பையன், அம்மா அம்மா திரும்ப எல்லாத்தையும் கழட்டின, டையை கழட்டு, பெல்ட்டை கழட்டு, பேண்ட்டை கழட்டு, அதுக்குள்ள டைம் ஆகி போயிடும், வேன் போயிடும், அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அந்த பையலை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு அந்த அம்மா வேலை செய்கிற இடத்துல அவங்க வீட்டுக்காரர் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அப்புறம் அவர் ஆஃபீஸுக்கு போனாக்கா அங்கே மேலதிகாரிக்கு முன்னாடி கை கட்டி நிற்கணும், ஏயா லேட்டு லேட்டு, இதே மாதிரி வருவேன் டெய்லி. ஆக அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருதுங்க. ஒன்றும் இல்லை நடுவரவர்களே, இதில் எல்கேஜி பையன் ஒரு வீட்டில் திருடான், திருடுறதுக்கு போகிறான், உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டான். சரி, இந்த சின்ன பையன் எல்கேஜி பையன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான், திருடனை பார்க்குறான். ஆமாம், உடனே திருடம் பார்த்தான், ஆஹா அந்த பையன் காட்டி கொடுத்துருவான் போல தெரியுது அப்படின்னு. டேய் தம்பி, அப்படின்னு, எல்லாத்தையும் எடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே பாரு என் பாட புத்தகம் பை இருக்குது, அதை ஸ்கூல் பேக், அதை எடுத்துக்கிட்டு அதையும் தூக்கின்னு போயிடு, இல்லைன்னா நான் கத்திடுவேன்றான். ஆக அந்த சின்ன பையனுக்கு கூட எவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குது, இவங்கெல்லாம் வந்து பூந்தோட்டம் பேச வந்துட்டாங்க. நடுவரவர்களே, இப்போ இன்னைக்கு நீட்டுங்க, நீட் எக்ஸாம் எத்தனையோ பிள்ளைங்க தங்களை உயிரை மாச்சிக்கிச்சுங்க. இதில் ஒரு பையன் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் செல்ஃபோன் டவர் மேலே ஏறிட்டாங்க, நீட்டில் ஃபெயில் ஆகிட்டானான், அதுக்கு செல்ஃபோன் டவர் மேலே ஏறி நின்று தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லினுங்கிறான். ஏன் நிறைய இடங்களில் தற்கொலை பண்ணிக்கிறவங்கெல்லாம் அவங்களெல்லாம் நான் காப்பாற்றி விட்டுருக்கேன், அது ஒரு சேவையாகவே நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு மேடையில் இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்க மலை மேலே போனவன் ஓடி வந்து முன்னாடி நின்ட்டான், ஐயா
மகிழ்ச்சி, உங்க பேச்சை கேட்டு நான் இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற முடிவே விட்டுட்டேன் அப்படின்னா, எப்பா என் பேச்சு அவ்வளவு உனக்கு கவர்ந்ததான், இல்ல இவ்வளவு கேவலமா பேசுற நீ எல்லாம் உயிரோட இருக்கணும்ட்டான். அதனால அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க போறவங்களெல்லாம் காப்பாத்தி விட்டுன்னு இருக்கிறேன். அதனால ஊருக்கார் வந்து செல்போன் டவர் மேல ஒரு பையன் ஏறி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிட்டான், தயவு செஞ்சு நீ வந்து காப்பாத்தி விட்டுருப்பா அப்படின்னு. அப்புறம் நான் போயிட்டு செல்போன் டவருக்கு மே கீழே வந்துட்டு, தம்பி தற்கொலை எல்லாம் பண்ணிக்கூடாது, இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது, இந்த உயிர் இறைவன் கொடுத்தது, இதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கூடாது, இறங்கு சாமி அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு பையன் இறங்கலைங்க. சரி, அதற்கு பிறகு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி விழுந்து சாகிறதுனா சாகு, ஆனால் நீ செத்தனையா மீண்டும் குழந்தையா பிறப்ப, திரும்பவும் எல்கேஜிலிருந்து படிக்கணும், பிளஸ் டூ வரும்போது எங்கிட்ட நீ படிக்க வேண்டியதா இருக்கும்னு கடகடகடன்னு வந்துட்டான். ஒரே முறை போதுண்டா சாமி, திரும்பவும் படிக்கிற வேலையே வேணாண்டா அப்படின்னு வந்துட்டான். இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு இருக்குதுங்க. இதில் வந்து வாழ்க்கை வந்து பூந்தோட்டம்னு சொல்ல இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? வீட்டிலைங்க ஒரு மனுஷன் காலையில் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வர்றதே வந்து ஒரு மறுபிறவி மாதிரி தான். ரோட்டில் நாம் சரியாக போனால் கூட எதிரில் வரக்கூடிய வாகனங்கள் எப்படி வருதுங்க, எவ்வளோ ஆக்சிடென்ட். நானும் என் ஒய்ஃபு போயிட்டுருக்கோம். சரி, இன்னொரு கப்பல் கணவன் மனைவி டூ வீலரில் வராங்க, விழுந்துட்டாங்க. விழுந்துட உடனே கிட்ட போய் பார்க்குறேன், நான் அந்த ஆளை எழுப்பி எல்லாம் கையில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் துடைக்கிறேன். நான் என் பொண்டாட்டி அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் துடைச்சி விட்டுட்டா, அதுக்கடுத்து நான் பாக்கெட்லேருந்து 500 ரூபா கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துக்குங்கப்பான்னு. சரி, அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான், சார் சரியான நேரத்தில் வந்து எங்களை காப்பாற்றிட்டீங்க சார், இந்த மாதிரி உதவியெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க சார், ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு பாக்கெட்டில் 500 ரூபா வேற எடுத்து கொடுத்துருக்குறீங்க சார், இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் சார், நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் வந்து உழணும், அன்னைக்கு நான் கொடுக்கணும், அன்னைக்கு நான் வந்து இதே மாதிரி உதவி பண்ணணும் சார். இன்னைக்கு மனிதநேயம் இவ்வளவு கெட்டு கிடக்குதுங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இன்னைக்கு வீட்டில் பாருங்க, வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, எங்க வீட்டில் யூபிஎஸ் போட்டிருக்கிறேன், சாயந்தரம் வீட்டுக்கு போறேன், வீடு வந்து இருண்டு கிடக்குதுங்க. யூபிஎஸ் இருந்துமா? ஆமா, யூபிஎஸ் இருந்து இவ்வளவு இருண்டு கிடக்குதேன்ட்டு வாசிப்பில் கால் எடுத்து வைக்கிறேன், நாசமாக போனவன் வந்துட்டான், கட்டையில் போறவன் வந்துட்டான், அடுத்து இஷ்டத்துக்கு திட்டுறாங்க. திட்டுறது யாருங்க? என் ஒய்ஃப். சரி சரி, வேற யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு? சரி, அடுத்து பாக்குறேன், எதுக்குடா இப்படி திட்டுறா அப்படின்ட்டு உள்ள போய் பாக்குறேன், எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா, திட்டினது உங்களை இல்லை, அடுத்து பசிக்குது அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்துச்சுங்க. விளம்பரம் வந்ததும் குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு டகார்னு வச்சு ஒரு 2 தோசையை சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி, தோசை எப்படி வந்தது? தோசைய பாக்குறேன், உலகத்திலே அப்படி ஒரு கருப்பான தோசைய பார்க்க முடியாது, கண்டிப்பா இருக்கும் சந்தேகப்பட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ள போய் பாக்குறேன், தோசை சட்டியை திரி போட்டு தோசை சுட்டு, அடுத்து அப்படியே அதை பொறுத்து சாப்பிடுறேன், விக்கிடுச்சுங்க. விக்கல் எடுக்க எடுக்க, ஏ தண்ணி குடுறி, ஏ தண்ணி குடுறீன்ற, முடிட்டு இரு முடிட்டு இரு முடிட்டு இருன்ற கதையா இல்ல என் உயிரான்னு தெரியலீங்க. தெரியல, ஆனா எங்க அம்மாவும் எங்க ஒய்ஃபும் ஒத்துமன்னா ஒத்து, அப்படி ஒரு ஒத்துமங்க. நல்ல விஷயம். ஆமா, ராத்திரியான விஷயம் சொல்றீங்க. ஆமா, ராத்திரி 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும், ராத்திரி 6ல இருந்து 10, ராத்திரி 10 மணி வரைக்கும். சரி, ஏன்னா அப்பதான் டிவி சீரியல் வருது, ரெண்டு பேரும் ஒரே சீரியல பாத்துனுக்குறாங்க, ஒரே சீரியல். ஆமா, ஆனா இந்த கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் என்ன பண்றோம், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதகம் பாக்குறோம். சரி, சரியா இருந்தா கல்யாணம் பண்றோம். ஆமா, ஆனா ஜாதகம் பார்க்கணும்னா இங்க வடிவேல் கவுண்டனூர்ல சொல்றேன், பையன் பொண்ணுக்கும் மாமியாருக்கும் ஜாதகம் பாருங்க. நல்ல விஷயம். ஆமா, பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்க்காதீங்க, பொண்ணுக்கும் மாமியாருக்கும் ஜாதகம் பாருங்க, கரெக்டா இருந்தா ஜான் ஜாமா கல்யாணம் பண்ணுங்க, பிரச்சனை இல்லாம இருக்கும். ஐயா முத்து அவர்களே, ஐயா
பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதகம் பார்த்தாலே தோஷம் இருக்குதுன்னு 35-40 வருஷம் நீண்டு போயிடுது. ஆமா, இப்ப மாமியாளுக்கும் மருமகளுக்கும் பார்த்தா இந்த ஜென்மத்தில நடக்காது. அது ஒரு போராட்டங்கய்யா. போராட்டம் தான். ஆமா, அது ஒரு போராட்டம். நடுவர்களே, சாயந்தரம் வீட்டுக்கு போறேங்க. வீட்டுக்கு போனாக்க என் பையனை எங்க பொண்டாட்டி தொட்டுல போட்டு ஆட்டிட்டு இருக்கான். சரி, ஆண்டுவோ அப்படியே பார்க்குறா. எங்கள் அம்மா அந்தாட்டை உக்காந்து இருக்குது. சரி, இப்போ பாடுறா தாலாட்டு. ஆராரோ அரிரோ, ஆராரோ அரிரோ, புண்ணிய பூமியோ நல்ல பூமி, புண்ணியர் நல்லவர், புண்ணியர் நல்லவர், புண்ணியரை பெற்றெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு. அருமை அருமை. என் பொண்டாட்டி பண்ணது. சரி, எங்க அம்மா சாதாரணாளா? உடனே எங்க அம்மா பாரு. உங்களை பெத்தவங்க சாதாரண? ஆமா, எங்க அம்மா பாருது. மண்ணோ நல்ல மண்ணு, மண்ணோ நல்ல மண்ணு, மண்ணோ நல்ல மண்ணு, மண்ணோ நல்ல மண்ணு, மன்னவரை பெற்று மன்னவரை கட்டிக்கிட்ட மலைக்குரங்கே தொந்தரவு. அடிச்சாங்க எங்க அம்மா ஒரு அடி. அடுத்து அப்படியே என் பொண்டாட்டி பாக்குறா, எங்க தங்கச்சி இருக்குதுங்க. நல்ல வேலையா உங்களும் இருக்கிறாங்க. ஆமா. சரி, உடனே பாட்டு பாடுறான். அந்த பக்கம் பார்த்தாக்க என் மச்சான் இருக்கான். என் பொண்டாட்டி பாடுறா. மாம அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால, மல்லிப்பூ செண்டுல மாமன் அடிச்சானா அப்படின்னு கேக்குறான் என் பையன்கிட்ட. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா எங்க தங்கச்சி. அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே, அரளிப்பூ எவ்வளவு பாய்ச்சனு, அத்தை அரளிப்பூவில் அடிச்சாலான்னு கேட்குறான். இது எல்லாம் சேர்ந்து பெரிய சண்டையாக மாறிடுன்னு டகார்னு உள்ள நுழைஞ்ச. உடனே நான் சொன்னேன், அத்தையும் அடிக்கவில்லை, ஐவீரலும் தீண்டவில்லை, தானே அழுவுராண்டி தம்பி தோனை வேணும்னு. அருமை அருமை. ஆமாம், அடுத்த ரவுண்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் நாங்க சமாளிக்கிறதுக்கு நடுவரோட. நிலை மாறும் உண்மையே, வாழும் வரை போராடு, வழி உண்டு என்றே பாடு, இன்று ரோட்டிலே நாளை வீட்டிலே, மலை என்றும் நம் காட்டிலே, வாழும் வரை போராடு, வழி உண்டு என்றே பாடு. இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பொழுது வாழும் வரை போராட்டத்திலே தான் மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து செல்கிறது. எனவே வாழ்க்கை என்பது இன்றைய நிலையில் வாழ்க்கை என்பது நெடிய போராட்டமே 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 என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பினை தாங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தமைக்காக அத்தனை பேருடைய பாதங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு கணம் ஆன்மீக சுடர் முத்து அவர்கள் பேசுகிற பொழுது வாழ்க்கை நெடிய போராட்டம் மாத்திரமல்ல, நீண்ட நெடிய போராட்டமாகத்தான் இருக்கிறதோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. பாவம் அவர் மத்தாளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்னு சொன்ன மாதிரி அவர் கடுமையாக அடி வாங்கியிருக்கிறார்னு அவரை பார்த்தாலே தெரியுது. சரி, மகிழ்ச்சி அடைய முடியல. ஆனால் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய நெடிய போராட்டத்துக்குரியது, மகாபாரத போராட்டத்தை விட பெரியதாக இருக்குமோ என்றுதான் முத்து அவர்கள் பேசியதை பார்க்கிற பொழுது எனக்கு தோன்றுகிறதே, உங்களுக்கும் தோன்றியிருக்கும். வாருங்கள், அருமை சகோதரி ஆனந்தி அவர்களே, உங்கள் மறுப்புரையை தாருங்கள். யாருக்கு
ஒரு சந்தோஷம் லீல வினோதன் சார், அப்பெல்லாம் வளகாப்பு பண்ணா பெண்களுக்கு மட்டும்தான் நடு சேர்ல உட்கார வச்சு சந்தனம் எல்லாம் பண்ணி பெரியவங்க எல்லாம் வாழ்த்துவாங்க. இப்ப ஆண்களுக்கும் வந்துருச்சு, அதனால அவருக்கு சந்தோஷம் நினைக்கிறேன். ஏன் சைலண்ட் ஆயிட்டாரு? உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, புதிரான மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே, நற்றாயே தமிழ் தாயே என் நாவல் வந்து நடம் புரிவாய் நீயே, எங்கேயும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே என்று என் தாயையும் தமிழையும் முதற்கண் வணங்கி, எங்க ஊர்ல எல்லாம் தமிழுக்கு வாழ்த்து சொன்னாக்கா ஜோர கை தட்டுவாங்கக்கா, ஆனா நீங்க நான் பேசுறத பார்த்துட்டு மெய் மறந்து உட்காந்துட்டீங்க போல இருக்கு. நல்லா கைய தட்டுங்கக்கா, மெய் மறக்கல ஆனா கை மறக்காதீங்கக்கா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசுவோம் அடிக்கடி. அருமையானது ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் மேடை ஏற்றி அழகுபடுத்தி கொண்டிருக்க கூடிய வடிவேல் கவுண்டனூர் அன்பு தமிழ் ரசிக பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த 11:30 மணி அளவிலே வாழ்த்தி வணங்குவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அலைனா. ஏன் நான் கையை தட்டுங்களேனா, இங்கிருந்து காவேரி பட்டினத்துல இருந்து வந்திருக்கேன். அங்க ஒரு அண்ணன் சொல்றாரு, ஐயோ பாவம் யாரு பித்த புள்ளையோ தெரியல, இவ்வளவு நேரத்துக்கு வந்து நம்ம வடிவேல் கவுண்டனூர்ல கையை தட்டுங்க கையை தட்டுங்க கையை தட்டுங்க ராப்பிச்ச கேக்குற மாதிரியே இருக்குதுங்கன்றாரு. அங்க ஒரு அண்ணன், எனக்கு மைண்ட் வாய்ஸ் இங்க கேக்குதுக்கா. அம்மா இல்ல, ஒருவேளை கம்பியில நடக்க சொல்லிட போறாங்க. ஐயோ அப்படி இல்ல, கம்பியில நடந்தா பின்னாடி தட்டை எடுத்துட்டு யாரு வருவா? வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான், வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். நான் தெரியாம தான் கேக்குறேன், வீட்டுக்குள்ளார ஏங்கா, வீட்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்ச உடனே வீட்டம்மாவை பார்த்து ஆசையா அனுசரணையா ரெண்டு வார்த்தைய பேசுனாக்கா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா இல்லையா? நடுவர் அவர்களே, வடிவேல் கவுண்டனூர்ல வந்து எல்லாருக்குமே ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். இங்க பாருங்க, ஆண்களுக்கும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன், என் பெண்களுக்கும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன், நடுவருக்கும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். நடுவர் அவர்களே, உங்களுக்கு இப்ப வயசு என்ன? 50 ஆகுமா நடுவர் அவர்களே? ஆனா நான் சொல்ற டிப்ஸ் நீங்க கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வயசு 25 மாதிரி தோணும். நடுவர் அவர்களே, வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கும். நடுவர் அவர்களே, வீட்டுக்குள்ளார போன உடனே நோட்டீஸ் பாயிண்ட். நடுவர் அவர்களே, வீட்டுக்குள்ளார போன உடனே பொண்டாட்டி முகத்தை பார்த்து வர்ணிக்கணும். நடுவர் அவர்களே, எப்படி தெரியுங்களா? நான் பார்த்த முதல் ஓவியம் உன் முகம், நான் எழுதிய முதல் கவிதை உன்னுடைய பெயர், உன் அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை அப்படின்னு வர்ணிச்சு பாருங்க. அங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா இருக்காதக்கா கேக்குறேன்? அங்க வாழ்க்கை எவ்வளவு பூந்தோட்டமா இருக்கும்? அதையெல்லாம் விட்டுறது, என் பொண்டாட்டி சுட்ட அதிரசத்துல என் பையன் ரோடு வண்டி ஓட்டுறான், வண்டி ஓட்டுறான். ஒரு காதலன் காதலியை பின்தொடர்ந்து போகிறான், அவள் வீட்டு வாசல்படி வரை பின்னாலே போய் கொண்டிருக்கிறான். வாசல்படியிலே அந்த காதலி நுழைகிறாள். அந்த நேரத்திலே ஒரு கவிஞன் சொன்னான், நாடு கடத்தப்பட்ட தேசாபிமானி, நாடு கடத்தப்பட்ட ஒரு தேசாபிமானி நாட்டின் எல்லையில் நின்று கொண்டு ஏக்கத்தோடு பார்ப்பதை போல் பார்த்தேன் என்றான். எனக்கு தெரியல, அங்க பார்த்தா ஆபாச சுடர் மாதிரி இங்க வந்து பேசிட்டு போய் உட்கார்ந்துட்டு, இதுல வேற ஆன்மீக சுடரா நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் இங்க அழகா அற்புதமா தலைப்பு கொடுத்திருக்கீங்க. நம்ம வடிவேல் கவுண்டனூர் மக்கள் அறிவு சார்ந்த மக்கள் என்பது இந்த தலைப்பிலே தெரிந்து. நடுவர் வடிவேல் கவுண்டனூர் மக்கள் கொடுத்த தலைப்பு தான். ஆமா நடுவர் அவர்களே, எவ்வளவு அற்புதமான தலைப்பு கொடுத்திருப்பாங்க. ஆனா எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன்னா நல்லா ஜூம் பண்ணி என்ன சூப்பரா காட்டணும், நான் யூடியூப்ல பாக்கும்போது நான் மட்டும்தான் அழகா தெரியணும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தலைப்பு அழகா கொடுத்துருக்கீங்க. எங்க வீட்டுல எல்லாங்கா, எங்க வீட்டுக்காரரு தலைப்பே இல்லாம பாவி மனுஷன் 4 மணி நேரம் பேசுவாரு, இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை பூந்தோட்டங்க. கணவனுடைய பேசுகின்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு அணுவையும் ரசித்து கொண்டிருக்க கூடிய பெண்கள் இருக்கின்ற வரைக்கும் என்றைக்குமே வாழ்க்கையில ஒரு பூந்தோட்டம் தான்.
இப்போ பெண்களுக்கெல்லாம் வாழ்க்கையில பூந்தோட்டம் எப்ப தெரியுமாக்கா? நல்ல நான் சொல்லிட்டு போற, ஜோர கையத்துட்டுங்கக்கா, நல்ல ஜோர கையத்துட்டுங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்க பெண்களுக்கெல்லாம் எப்ப தெரியுமா வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கும்? ஊர்ல உள்ள டாஸ்மார்க் எல்லாம் மூடிட்டா எங்க பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நடுவுறவர்களே. எங்க ஆண்கள் ஒரு முறை ஜோர கையத்துட்டுங்க பாருங்க, நல்லா கையத்துட்டுங்கண்ணா. ஏனா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க நடுவுறவர்களே. அவங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மட்டும் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க உள்ளமும் வெள்ளைங்கிறதுனால சந்தோஷமா உட்காந்து கைய தட்டுங்கண்ணாங்க. ஏன் தட்டணும்? ஒரு பொம்பளை வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாளே, இவளுக்கெல்லாம் எதுக்கு கைய தட்டணும்? வாழ்க்கையே போராட்டம் தான். நான் முத்துசார் சொன்ன மாதிரி வடிவேல் கவுண்டன் உள்ளுக்கிறவங்களுக்கு பூரா வாழ்க்கையே போராட்டமான உங்களுக்கு வாழ்க்கை பூந்தோட்டம்னா நல்லா கையை தட்டணும். அவங்களுக்கு எல்லாம் எப்ப தெரியுமா நடுவர்களே சந்தோஷம்? ஊர்ல உள்ள நகை கடை புடவை கடை இதெல்லாம் அடிச்சுட்டா எங்க ஆண்களுக்கு சந்தோஷம். எங்க பொடி சிந்த நண்டு சிண்டு எல்லாம் இருக்கா பாருங்க, எங்க ஒருத்தனையும் காண நடுவர்களே. நாங்க எல்லாம் வேற ஊர்ல பட்டிமன்றம் பேசணும்னா அவனை வச்சுதான் பட்டிமன்றமே பேசுவோம். பரவாயில்ல தம்பி, தங்கிருக்கா பாருங்க, இருக்கான் நல்லா கையை தட்டுறா, நல்லா சந்தோஷமா ஜாலி பாருங்க. நீ தான் நீ தானே தமிழ்நாட்டுக்கே கெத்து. எவ்வளவு சந்தோஷமா பாருங்கண்ணே, எவ்வளவு சந்தோஷமா கையை தட்டுறான் பாருங்க, தமிழ்நாட்டுக்கே கெத்து. உனக்கு எல்லாம் எப்ப தெரியுமா சந்தோஷம்? இவனுக்கு எல்லாம் இந்த நண்டு சிண்டுக்கெல்லாம் பள்ளியோடத்தை மூடிட்டா இவனுக்கு பூந்தோட்டம். பள்ளியோடத்தை மூடிட்டா இவனையெல்லாம் பற்றி சாதாரணமா நினைக்காதீங்க. அன்னைக்கு நடுவர்களே ஸ்கூலுக்குள்ளார போன உடனே அவனை பார்த்து கேட்கிறேன், டே தம்பி கிளாஸ்ல சுமாரா எத்தனை டீச்சரா இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறான். எல்லாமே தான் சுமார், உங்களையும் சேர்த்து அப்படிங்கிறான். சுமாரான்னு கேட்டானா சுமார்னு கேட்டா? சுமார், சுமாரா, சுமார், சுமாரா கேட்ட. ஏண்டா உங்க கிளாஸ்ல யாருடா தங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு கேக்குறேன். இது என்ன கேள்வி, எங்க டீச்சர் தான் திருக்குறள் படித்தால் காணாததெல்லாம் கண்டு எடுக்கலாண்டா அப்படிங்கிற அதுல ஒரு நண்டு எழுந்து கேக்குது, எங்க வீட்டு அண்டா காணாம போச்சு, கண்டுபிடிச்சு தருவீங்களா டீச்சர்? எப்பேற்பட்ட பையனா இருப்பான். அவன் அடுத்த க்வெஸ்சன் கேக்குறான், சூரியன் மறைவது நிகழ்காலமா எதிர்காலமா இறந்த காலமாடா தங்கம் அப்படிங்கிற கேணத்தனமா கேள்வி கேட்காதீங்க டீச்சர். சூரியன் மறைவது சாயங்காலம்ட்டான், எவ்வளவு அறிவாளி பையன், எவ்வளவு கிளாஸ் ரூம் எவ்வளவு பூத்தோட்டமா இருக்கும், எவ்வளவு ஜாலியா இருக்கும். நான் எல்லாம் பாடம் நடத்துறேன்னா எனக்கு கொஞ்சம் கூட போரே அடிக்காது நடுவர்களே. அவளை சந்தோஷமா ஜாலியா அவன் எங்க கூட கிளாஸ்ல கோஆபரேட் பண்ணுவான், அப்பேற்பட்ட பையன். ஆனா இந்த பிள்ளைங்கள்லாம் ஒரே ஒரு நாம் மாணவர்களாக இருக்கின்ற பொழுது எப்படி தெரியுமாங்க, ரெண்டு இடத்திலே நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தோம். ஒன்று தாயினுடைய கருவறை, மற்றொன்று பள்ளியினுடைய வகுப்பறை. தாயினுடைய கருவறை நம்மை பிள்ளையாக வடிக்கிறது, குழந்தையாக வடிக்கிறது. பள்ளியினுடைய வகுப்பறை நம்மை மனிதனாக செதுக்குகிறது என்று சொன்னால் அந்த இடம்தான் நம்மளுக்கு பூந்தோட்டம். வாழ்க்கையினுடைய அடுத்த படியே நம்மளுடைய பள்ளிக்கூடம் தான் நடுவர்களே நம்மளுக்கு பூந்தோட்டம் என்று சொன்னால். இன்றைக்கு நான் இங்கே நின்று பட்டிமன்ற பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய அறிவை வளர்த்த ஆசானினுடைய பூந்தோட்டத்தில் இருந்து மலர்ந்ததுதான் என்று சொன்னால் நீங்கள்லாம் நல்லா ஜாலியா ஒரு முறை கையை தட்டணுங்க. ஆர்கெஸ்ட்ரா, ஆமா ஆர்கெஸ்ட்ராக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இப்போ நிறைய, அது வேற வந்துருச்சு இல்லைங்களா. இளைஞர்லாம் பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா ஜாலியா இருக்கான். இந்த வடிவேல் கவுண்டனூர்ல மட்டும்தாங்க ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும்னு சொன்னா எங்க வடிவேல் கவுண்டனூர் இளைஞர்களுக்கு தான் வைக்கணும். எங்க எங்க இளைஞர் கூட்டம் எல்லாம் நல்லா கையை தட்டுங்க பாக்கலாம். அவன் தான் அங்க வாழ்க்கையை ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. எதிர்த்து நிற்பது எவனாக இருந்தாலும் கூட நிமிர்ந்து நின்று கேள்வி கேட்கக்கூடியவன் எங்களுடைய வடிவேல் கவுண்டனூர் இளைஞனுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவோ சாதனையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க மட்டும் இல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லா துறைகளிலும் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். எங்க இந்த இளைஞர்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவர்களே ஒரு வயசுல காதல்னு ஒன்று வரும், நடுவர்களே காதல்னு ஒன்று வரும். அப்ப அவன் சொல்லுவான், ஒரு பொண்ணு பார்த்து ஒரு கவிதை, எங்க ஊர்ல ஒரு பையன் சொல்றான், கண்ணிமைக்காமல் பார்ப்பது காதல் அல்ல, கண்ணின் இமை போல பார்ப்பதுதான் காதல் அப்படிங்கிறான்.
அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், காதல் மூன்று எழுத்து, நான் ரெண்டு எழுத்து, நீ ஒரு எழுத்து, உன் பின்னாலேயே சுத்தர் நீ தாண்டி என் தலையெழுத்தா அப்படிங்கிறது சந்தோஷமா காதல் கவிதை எழுதுறான்னா எவ்வளவு வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும் நடுவர் அவர்களே. பார்த்துட்டு சொல்றான், ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சங்கம் வச்சாங்கக்கா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு சங்கம் வச்சான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு சங்கம் வச்சான். ஆனா இன்னைக்கு என்னுடைய இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூந்தோட்டமாக வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க கேளுங்க. ஆளந்தெரியாம கால வச்சு அடியில் சறுக்கிடுவோம், ஊரு நடுவால பேனர் வச்சு பட்டைய கிளப்பிடுவோம், போற வழி போவோம், பெரும் புள்ளிய போலத்தான் வாழ்வோம், கண்ட இடத்துல பந்தல போடுவோம், காசு பணத்துக்கு ஆட்டைய போடுவோம், சண்டை நடக்கையில் கட்டைய போடுவோம், சந்ததி சாக்கில ஆட்டைய போடுவோம், நாங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசுவோம், அழகு பொண்ணுனா கவிதை சொல்லுவோம், எங்களை நாங்களே புகழ்ந்து தள்ளுவோம், இணைஞ்ச காதல பிரிக்க என்னோ நாங்க செவாலு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு, சொந்த வீட்டுக்கே அடங்காத ஆளுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கைய பூந்தோட்டமா ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான் நடுவர். காதல்னா என்ன தெரியுமா நடுவர்களே? எங்கள் கண்ணதாசன் தான் சொல்லுவார், என்ன சிறகெடுத்து எண்ணற்ற கவி படைத்து வண்ண தமிழுக்கே வடிவளவு கூட்டியவன் கவி பேரரசு கண்ணதாசன். கவிஞன் என்ற ஒற்றை சொல் உச்சரிக்கப்பட்டவுடன் எல்லோருடைய இதய கமணங்களிலும் தோன்றக்கூடிய ஒரே ஒரு கவிஞன் யார் என்று சொன்னால் கவியரசு கண்ணதாசன் தாங்க. கவியரசு கண்ணதாசன் தான் சொல்லுவார் காதலை பற்றி சொல்லும் போது, தோட்டங்கள் மாறி போகும், தோளின் நிறம் கூட மாறி போகும், மாற்றங்கள் அடிக்கடி வந்து மாறி போகும், பூட்டிய காதல் புயலிலும் மாறாதுன்னுவாங்க. காதல் என்பது எப்படி தெரியுமாங்க? பூவினுடைய பனித்துளி போல ஒரு பெண்ணினுடைய காதல் அழகானதுங்க, வேறனுடைய நீர்த்துளி போல ஒரு ஆணினுடைய காதல் ஆழமானதுங்க. அப்பேற்பட்ட காதல் வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். இந்த வாழ்க்கைய வந்து போராட்டம் சொல்ல முடியுமாங்க? வெளியே விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு. இப்ப சொல்லிருக்கானே, காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர்கோளமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. நல்லா இருந்த கையை தட்டலாம் என்ன, அப்படிப்பட்டதுங்க காதல் என்பது. இந்த காதல் என்ற உன்னதம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆன முதல் நாள் நடுவரவர்களே, முதல் நாள் எங்க வீட்டுக்காரரு என்ன பார்த்து பேசின முதல் வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்குன்னா பாருங்க நடுவரவர்களே, எவ்வளவு அருமையான வார்த்தையாக இருந்திருக்கும், எவ்வளவு அருமையா ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும் நடுவரவர்களே. முதல் நாளுங்க எல்லாரும் பாருங்க அப்படியே பாக்குறாங்க, ஊரா மட்டார் ஊசின்னா ஊன்னு பாக்குறாங்க. ஆனந்தி வீட்டுல கல்யாணம் ஆன முதல் நாள் என்ன நடந்திருக்கும் மூணு கேக்குறாங்க. ஊத்து எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் ஆன முதல் நாளுக்கா என் கைய வந்து பிடிச்சாரு, அடியே என்னுடைய வாழ்க்கையே உன்னோட ரெண்டு கையில தாண்டி இருக்குன்னாரு. நடுவரவர்களே, அன்னைக்கு காணாம போன ரெண்டு சவரன் வளையல் தான் இன்னும் வீடு வந்து சேரல நடுவரவர்களே. நமக்கு என்ன வளையலாங்க முக்கியம், வாழ்க்கை தானே நடுவரவர்களே முக்கியம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் முக்கியம், மகிழ்ச்சி தானே நடுவரவர்களே முக்கியம். எந்த வீட்டுல சண்டை இல்ல, முத்து அண்ணன் வந்து சொல்லிட்டு போறாரு, முத்து சார் வீட்டுல எல்லாம் சண்டையா பிரச்சனையா, அக்கா குடும்பம்னா சண்டை இருக்கணுங்க, கோயில்னா அர்ச்சனை இருக்கணுங்க, அதுதான்க்கா குடும்பம். குடும்பத்துல சண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பாப்பா அடைச்சு இது என்னடா குடும்பம், ஒரு சண்டையும் காணும்னு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவான். இன்னைக்கு அப்பேற்பட்ட காலம், ஒன்னு தெரிஞ்சுக்கணும், வீட்டுல சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, விட்டு கொடுத்து வாழ்னுங்க. கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் கெட்டு போவது கிடையாது, கெட்டு போபவர்கள் என்றைக்குமே விட்டு கொடுப்பது கிடையாது நடுவரவர்களே. அது மட்டும் இல்லைங்க, கை நிறைய லட்டு கொடுத்தால் இன்பம் வராது, தங்கம் கொடுத்தால் இன்பம் வராது, காஞ்சி பட்டு கொடுத்தால் இன்பம் வராது. கணவனும் மனைவியும் எந்த வீட்டிலே விட்டு கொடுத்து செல்கிறார்களோ அந்த வீடு பூந்தோட்டமாக இருக்கும் நடுவரவர்களே. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, விட்டு கொடுத்து இதுல அழகா ஒரு கவிஞன் தான் சொல்லுவார், எந்த இல்லறத்திலே சண்டை வருகின்ற பொழுது ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமும் ஒரு பெண் ஒரு ஆணிடமும் தோற்று போகிறாளே அங்கே இல்லறம் ஜெயிக்குதுங்க, அங்கே இல்லறம் பூந்தோட்டமா இருக்குதுங்க. தாலிக்கொடி உறவு தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றமே, தாலிக்கொடி உறவு கணவனால் வந்ததுங்க,
தொப்புள் குடி உறவு தாயால் வந்ததுங்க. தாய் என்ற உறவு இதய துடிப்பை உருவாக்கக்கூடியது, தாரம் என்ற உறவு இயக்கத்திற்கான துடிப்பை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால், அப்பேற்பட்ட இல்லற வாழ்க்கையை வந்து போராட்டம் 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 எதிரணியில அன்னைக்கு அப்படிதான் எங்க வீட்டுக்காரு முத்துசாருக்கு தொலை போனவர். அன்னைக்கு நடுவர் அவர்களே எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளார அறக்க துறக்க ஓடி வந்தார். நான் கேட்டேன், ஏன் மாமா என்ன ஆச்சு, வேக்க விறுவிறுக்க இப்படி வீட்டுக்குள்ளார ஓடி வரீங்களே, என்ன ஆச்சு அப்படிங்கிற, என்ன ஒரு நாய் தொட்டிக்கிட்டே வருதுடி அப்படிங்கிறாரு. பாதுகாப்பா இருக்கட்டுமே சொல்லிட்டு உன் போட்டோவை காட்டணி அப்படியே ஓடி புடிச்சே முடிக்கிறாரு. எவ்வளவு அவருக்கு வாழ்க்கையில எவ்வளவு பயந்திருக்கும் பாருங்க நடுவரவர்களே. அன்னைக்கு நடுவரவர்கள் இன்னொரு விஷயம் நல்லா கேக்கும். அன்னைக்கு எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கும் சண்டைனா சண்டைக்கு அப்பேற்பட்ட சண்டை, உங்க வீட்லயும் வரத்தான் செய்யும், எல்லார் வீட்லயும் வரத்தான் செய்யும். பூந்தோட்டத்துல சண்டையா? ஆமா, எனக்கு கோபம் கோபம் வந்துச்சு. நான் தான் முன்னே சொல்லிட்டேன் நடுவரவர்களே, ஏ ஊடலும் கூடலும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அந்த ஊடலுக்கு பின்னால் வரக்கூடிய கூடலிலே இருக்கிற மகிழ்ச்சியை பற்றி ஆனந்தம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன், மாமா எனக்கு எங்க சண்டை வந்துச்சு சொன்னல, மாமா கிளிய வளர்த்து பூனை கையில குடுத்துட்டுமே சொல்லிட்டு இப்ப எங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு மாமா அப்படின்னு. எங்க இன்னொருதான் சொல்லி பாக்கலாம் அப்படின்னாரு. மாமா கிளிய வளர்த்து பூனை கையில குடுத்துன்னு சொல்லி எங்க அப்பா இப்ப ரொம்ப ஃபீல் பண்றாரு மாமா அப்படின்னு. அதுக்கு அவருக்கு வந்தது பாருங்க கோவம், அடியே என்ன வேணா பூனைன்னு சொல்லிட்டு போ, ஆனா உன்னைய மட்டும் கிளின்னு சொன்னா நான் கொன்னே புடுவோம் கொண்டுங்கிறார் நடுவர் அவர்களே. அப்படி இருந்தா ஒரு கல்யாணம் ஆச்சு, புதுசா கல்யாணம் ஆன உடனே யார் அழுவாங்க? பெண் தான் அழுவு, மணமகள் தான் அழுவான. மணமகள் தான். ஏன் மணமகள் அழுறா? அப்பா அம்மா வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சு போறமேன்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஆனா பொண்ணோட அப்பா அழுதார். உடனே மாப்பிள்ளக்காரன் போய் கேட்டான், என்னம்மா வினோதமா இருக்குது, பொண்ணுதான் அழுவும், பொண்ணு அழுதா நீங்க புத்தி சொல்லணும், நீங்க இப்படி அழுவுறீங்களேன்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, என்னை எவ்வளவு பாடுபடுத்தினாலே நாளைக்கு உன்னை எவ்வளவு பாடு படுத்துவாளோ நினைச்சு அழுறேன். நடுவரவர்கள் அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் பண்ணாரு, ஒரு மிகப்பெரிய பராசு. சரி, பிள்ளைக்கு எல்லாத்தையுமே வெள்ளியிலேயே கொடுத்தார் நடுவரவர்களே. சீதனமா வெள்ளி தட்டு, தங்கத்தட்டு, காமாட்சி விளக்கு வெள்ளி, எல்லாமே வெள்ளியில கொடுத்தாரு. பக்கத்துல அவரும் எல்லாரும் கேட்டாங்க, அவங்க வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே மாப்பிள்ள எல்லாம் கேட்டாரு, என்ன மாமா எல்லாம் வெள்ளியிலயே குடுக்கறீங்களே மாமா அப்படின்னு கேட்டாரு. வெள்ளிக்கு பின்னாடிதான் மாமா சனி வரும் அப்படின்னாரு. இருந்தாலும் அந்த அம்மா வீட்டுக்குள்ளார வலது காலை எடுத்து வச்சு போன ஒரு ஆம்பளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி நடுவரவர்களே. சனி வந்தாலும் மகிழ்ச்சிதான். ஆமா, யா பெண்ணு அப்படியே வரனால எங்க வீட்டுல எல்லாம் கூட இவ்வளவு சண்டை வருதுன்னு சொல்றேன்ல. அழகு இல்லாவிட்டாலும் கூட நான் வசிக்கும் அளவிற்கு அவளிடத்திலே ஒரு அழகான இதயம் இருக்கிறது. நிறைய ஆடவர்கள் பெண்கள் கூட சந்தோஷமா பூந்தோட்டமா மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பெண்ணுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கணவன் எவ்வளவு கோடி கோடியாக பணம் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட ஒரு பெண் மகிழ்ச்சி அடையவே மாட்டாங்க. தன்னுடைய கணவன் 30 ரூபாய் கொடுத்து, ஒரு 30 ரூபாய் கொடுத்து ஒரு மல்லிகை பூவை வாங்கி கொடுத்து அந்த மல்லிகை பூவை தன் தலையிலே சூடி கொள்ளுகின்ற பொழுதுதாங்க ஒரு பெண் மகிழ்ச்சி அடைவாங்க. என்னுடைய கணவன் சூட்டி விடாத மல்லிகை பூவில் எல்லளவும் வாசமல்ல என்று சொல்லி ஒரு பெண் கவிதை எழுதுகிறான் சொன்னா எவ்வளவு வாழ்க்கையில் இல்லறம் செழிக்கும், எவ்வளவு பூந்தோட்டமாக இருக்கும். அன்னைக்கு அதையும் தாண்டி ஒரு பெண் சொல்றாங்க, என் ஒற்றை அவன் கணவனுடைய குங்குமத்துக்கு சொல்றா, அவன் ஒற்றை விடல் குங்குமம் என் நெற்றி தொடாவிடில் என் வாழ்க்கையே செழிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண் சொல்றான்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்குமா? வாழ்க்கை பூந்தோட்டமா இல்லாம இருக்குமா? நடுவரவர்களே, ஒரு கணவன் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மல்லிகை பூவை தன் தலையிலே சூடி கொண்டு ஒரு பெண் எப்படி தெரியுமா ரசிப்பா? நான் பூவேடுத்து வைக்கணும் பின்னால, கீரப்போ சொக்கணும் தன்னால, ஏ மச்சாம் மச்சாம்
ஏ மச்சாம் மச்சாம் மல்லிய வச்சாம் வச்சதுல என்னமோ உண்டாச்சு, நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால. என்ன மகிழ்ச்சி நடுவரவர்களே, என்ன வாழ்க்கையிலே ஆனந்தம் நடுவரவர்களே, என்ன வாழ்க்கையிலே பூந்தோட்டம் நடுவர்களே, இப்படி ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கெல்லாம் பணத்தை கொடுத்தா எல்லாத்துலயும் மகிழ்ச்சின்றான். பணம் வச்சிருக்கிறவெல்லாம் பணக்காரன் இல்லைங்க, படுத்த இடத்திலே எவன் ஒருத்தன் தூங்குறானோ அவன் தாங்க பணக்காரன். இன்றைக்கு பணத்தை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதை எல்லாம் விலைக்கு வாங்கிடலான்னு சொல்றாங்களேங்க. பணத்தை கொடுத்து மெத்தைய வாங்கலாங்க, ஆனா உங்களால தூக்கத்தை வாங்க முடியாதுங்க. பணத்தை கொடுத்து குடைய வாங்கலாங்க, உங்களால மலைய வாங்க முடியாதுங்க. பணத்தை கொடுத்து ஆடைய வாங்கலாங்க, உங்களால மானத்தை வாங்க முடியாதுங்க. பணத்தை கொடுத்து கல்விய வாங்கலாங்க, உங்களால ஒழுக்கத்தை வாங்கவே முடியாதுங்க. நீங்கள் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அப்பா அம்மா என்ற உறவை உங்களால விலைக்கு வாங்க முடியுமாங்க? அம்மா என்ற உறவு பாத்தீங்கன்னா, தான் களைப்பறித்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய பிள்ளை கம்ப்யூட்டரில் அமர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவள் ஒரு தாய். தான் ஏர் உழுதாலும் பரவாயில்லை, தன்னுடைய பிள்ளை ஏரோப்ளேனிலே பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் ஒரு தகப்பன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளையை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டு அவனுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு ஓரமாக அவனுக்கு இவங்க சாப்பாடு கொடுக்கலனா கூட, ஐயோ என் மகன் ஒரு கலெக்டரா இருக்கிறான், ஒரு டெப்டி கலெக்டரா இருக்கிறான், ஒரு தாசில்தாரா இருக்கிறான், ஒரு எம்எல்ஏவா இருக்கிறான், ஒரு எம்பியா இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையின் உயர்வையும் மகிழ்ச்சி வெற்றியையும் கண்டு ஒரு ஓரமாக நின்று அந்த பெற்றோர்கள் ஆனந்தப்படுகிறார்களேங்க. அங்க இருக்குங்க வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி, அங்கேதாங்க பூந்தோட்டம் இருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, கண்ணீரும் வியர்வைகளும் கல்விகளும் கலவைகளும் மண்ணில் நான் வாங்கி வந்த பட்டறிவும் எல்லாமே தமிழுக்கு எரிபொருள் ஆகட்டும், என்னை இயக்குவது காற்று அல்ல இலக்கியத்தின் பூச்சி என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். காதலிலே தொடங்கி வாழ்க்கையிலே கஷ்டங்களிலே கூட இன்பம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஊழலிலும் இன்பம் இருக்கிறது என்பதை தெளிவாக ஆனந்தி அவர்கள் இந்த மன்றத்திலே பதித்திருக்கிறார். இவர் பேச்சை கேட்கின்ற பொழுது வாழ்க்கை பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது என்றுதான் என்ன தோணுகிறது. வாருங்கள் அருமை சகோதரி லீதாவதி அவர்களே. நடுவர் அவர்களே, என்ன பிரச்சனையா அவங்க மூணு பேர்த்துக்கும்? பூந்தோட்டம் தானே பேச வந்திருக்காங்க. ஆமா, அழகா எங்க வாழ்க்கை பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார வேண்டியதானே, அது எதுக்கு இந்த மூணு பேர் வந்து இப்படி முக்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல நடுவர் அவர்களே. அதை போராடி சொல்லிட்டு போயிருக்கிற அதை அழகா எவ்வளவு அழகா சொல்லலாம் சகோதரி ஆனந்தி. பூந்தோட்டம் தான் இன்னைக்கு வாழ்க்கை இனிய பூந்தோட்டம் அப்படின்னு சொல்றத நெடிய போராட்டமா அவ்வளோ டென்ஷனா எதுக்கம்மா பேசுறீங்க இப்படி? மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, தலைமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூக்கரகம், நிலையாக நினைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும், உன்னை நினைச்சபடி உண்மை பழிக்கும்படி காவல் நீதான் மாரியம்மா என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ சின்ன மாரியம்மன் திருவிழைகளை தொட்டு வணங்கி, நித்தம் பழகோடி என் நாவலில் விளையாடி என் சிந்தையெல்லாம் நடமாடச் செய்தவளே, நீ என்னுள் பிறந்ததால் என்னவோ நான் விண்ணில் சிறகெடுக்க முடிந்தது, கோடான கோடி இன்பம் உனக்கு கொள்ளை கொண்ட தமிழ் இன்பம் எனக்கு, வந்தாயே தாயே வா மகளே என்றாயே தந்தாயே என்னாமில் சரம் சரமாய் தமிழ் பாட, உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, வள்ளுவனின் வாக்கினிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் சத்தாக பிறந்திட்ட முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கம் நடுவரவர்களே. அருமை அருமை. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை நிரூபித்து அமர்ந்து கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும், சிங்கன்னா சீரும் சிங்கன்னா சீரும் சிறுத்தனா பாயும் அன்புன்னா இந்த வடிவேல் கவுண்டனூர் தான் நடுவரவர்களே.
அற்புத ஊரு, ஆன்மீக ஊரு, சீரான ஊரு, சிறப்பான ஊரு. இந்த வடிவேல் கவுண்டன் ஊர்ல வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே? சார், சரவணன் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இல்லை, மூஞ்ச பார்த்தேன், நல்லா இருக்கேன்ற. நான் என்ன சொன்னேன், நல்லா இருக்கீங்களான்னு ஏதோ ஒன்று சொல்லணும் இல்ல. என்ன நடுவர் அவர்களே, அழகாக நான் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் இல்லை கேட்குறேன், நான் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கேன்? தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகம் தொழும், மணக்குகையில் சிறுத்த இளமன், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலேருந்து வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. நான் மத்தியானம் 1 மணிக்கு கிளம்புனேன், 1 மணிக்கு கிளம்பி என்னை போராட்டம்னு சொல்கிறதுக்கு கரெக்டாக கொண்டு வந்து கடைசியில் நிறுத்தியிருக்கீங்க பாருங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய போராட்டம் தான் நடுவர் அவர்களே. நிறைவு பேச்சாளருக்கு ஈரோட்டிலேருந்து மேட்டூர் வந்து, மேட்டூர் வந்து மேச்சேரி வந்து, மேச்சேரியிலேருந்து இந்த ஊர் வர்றதுக்கு நான் பட்ட பாடு நடுவர் அவர்களே, அதுவே எனக்கு பெரிய போராட்டம் தான். அவ்வளவு பாடுபட்டு தான் இவ்வளவு அற்புதமா இங்க வந்து பேச. ஆமா நடுவர் அவர்களே, அழகா நடுவர் உட்கார்ந்துருக்காரு. எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. கோர்ட்டுக்கு போகாத நீதிபதியே, கோட்டைக்கு போகாத சபாநாயகரே, சொம்பு வைக்காத பஞ்சாயத்து தலைவரே, குடுமி வைக்காத நாட்டாமையே, எங்கள் பட்டிமன்ற தங்கமே, இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பு வழங்குற சிங்கமே என்று அழகா வர்ணிக்கிறவங்களே வர்ணிச்சாங்களா நடுவர் அவர்களே? நாங்க போராட்டம் சொன்னாலும் உங்களை அழகா பூந்தோட்டமா வர்ணிக்கிற நடுவர் அவர்களே. சும்மா அவங்க பேசியிருக்க கூடாது, அவங்க பேசுறதுல எப்படி தெரியுமா இருக்கு, எட்டாத வளத்திற்கு கொட்டாவி விட்டுருக்கிற கெட்ட ஆவி மாதிரி இருக்கு. பக்கத்துல சாஞ்சிங்கன்னா உங்களையும் பிடிச்சிக்க ஆவி. என்ன பேசுறாங்க, வெங்காய லாரிக்கும் பெருங்காய லாரிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அண்ணன் கேளுங்க, வெங்காய லாரிக்கும் பெருங்காய லாரிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? வெங்காய லாரிக்காரனுக்கு பெருங்காயமா, பெருங்காய லாரிக்காரனுக்கு வெறுங்காயமா? ஏதாச்சும் விளங்குச்சா நடுவர் அவர்களே, ஏதாச்சும் விளங்குச்சான்னு கேக்குறேன். அப்படிதான் இவங்க பேசுறதா இருக்கும். நிக்கிற பஸ்ஸுக்கு முன்னாடி ஓடலாம் நடுவர் அவர்களே, நிக்கிற பஸ்ஸுக்கு முன்னாடி ஓடலாம், ஆனா ஓடுற பஸ்ஸுக்கு முன்னாடி நிக்க முடியுமா? இவங்க 3 பேர் இப்படி பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க நடுவர் அவர்களே. ஒன்னா அழகா எதிரணி தலைவர் வந்து சொன்னாரு, நாங்க இந்த பச்சை குழந்தைகளை தாளாட்டு பாடுற அப்படின்னு. ஏமா நான் கேட்கறேன், அக்கா இன்னைக்கு யாராச்சும் வீட்டுல குழந்தைக்கு தாளாட்டு பாடுறாங்களா? நான் கேட்கறேன், தாளாட்டு ஒண்ணு வேண்டாங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்களான்னு கேளுங்க நடுவர் அவர்களே. கேட்டு சொல்லுங்க, எங்க தாளாட்டும் பாடுறது இல்ல, தாய்ப்பாலும் கொடுக்கறது இல்ல. இதுல இவங்க வந்து பூந்தோட்டம் பூந்தோட்டம் பேசுறாங்க நடுவர் அவர்களே. அழகாக இன்னைக்கு மே 10 ஒரு விசேஷம் வருது, என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். அக்கா உங்களுக்கு எல்லாம் தெரியுமாக்கா, மே 10 அட்சய திருதின்னு ஒண்ணு வருது நடுவர் அவர்களே. பாருங்க அவங்க எல்லாம் இங்க. ஆமா, ஒரு அம்மா கேக்குது, என் பொன் பையனுக்கு பிரேஸ்லெட் எடுக்கிறேன், பொண்ணுக்கு தோடு எடுக்கிறேன், எனக்கு நெக்லஸ் எடுக்கிறேன், நீங்க என்னங்க எடுக்கிறீங்க? நான் ஊர் ஊரா தெரு தெருவா போய் பிச்சை தான் எடுக்கணும் அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட நிலையில போராட்டம் தான் நடுவர் அவர்களே வாழ்க்கையாக இருக்கிறது. இவங்க சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. அக்கா நான் இன்னைக்கு கேட்கிற இத்தனை, இவ்வளவு பேர் இருக்கீங்க, இவ்வளவு ஆண்கள் இருக்கிறீங்க, எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்தா இதே மனைவிதான் எனக்கு வேணும்னு சொல்றவங்களை கை தூக்குங்க பாக்கலாம். பாருங்க ஆண்கள் நடுவர் அவர்களே, அது பக்கத்துல யாராச்சும் அந்த அம்மா உட்காந்துட்டு தூக்கு தூக்கியா, நீயாச்சும் தூக்கியா, இந்த வடிவேல் கவுண்டன் ஊர் மானத்தை காப்பாத்துங்கயான்னு சொல்லியிருப்பாங்க. அக்கா நான் உங்களை கேட்கறக்கா, இதே அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா இதே கணவன் தான் எனக்கு புருஷனா வரணும்னு யாராச்சும் கை தூக்குங்க பாக்கலாம். இதுல வந்து பேசி பாருங்க, 3 பேர் 3 ஊர்ல இருந்து, எனக்கு ஏதாச்சும் நியாயம் இருக்குதா? வாழ்க்கையினா பூந்தோட்டம் தான், வாழ்க்கையினா பூந்தோட்டம் தான். சாமி எங்க போய் எழுதுறது இவங்க நடுவர் அவர்களே? அதுக்குதான் சொல்றாங்களே, எங்க பாருங்க, உண்மை வந்து செருப்பு போட்டு ஊர் பூரா சுத்துறதுக்கு முன்னாடி போய் ஊரை சுத்திட்டு வந்துருமா, அந்த கதையா இருக்குது நடுவர் அவர்கள் இவங்க பேசுறதெல்லாம். சும்மா இவங்க பேசியிருக்க கூடாது நடுவர் அவர்களே. ஒரு அலுவலக உயர் அதிகாரி வீட்டு நான் இறந்து விட்டது. இன்னைக்கு போராட்டம்னா எப்படி தெரியுங்களா, பதவி இருக்குது படம் இருக்குதுன்னு ரொம்ப ஓவரா ஆடுறது. ஒரு அலுவலக உயர் அதிகாரி வீட்டு நான் இறந்து விட்டது, அந்த அலுவலகத்தில் இருந்த எல்லாரும் போனாங்க, அந்த உயர் அதிகாரி இறந்து விட்டார், ஒரு நாயும் போலினா. அதுதான் நடுவரில் இன்னைக்கு வாழ்க்கை நிதர்சனம் உண்மை. இவங்க சொல்றாங்க குழந்தைங்க அப்படின்னு, எங்க அழியில அழகா சொன்னாரு, ஒண்ணு வேண்டாங்க, பிள்ளைகளை ஹாஸ்டல்ல பள்ளி விடுதியில விட்டு விட்டு, பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டு விட்டு, இன்னைக்கு நாயோடு வாக்கிங் போயிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அதுதான் இன்னைக்கு கலாச்சாரமா போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. என்னைக்கு எங்க பெண்கள் நடுவர் அவர்களே டைட்டா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எங்க பசங்க எல்லாம் லூசா போயிட்டாங்க நடுவர் அவர்கள். லூசா போயிட்டாங்க. பால் குடிக்கும் குழந்தை முதல் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவியும் சேர்த்து பல்லு போன கிளவியும் கூட வராங்களா நடுவர் அவர்களே? பாலிய பிளாத்காரம் இதெல்லாம் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வந்ததா நடுவர் அவர்களே?
சொல்லுங்க நீங்க. இதுல வந்து பூந்தோட்டம் வேற மூணு பேர் பேசுறாங்க. வாழ்க்கை கல்லுங்கிற கருவறை முதல் கல்லறை வரை ஏன் கழிப்பறை போனாலும் பிரச்சனை தான் நடுவர்களே? ஏன் கழிப்பறை போனா பிரச்சனைனா அந்த பக்கெட் ஓட்டை இல்லாம இருக்கணும், அந்த பாத்ரூம்க்கு தாழ்பால் இருக்கணும், நடுவர்களே சுத்தமா இருக்கணும். அது அங்க போற வரைக்கும் பிரச்சனை தான் நடுவர்களே. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சுகப்பிரசவம் வீட்லயே ஆகும், பத்து பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்க, அந்த பத்து பிள்ளைங்களையும் பெற்று நல்லா வளர்த்துவாங்க நடுவர்களே. இன்னைக்கு மூன்று பிள்ளைகள் இரண்டு பிள்ளைங்கள் பெற்றா கூட தன் கருவுறையில பெற்றெடுத்த அந்த தாய்க்கு தங்கறதுக்கு வீட்டுல ஒரு அறை இல்லாம கொண்டு முதியோர் இல்லத்துல விடுறீங்களே, இது இன்னைக்கு என்ன பூந்தோட்டமா நடுவர்களே? நான் கேக்குறேன், சொல்லுங்க நடுவர்களே. இல்லை, நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க, அந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்தெடுத்து எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் வேண்டாங்க, முதியோர் இல்லத்துக்கு அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொண்டே கொடுங்க, ஆனா பெற்றவங்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன். அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு போராட்டமா இருக்கு. அருமையாக, மிக அருமையாக நடுவர்களே. ஆனா சொல்லலாம், அன்னைக்கு பிறந்த குழந்தை என்ன சொல்லுவாங்களா? நாம் இருவர், நமக்கு இருவர், குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு முக்கோணம் போட்டு சின்ன எல்லா சுகத்திலையும் ஒட்டிட்டு இருக்கோம் நடுவரவில்லை. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டான உலகத்துல அன்னைக்கு எல்லாம் நாம ஒரு காலத்திலயும் சரி என்னைக்கும் சரி எல்லாம் என்ன பண்ண, குக் பண்ணி வீட்டுல சமைச்சு சாப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு புக் பண்ணி சாப்பிட்டு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அந்த குழந்தை வாய்ப்பை கெடுத்து கொண்டிருக்க இன்னைக்கு போராடிட்டு இருக்குமே நடுவர் அவர்களே. இன்னைக்கு நீங்க ரோட்லயே போய் பாருங்க, எங்கேயாச்சும் அன்னைக்கு சொன்னுவாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்ப நாம் இருவர் நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போய் கருத்தரித்தல் மையத்துக்கு போய் நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா அது பூந்தோட்டமா போராட்டமா நடுவர் அவர்களே? நான் கேக்குறேன், குழந்தை இல்லை என்று சொல்லி ஏன் குழந்தை இல்லைன்னா இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் அவன் எங்க அணில சொன்னவங்க குடிக்கிறாங்க, பைக்ல பசங்க போறாங்க, அது எவனோ போறா அப்படின்னா அதுக்குதான் பெத்தெடுத்து வளர்க்குறாங்களா? அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா நடுவரவர்களே? அஞ்சு பேர் போகிறான் நடுவரவர்களே ஒரு பைக்ல, எத்தனை பேர் போலாம்? அஞ்சு பேர் பசங்க போய் நூறுல போய் 108 திரும்பி வரானா அது பூந்தோட்டமா நடுவரவர்களே? இவங்க சும்மா பேசியிருக்க கூடாது நடுவரவர்களே. அழகாக சொல்றாங்க, இந்த பாலியல் வன்முறை அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது என்று சொன்னால் இன்றைய வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா இல்ல நெடிய நீண்ட போராட்டமா தான் இருக்குது நடுவர் அவர்களே. அன்றுக்கு நீங்க சொன்னீங்களா, இப்ப அதே சொன்னீங்களா, குழந்தை பிறக்கிறத பிரச்சனையா? அன்னைக்கும் சரி, 30 சரி, 40 சரி, இன்னைக்கும் சரி நடுவர் அவர்களே, விலங்குகள் சுகப்பிரசவம் தான் ஆயிட்டு இருக்கா எதாவது சுகப்பிரசவம் எல்லாம். ஆனா அன்னைக்கெல்லாம் 99% சுகப்பிரசவம் ஆகும், இன்னைக்கு 1% ஏதோ சிசேரியன் ஆகும். ஆனா இன்னைக்கு இவங்க பண்ற அந்த உணவு உடை சாப்பிடுற கலாச்சாரம் ஃபாஸ்ட் 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 ஃபுட்னு சொல்லி நடுவர் அவர்களே, இன்னைக்கு 99% சிசேரியன் தான் ஆகுது, எங்கேயோ 1-2 தான் சுகப்பிரசவம் ஆகுனா இது என்ன பூந்தோட்டமா? நான் கேட்கறேன், நீண்ட நெடிய போராட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க நடிகர்ல அன்னைக்கு நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அகிம்சை முறையிலே போராடியதுனால தான் இன்னைக்கு நாம சுந்தரமாம இன்னைக்கு மேடை போட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் நடுவர்களே. அது போராடாமல் கிடைத்த சுதந்திரம் இல்லை நடுவரவர்களே. சும்மா வந்தனையும் எடுத்தனையும் பூந்தோட்டமா இல்ல, எந்த ஒரு பொருளும் நடுவர் அவர்களே ஈஸியாக கிடைத்தா எதுவும் பிரச்சனை இல்லாம. இந்தா ஒரு பையன் கேக்குறான், தேர்கடையில இப்படி வர்றான், அழுது 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 10 அழுது வாங்கிக்கொடுமா இன்னைக்கு, அம்மா சொல்லுவா நாளைக்கு வாங்கி தரேன், நாளானிக்கு வாங்கி தரேன், அது வாங்கி கொடுத்தா அவ்வளவு சந்தோஷம், அதை பத்திரமா வச்சிருப்பான். கேட்டனி ஒண்ணுக்கு 10 நாம பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கறான் பாத்தீங்களா? அப்பதான் அந்த செல்லம் எங்க அணில சொன்னாங்களே, செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்து இவரு சொன்னாரு, முத்து சார் சொன்னாரு, அதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டியது இவரே சொல்லிட்டு அதெல்லாம் இவங்க சொல்லுவாங்கன்ட்டு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கோம் நடுவர் அவர்களே. இவங்க பூந்தோட்டம் பூந்தோட்டம் சொல்ற பேர்ல சும்மா இவங்க சொல்லியிருக்க கூடாது. இன்னைக்கு இவங்க எதிரணி தலைவர் கடைசியில பேசின சகோதரி காதல் பத்தி அழகா சொன்னாங்க, காதல் என்பது கெட்ட வார்த்தை இல்லை நடுவர் அவர்களே, இளைஞர்கள் மனதை தொட்ட வார்த்தை நடுவர் அவர்களே. டாப் அப் பண்ணி ரீசார்ஜ் பண்ற பையனை நம்மளால பண்ணலாம், மேக்கப் பண்ணி மிஸ்டர் கால் விடுற பொண்ணை நம்பவே கூடாது நடுவர் அவர்களே. அருமையா சொன்னீங்க. ஏ இங்க பாருங்க, ஆண்களுக்கும் ஆண்கள் மனசுக்கும் பெண்கள் மனசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம். ஆண்கள் மனசுக்கும் பெண்கள் மனசுக்கும். ஆமா நடுவர், நீங்களே சொல்லிடுங்க நடுவர்களே. ஆண்கள் மனசு எங்களுடைய இளைஞர்கள் மனசு இட்லி மாதிரி நடுவர்களே, ரெண்டு பக்கம் பார்த்தா ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா எங்களுடைய பெண்கள் மனசு தோசை மாதிரி ஒரு பக்கம் கருப்பா தான் இருக்கு நடுவர்களே. மழை பெஞ்ச மண்ணையும் லவ் பண்ற பொண்ணையும் நம்பவே கூடாது, ஏன்னா அது எப்ப எப்படி வலிக்கூடுன்னு யாருக்குமே தெரியாது நடுவர்களே.
கார்டு வாங்கி கொடுக்கிறோம், கவிதை எழுதி கொடுக்கிறோம், செல்லு வாங்கி கொடுக்கிறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கிறோம், அன்பு கூட வாரி வாரி கொடுக்கிறோம். அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்கிறோம். நாங்கள் கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்க தான் நமக்கு வேதனையே கொடுக்குறாங்க. என்னடா இதில் நீதி நேர்மை இருக்குதுன்னா சொல்லுடா சொல்லுடா. அந்த பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கலர்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு எங்க பித்து குழியாக வச்சு பார்வையால பால்டாயிட ஊத்து வாங்கடா அப்படின்னு சொன்னா நடுவரவர்களே. இந்த வாழ்க்கை என்ன பூந்தோட்டமாவா இருக்குது நடுவரவர்களே? ஒண்ணு வேண்டாம் நடுவர்களே. எப்படி தெரியுமா அந்த வாழ்க்கை ஏன் பூந்தோட்டமாகுதுன்னா, சின்ன வயசுல இருப்போம், ஏமாத்தி போயிருவோம், ஒன்னும் தெரியாது. பல அப்படி சின்ன வயசுல என்ன தெரியுமா, எக்ஸ்ட்ரா சாக்லேட்டுக்கு போராட்டம், எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கொடுங்கன்னு சொல்லி போராட்டம், பள்ளி பருவம் வந்தோடனே மதிப்பெண் வாங்கறதுக்கு போராட்டம், நடுகளை போராட வேண்டி இருக்கிறது. மதிப்பெண் வாங்கினதுக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும்னு போராட வேண்டி இருக்குது, நல்ல வேலை கிடைக்கணும்னு திருமணம் பண்றதுக்கு போராட வேண்டி இருக்கு. இப்ப எல்லாரும் சொன்னாங்க பாத்தீங்களா, இப்ப எல்லாம் கல்யாணம் பண்றதுன்னா அவன் எங்க ஊர்ல எல்லாம் நடுவர்களே தாலி சோப்புல வச்சுட்டு இருக்கிறானக்கா, எங்கடா ஒண்ணு கிடைக்கும், எங்கடா கழுத்து கிடைக்கி கட்டி குடும்பம் நடத்தலான்னு. இப்ப கல்யாணம் பண்றது எவ்வளவு போராட்டமா இருக்கு தெரியுங்களா? அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு 20-22 வயசு ஆனோடனே திருமணம் பண்ணாங்க. இன்னைக்கு 35 வயசானாலும் பெற்றோர்கள் அவர்களுக்கு திருமணம் பண்ணணுங்கிற எண்ணமே இருக்கிறதுல நடுவரவர்களே. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் 40-45 வயசு ஆகுது, திருமணம் என்பதே பெரிய ஒரு கனவாக போயிட்டு இருக்கு நடுவரவர்களே. அழகாக சொன்னாங்க, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. அமைச்சாதானே பேரின்பம், அமையலின்னு என்ன நடுவர்களே பண்றது? இவங்க சும்மா வந்து சொல்லிட்டு போறாங்க இவங்க மூணு பேர்த்துக்கு தான் அப்படின்னா, நடுவரவர்களே இவங்க மூன்று பேருக்கும் பூந்தோட்டம் என்று சொன்னால், இவர்களுக்காக இப்படி பூந்தோட்டம் என்று சொல்றாங்க இல்லையா, இவங்களுக்காக யாரோ ஒருத்தர் போராடி கொண்டிருக்கிறனாலதான் இவங்க மூணு பேர் வந்து இங்க போராட்டம் பூந்தோட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. இவளுடைய கணவனா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நட்புகளாக இருக்கலாம், அவங்க எல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து போராடி கொண்டிருக்கிறதுனாலதான் நடுவர்கள் இவங்க இங்க வந்து பூந்தோட்டம் பேச முடியுதுன்னா, வாழ்க்கை என்பது அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் நடுவரவர்களே நம்மளுடைய ராணுவ வீரர்கள் எல்லையைக்காக போராடி கொண்டிட்டு இருக்காங்க, அங்க என்ன பூந்தோட்டமா நடக்குது நடுவரவர்களை கேட்கிறேன். சும்மா இவங்க வந்து பேசிட கூடாது, நம்ம வந்து மை கிடைச்சது ஆனா பூந்தோட்டம் அப்படின்னு பேசிட கூடாது. குடும்பத்துல நடுவர்களே திருமணம் பண்ண போதுல இருந்து குழந்தை பிறப்புல இருந்து அந்த குழந்தையை கொண்ட நடுவர்களே முதலையில குழந்தை எப்படி தெரியுமா அழுகும், பிஸ்கட்டு பிஸ்கட்டுன்னு அழுகும் நடுவர்களே. சரி பிஸ்கட் தான் கேக்குறேன், இப்ப எல்லாம் எப்படி தெரியுமா குழந்தை அழுதுக்கா, ஸ்கூலுக்கு பீச கட்டுமா, ஸ்கூலுக்கு பீச கட்டுமான்னு அழுதுட்டு இருக்கு நடுவர்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்துட்டு இவங்க வந்து வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை நடுவரவர்கள், அழகாக சொன்னாங்க பாருங்க. இன்றைக்கும் என்றைக்கும் சில நிலைய வாழ்க்கை வந்து பூந்தோட்டமா இல்லை போராட்டமா தான் இருக்கு நடுவரவர்களே. அழமா கோவிட் கிளாஸை கூட நாங்களாம் சமாளிச்சிட்டோம் நடுவர்களே. இந்த கோவிட்னு ஒரு காலம் வந்தது பாருங்க, அப்ப சமாளிக்கவே முடியல. இந்த பசங்களை இளைஞர்களும் சொன்னாங்க, என்ன பண்ணாலும் என்ன நாங்கள் அதுக்கோசரம் வேலையை விட்டு வந்துருமா, அப்படி இல்லை நடுவரவர்களே. அழகா எங்க அணிலும் சொன்னாங்க, இப்ப ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்களே நடுவரவர்களே. ஆமா ஃப்ரிட்ஜ் உங்க வீட்டுல இருக்கா நடுவரவர்களே? இருக்கு அக்கா. உங்க வீட்டுல இருக்குதா அக்கா? உங்க வீட்டுல இருக்குதா? எல்லாரும் வீட்லயும் இருக்குமா நடுவர் அவர்களே? அதுல புதினா சட்னி கேள்விப்பட்டிருக்கீங்க? போசேன்னு ஒண்ணு போட்டிருந்தது. என்னமா இது புதினா சட்னி நான் கேள்விப்பட்டிருக்கேனே, போசேன்னு ஒண்ணு இருக்குனே, அது போன வாரம் செவ்வாய்க்கிழமை அரைச்ச சட்னின்னு எழுதி வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து அன்னைக்கு சாப்பிட்டு இருக்கிறாருனாக்கா புளிக்குழம்பு, இது போன வாரம் வெள்ளிக்கிழமை வச்ச புளிக்குழம்பை, போன வாரம் வெள்ளிக்கிழமை வச்ச புளிக்குழம்புல போன வாரம் வச்சதே தான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊத்துறேன் டேட் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க நடுவர் அவர்கள். இன்னைக்கு இவங்க இதை வந்து பூந்தோட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. வாழ்க்கை என்பது பிறந்தது முதல் இறந்தது வரை இன்னைக்கு வந்து பூந்தோட்டம் இல்லை நடுவர் அவர்களே. எந்த ஒரு விஷயமும் போராடி கொண்டிருந்தா தான் கிடைக்குது நடுவர் அவர்களே. நம்முடைய கலாச்சாரம் மரப்பாச்சி பொம்மைக்கு கூட ஆடை அணிவித்து கலாச்சாரம் பண்ணி கொடுத்தது நடுவர் அவர்களே. அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் அழகாக சேலை கட்டி ஒரு பொண்ணுட்டு ஒரு பொம்மை கொடுத்து பாருங்க, அது குளிப்பாட்டி பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு அழகா பண்ணும். அந்த பொண்ணுக்கு கூட அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு கூட சேலை கட்டிமா, அந்த ஆணுக்கும் ஒரு வேட்டி கட்டி பார்த்த கலாச்சாரம் இன்னைக்கு உடை கலாச்சாரம், சுதந்திரம் என்ற பெயரில் உடை கலாச்சாரம் இருக்கா நடுவர் அவர்களே? இன்னைக்கு இத்தனை பாலிய பலாத்காரம் வந்ததுன்னா ஒரு வாய் பேச முடியாத முடிச்சுக்கலாம் நடுவர், ஒரு வாய் பேச முடியாத பெண்ணை 17 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு எந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கிறோம்?
எல்லா சூழ்நிலையும் வேலைக்கு போற பெண்களும் சரி, வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் எங்க பெண்கள் போராடி கொண்டுதான் இருக்காங்க. நடுவர் அவர்களே, பூந்தோட்டம் இல்ல, அழகாக சொன்னாங்க, இவங்க இத்தனையும் போராட்டிருந்து இவ்வளவுத்தையும் இங்க பாருங்க, இத்தனை பூந்தோட்டம், இது எல்லாத்தையும் போராட்ட போராட்டணும் ஒரு மின்னல் இலை போல் வர அந்த பூந்தோட்டம் எங்கனால மனசுல வச்சிருக்கவும் முடியல, அதுக்கு நேரம் இல்லை. நடுவர்களே, ஒவ்வொரு வேலைக்கும் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஈஸி, நான் அப்பயே சொன்ன மாதிரி ஒரு பொருள் ஈஸியா கிடைச்சதுன்னா அதோட மன்னிப்பு கிடையாது, போராடி வென்றால் தான். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் ஓடுறானா, அவன் போராடி ஓடினா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியும். நடுவர்களே, படிக்கும் போதும் சரி, அவன் படித்தபோது நல்ல எல்லாத்தையும் விட படிக்கணும், நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னா அவன் போராடி படித்து உழைச்சா மட்டும்தான் அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும். நடுவர்களே, இன்னைக்கு இந்த செல்போன் என்று நீங்கள் சொல்கிறீங்களே, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு தலைப்பு எப்படி கொடுத்துருக்கீங்க, இன்றைய சூழ்நிலைன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த காலத்திலேருந்து எல்லாமே சொன்னாங்க, நம்ம மகாத்மா காந்தி, மகாகவி பாரதியார், இன்னைக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்தா, இப்படி எல்லாருமே போராடுறதுனால போராட்டமாகத்தான் இன்றைய வாழ்க்கை. எந்த ஒரு விஷயத்திலும் பூந்தோட்டம் வந்து ஈஸியாக இல்ல, போராடிதான் எந்த ஒரு விஷயத்தையும் பெற வேண்டி இருக்கிறது. அதனால இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, இன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கை என்பது இனிய போராட்டமாக இல்ல, நீண்ட நெடிய போராட்டமாகத்தான் இருக்கிறது என்று பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். லீலாவதி அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய வாதத்தை வைத்தார். அவர்கள் சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருகிறது. ஒரு கிராமத்திலே ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். அந்த ஏழை குடியானவன் ஒரே ஒரு மகன் அவனுக்கு, மனைவி இறந்து போய்விட்டார். அந்த ஏழை குடியானவன் ஒரு தென்னை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுகிற ஒரு கூலி தொழிலாளி. அப்படி இருக்கிற காலத்திலே அவன் நினைத்தான், நாம் தான் தென்னை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுகிற ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறோம், தன் மகன் அப்படி இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது படிக்க வைத்து அவனை ஒரு நல்ல வேலையிலே சேர்த்த வேண்டும் என்று எண்ணி அவனை படிக்க வைக்கிறார். அவன் கல்லூரி வரை போகிறான். கல்லூரியிலே போய் படித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் தன் மகன் படிக்கிற இடம் எப்படி இருக்கிறது போய் பார்க்கலாமே என்று ஆசைப்பட்டு அவன் பெங்களூரிலே அந்த பையன் படிக்கிறான். அந்த பையனை பார்ப்பதற்காக இந்த வயதான முதியவர் அங்கே செல்கிறார். இடுப்பிலே ஒரு வேட்டி, தோளிலே ஒரு துண்டு, மேல் சட்டை கிடையாது அந்த பெரியவருக்கு. அங்கே போய் அந்த குறிப்பிட்ட விடுதியிலே என் மகனினை பார்க்க வேண்டும், இன்னாருடைய தகப்பன் நான் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு அவனுக்கு அவனுடைய காதலிக்கு பிறந்த நாள். அவனுடைய காதலிக்கு பிறந்த நாள், அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே இந்த பெரியவர் வந்து போய் முன்னாலே நிற்கிறார். சொன்னான், நண்பர்களே, அந்த பையனோட உடுப்பை எல்லாம் பார்த்து ஒரு மைசூர் மகாராஜா மாதிரி நான் பெற்ற மகன் இருக்கிறானே என்று சந்தோஷத்திலே அவர் என்ன செய்தார், டே ராஜாவே என்று அந்த பையனை கூப்பிடுகிறார். அவனுடைய காதலி பக்கத்திலே இருந்தால் அவள் கேட்டாள், யார் இந்த கிழவன், உன்னை போய் டே ராஜாவே என்று சொன்ன, ராஜாவே என்று சொன்னதற்காக அவள் பெருமைப்படவில்லை, டே என்று சொல்லிவிட்டானே, ஒரு மேல் சட்டை கூட இல்லாமல் ஒரு அரை நிர்வாண பக்ரியாக இருக்கிற இந்த கிழவன் யார், இந்த கிழவன் என்று கேட்டாள். உடனே அவன் சொன்னான், நண்பர்களே, இவன் வேறு யாரும் இல்லை, என் வீட்டு வேலைக்காரன் என்று சொன்னான். 25 காலமாக தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, மார்மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்த அந்த மகன் 25 தன்னுடைய காதலிக்காக தகப்பனை, உதிரத்தை வியர்வையாக நிலத்திலே சிந்தி உழைத்த அந்த உழைத்து அவனை உருவாக்கிய தகப்பனை பார்த்து என் வீட்டு வேலைக்காரன் என்று சொல்லிவிட்டானே, அவன் ஒடுங்கி போய் கூனி குறுகி வீட்டுக்கு வந்தான், நான் தென்னை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன். இது கதை. இந்த கதையை நினைத்துத்தான் அன்றைக்கு கண்ணதாசன் பாட்டாக நினைத்தான், தென்னையை பெற்றால் இளநீரு, பிள்ளையை பெற்றால் கண்ணீரு என்று பாட்டாக எழுதினான்.
இவர்கள் பேசுவதை பார்க்கிற பொழுது இப்படித்தான் தோன்றுகிறது. நண்பர்களே, போராட்டம், வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே போய்கொண்டிருக்கிறது. ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. மகன் சோறு போடுவானா, மகன் சோறு போடுவானா, மருமகள் பாசம் காட்டுவானா, மகன் சோறு போடுவானா, மருமகள் பாசம் காட்டுவாளா, மங்கி போன கண்ணாடிக்கு மாற்று உண்டா, மங்கி போன கண்ணாடிக்கு மாற்று உண்டா, மதிய உணவு கனவாய் போகுமா, மதிய உணவு கனவாய் போகுமா, பேரம்பேத்தியை கொஞ்ச தடை வருமோ என்று ஒரு முதியவர் ஏங்குகிறார். இதில் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது. நண்பர்களே, ஒரு நம்பிக்கை என்று ஒன்று வேண்டும். நம்முடைய வடிவேல்கமண்டனூர் மாதிரி ஒரு ஊரில் ஒரு மண்பாண்டம் வேலை செய்கிற ஒரு குயவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் எதிர் வீட்டிலே ஒரு சோம்பேறி குடியானவன் இருந்தான். அந்த குயவர் என்ன செய்வார் என்று சொன்னார், காலையிலே எழுந்து குளித்து விட்டு, குளித்து முடித்து விபூதி எல்லாம் விட்டுக்கொண்டு, நாமம் விட்டுக்கொண்டு போய் விஷ்ணு பகவானை வணங்கி விட்டு அவன் வேலையை செய்வார். ஆனால் இந்த சோம்பேறி குடியானவன் என்ன செய்வான், குளிக்க மாட்டான், குளிக்க மாட்டான், பழி விளக்க மாட்டான், நேரத்தில் எழமாட்டான், ஏறு பொழுதான பின்னாடி எந்திரிப்பான், எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு படுத்துக்குவான். அவன் வீட்டம்மா பார்த்து திட்டினாங்க, ஐயா நீ ஒரு குடியானவனா பிறந்து ஊருக்கே சோறு போட வேண்டியவன், நீ இப்படி சோம்பேறியாக இருக்கிற, பக்கத்தில் இருக்கிற குயவரப்பாரு காலையில் எந்திரிச்சு அழகாக குளிச்சுட்டு அருமையாக அவர் வேலையை பார்க்குறாரு, ஒரு பக்தியாக இருக்கிறாருன்னு சொல்லி பல நாள் திட்டுச்சு. இவன் என்ன செய்தான், இந்த சோம்பேறி குடியானவன் என்ன செய்தான் நண்பர்களே, அவன் ஒரு முடிவுக்கு வந்தான், குளிக்க மாட்டான், பல் விளக்க மாட்டான், நேரத்தில் எந்திரிக்க மாட்டான், ஆனால் செட்டியார் நெத்தியிலே போட்டிருக்கிற நாமத்தை பார்த்து விட்டுத்தான் சாப்பிடலாம் என்று ஒரு விரதத்தை பிடித்தான். அப்படி விரதத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இரவிலே நல்ல மழை பெய்கிறது. மழை பெய்த போது காலையிலே எழுந்து இவன் வழக்கம் போல தூங்கிட்டு உடம்புல வெயில் பட்ட பிறகு எந்திரிச்சு பசிச்சிச்சு, இவன் உடனே செட்டியார் நாமத்தை பார்த்துட்டு தானே சாப்பிடணும் அப்படின்னு போய் வீட்டை பார்த்தா பூட்டி இருக்கு, செட்டியார் வீடு பூட்டி இருக்கு. சரி, பக்கத்தில் அக்கம் பக்கம்லாம் பார்க்கறான், தேடி பார்க்கறான், ஊர் முழுக்க செட்டியார் இல்லை. அதுக்கப்புறம் விசாரிக்கிறான், எங்கேயா இந்த செட்டியார் போயிட்டான், எனக்கு வேற பசியாக இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரித்த போது தான் தெரியுது, நேற்று இரவு மழை பெய்தது, மழையில் கொஞ்சம் தண்ணீர் ஏரிக்கு வந்திருக்கிறது, நாளைக்கு மழை பெய்தால் நிறைய தண்ணி வந்துவிடும், நாளைக்கு பானை செய்கிறதுக்கு மண் கிடைக்காது, அதனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து போய் மண்ணை எடுத்து கொண்டிருந்தார்கள். இப்படி மண்ணை எடுத்து கொண்டிருக்கும் போது தோண்டுகிறார்கள் தோண்டுகிறார்கள் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இவன் வெயிலில் மதியானம் ஆயிடுச்சு, வெயிலில் போகிறான், போயிட்டு இருக்கும் போதே போய் பக்கத்துக்கு கரைக்கு போகிற நேரத்திலே அந்த மண்ணிலே இருந்து ஒரு பானை வருகிறது. அந்த பானை நிறைக்க தங்கம் இருக்கிறது. அந்த பானையை எடுத்துக்கொண்டு இவன் சொன்னான், ஏ பிள்ளை யாராவது பார்க்குறாங்களா பாரு அப்படின்னு சொன்னான். ஏறி திரும்பி பார்த்தா ஒருத்தரும் காணோம். அப்படியே இப்படி பார்த்துட்டு வந்து எதிர்பக்கம் பார்த்தா சோம்பேறி குடியானவன் நிற்கிறான். செட்டியார் குனிஞ்சிட்டு இருக்கிறாரு, ஐயோ இந்த சோம்பேறி வேற நிற்கிறானேன்னா. இவன் என்ன பண்ணுறான், செட்டியார் பானையை குமிஞ்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கான், எதிர்கரையில் தலையை செட்டியார் நிமிந்தா நாகத்தை பார்த்துட்டு போய் சாப்பிடலான்னு அவன் நிற்கிறான். இந்த அம்மா அவனை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஏயா பார்த்துட்டியான்னு செட்டியார் அவனை கேட்டார், அந்த குயவர் கேட்டார். நிமிந்தா பார்த்துருவேன், நான் என்னத்தை பார்த்துருவான், நாமத்தை பார்க்கறதுக்கு சொல்கிறான். நிமிந்தான் பார்த்து விட்டான், பார்த்து விட்டுன்னு திரும்பியோ, ஏயா போகிறேன், ஏயா போகிறேன்னா, நான் பார்த்துட்டேன் போகிறேன்னா, யோ பகுதி தரையா எரியான்னா, என்ன சொன்னா, பகுதி தரையா எரியான்னா. இல்லைடா இவன் பகுதி தரங்கிறான்,
அப்படின்னு போனால் தங்க புதையில் நிரம்ப இருக்கிறது. நண்பர்களே, நம்மள் சின்ன மாரியம்மாள் குளித்து சாமியை முறையாக கும்பிடுவதற்கில்லை, இவளை மனதில் நினைத்தாலே ஒரு பாதி பங்கு கிடைக்கிற மாதிரி தங்கம் கிடைத்து அந்த சோம்பேறி குடியானவனும் வாழ வைத்தார். அப்படியும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய ஐயா சொல்லும் போது ஒரு அருமையான ஒரு கவிதை சொன்னார். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பெற்றவர்களை வயதாகி போய்விட்டால் மறந்து போய்விடுகிறார்கள் அப்படி என்று ஒரு அருமையான கவிதை சொன்னார். அதை பார்க்கிற பொழுது, அந்த கவிதை வரிகளை பார்க்கிற பொழுது, மனிதம் மரித்து போய்விட்டதோ என்று கூட எண்ணம் தோன்றுகிறது. நண்பர்களே, இன்றைக்கு ஒரு போராட்டம் என்பது லீலாவதி பேசும்போது சொன்னார்கள், தொடக்கத்திலே இருந்து தொட்டிலே இருந்து கட்டிலே இருந்து கல்லறை வரைக்கும் போராட்டமாகத்தான் வாழ்க்கை இருக்கிறது என்றார்கள். இன்றைக்கு ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. கிராமங்கள், நம்முடைய வடிவேலுக்கு வந்தனோர் பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் துணி துவைக்கிற தொழிலாளர்கள் இருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இன்றைக்கெல்லாம் ஒரு துணியை துவைத்து தேய்த்து கொடுத்தால் இவ்வளவு பணம் என்று கொடுக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. ஆண்டுக்கு ஒரு முறை வீட்டில் கொடுக்கிற தானியத்தை வாங்கி கொண்டு துணியை துவைப்பார்கள், பொருளை பொருளாக வாங்கிக் கொள்வார்கள். அப்படி இருக்கிற பொழுது தினந்தோறும் வீட்டிலே சமையல் சாப்பிடுகிற பொருள் சமையலை வாங்கி செல்வார்கள். மன்னார் வீடுகளிலே, சலவை தொழிலாளி வீடுகளிலே இப்படி ஒரு நாள் அந்த சலவை தொழிலாளி பெண், வண்ணார் பெண் வருகிறார். பண்டிகை காலத்திலே வீடு வீடாக அங்கே பலகாரம், இட்லி, தோசை அந்த மாதிரி பொருள்களை வாங்கி கொண்டு போய் வீட்டிலே சாப்பிடுவார்கள். அப்படி வாங்கி கொண்டு போகிற பொழுது ஒரு வீட்டில் சர்க்கரை பணியாரம் கொடுத்தார்கள். சர்க்கரை பணியாரம் கொடுத்தார்கள். அந்த சர்க்கரை பணியாரை நாங்கள் வாங்கி கையில் எடுத்து கொண்டு வந்து நினைத்தால், சர்க்கரை பணியாரம் எப்போது ஒருத்தக்கம் தான் கிடைக்கும், வருஷத்துக்கு வருஷ கணக்கில் கிடைக்காது, கிடைச்சிருக்குது. சரி, நம்ம புருஷன் நமக்காகவே கஷ்டப்படுறான், நாம் சாப்பிட்டா என்ன ஆகிடப்போகுது, புருஷனுக்கு கொடுப்போன்னு முடிஞ்சு எடுத்துகிட்டு வந்து புருஷன்கிட்ட கொடுத்தா. அந்த புருஷன் என்ன செஞ்சான், இந்த பணியாரத்தை சாப்பிட்டா என்ன போகுது, நம்ம பையன் கையில் கொடுக்கலாமே, அவன் சாப்பிடட்டும்னு சொல்லி அந்த பையன் கையில் அந்த பணியாரத்தை அப்படியே கொடுத்தார். அந்த பையன் நினச்சான், நாம் சாப்பிட்டு என்ன ஆகிடப்போகுது, நம்ம தங்கச்சி சின்ன பிள்ளையா இருக்கா, அவளுக்கு கொடுக்கலாம் என்று நினைத்தான். அவளிடத்திலே கொடுத்தான். அந்த சின்ன பிள்ளை நினைச்சது, எது கிடைச்சாலும் நம்மகிட்டே கொடுத்துட்றாங்களே, எது கிடைத்தாலும் நமக்கே கொடுக்குறாங்களே, நம்ம அப்பா நமக்காக எவ்வளவாக உழைத்து இந்த உலகத்தின் உயரத்தை பார்க்க வேண்டும் என்று தோளிலே சுமந்து கொண்டு வந்த அந்த தகப்பன் பார்க்க வேண்டுமே, அந்த தகப்பன் நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார், அந்த தகப்பனுக்காக கொடுப்போமே என்று சொல்லி அந்த தகப்பனிடத்திலே திரும்பி கொண்டு போய் கொடுத்தால் அந்த தகப்பன் என்ன செய்தான், எது கொடுத்தாலும் நமக்கே கொடுத்துவர என்று மீண்டும் அதை எங்கு வாங்கி வந்தாரோ அந்த தாயிடத்திலே கொடுத்தால் இங்கேதான் மகிழ்ச்சி இருக்கிறதோ என்று கூட எனக்கு என்ன தோன்றுகிறது. மகிழ்ச்சி என்பது அம்மையார் அவர்கள் லீலாவதி சொல்லுகிற போது சொன்னார், இந்த தேசத்தின் எல்லையிலே நின்று கொண்டிருக்கிற இராணுவ வீரன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான், எவ்வளவு போராடுகிறான் என்று சொன்னார்கள். உயிரை மாய்த்துக் கொள்கிறான், எதிரிகளால் சுட்டு வீழ்த்தப்படுகிறான். நண்பர்களே, அப்படி இருப்பது எதற்காக என்று சொன்னால், எல்லையிலே இருந்து ஒரு வீரன் இந்த நாட்டிலே இருக்கிற மக்கள் நிம்மதி பேரும்போ சூடு வாங்க வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் ஒருவன் போராடுகிறான். லட்சக்கணக்கான மக்கள் இந்த நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை தாய்மார்களே, இறுதியாக ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன், நேரம் அதிகமாகிவிட்டது. இறுதியாக ஒன்றை நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு பெண் என்பவள், தாய் என்பவள் தியாகத்தினுடைய மறு உருவமாக இருக்கக்கூடியவள். அந்த தாய் அவளுடைய வேதனை ஈன்ற புழுதலில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொன்னான். அந்த தாய் கொண்டவனுக்கு எது பிடிக்கும், கொண்டவனுக்கு எது பிடிக்கும், கொழுந்தனுக்கு எது பிடிக்கும்,
தண்டூண்டிய தாத்தனுக்கு எது பிடிக்கும், தான் பெற்ற பிள்ளைக்கு எது பிடிக்கும், அத்தைக்கு எது பிடிக்கும், மாமனுக்கு எது பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து பக்குவமாய் சமைத்து கொடுப்பவள் தாய். நண்பர்களே, அதிகாலை எழுந்து வீடு கூட்டி வாசல் பெருக்கி கோலமிட்டு காப்பி வைத்து கணவனை எழுப்பி காப்பி கொடுத்து குளித்து முடித்து சமைத்த பின் குழந்தைகளை எழுப்பி அவர்களுக்கு குளிப்பாட்டி பள்ளிக்கு அனுப்பி மாமனார் மாமியாரை மூத்தோரை கவனித்து உச்சி பொழுதிலே உண்டு மகிழ்கிறார்கள். அவள்தான் தாய். அந்த தாய் இந்த குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக ரத்தத்தை பாழாக்கி குழந்தைக்கு ஊட்டி விளக்கிறாள். அந்த வீட்டிலே இருக்கிற கணவன் உதிரத்தை வியர்வையாக சிந்தி அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறான். நண்பர்களே, அப்படி உழைத்தாலும் இந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உழைப்பு இருக்கிறது. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்பதை போல அங்கே இருக்கிற போராட்டத்திலே கூட, அந்த பெரிய போராட்டத்திலே கூட மகிழ்ச்சி பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி போட்டு